குரு சிவானந்த பிரம்மசாரி ஆன்மீகங்கிறது ரத்ன வியாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக குறைவான நபர்களே வரக்கூடிய வியாபாரம் இது. ஆனால் கால ஓட்டத்தில் இவ்வளவு பேர் ஒரே நேரத்தில் சித்த வித்தை வாங்கிறது இதுதான் முதல் முறை. கடந்த முறை வந்து ஒரு 70 பேர் அரக்கோணத்தில் வந்து ஒரே நேரத்தில் 70 பேருக்கு பிரசனம் நடந்தது. திருப்பதியில் வந்து ஒரு 43 பேர் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு 200 பேர் 300 பேருக்கு ஒரே நேரத்தில் நிகழ்வுங்கிறது இங்குதான். ஆனால் அதே நேரத்தில் இவ்வளவு எளிமையாக கொடுக்கப்படுறதுனால இதனுடைய மதிப்பை நீங்கள் வந்து குறைச்சி இடம் போட வேண்டும். ஏன்னா எனக்கு உபதேசம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதம் நடந்தேன். 6 மாதம் நடந்துட்டு நான் அன்னைக்கு விட்ட தாடி தான் அதுக்கு பின்னாடி வெட்டலை. உபதேசம் ஆன அன்னைக்கு விட்ட தாடி தான். இவ்வளோ தீவிரமான ஆளுக்கு ஒரு 6 மாதம் அலைய விட்டாங்க. உங்களுக்கு வந்த உடனே இது கிடைக்குது. மகான்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா வந்து மகான்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா மனிதனுடைய வாழ்நாள் மிகவும் குறுகி கொண்டே வருகிறது. அப்படி இருக்கையில இன்னும் நீ வந்து ஒரு ஆளை உபதேசம் கொடுக்குற நாட்களை வந்து நீட்டி போயிட்டே இருந்தா இந்த பயனடையும் தூரம் குறைஞ்சு போகுது. அதனால வந்து யார் கேட்டாலும் உடனே கொடுங்கிறது தான் நம்முடைய சுவாமி சிவானந்தோடைய பார்வையா இருக்கு. அதோட இங்க நீங்க வந்து அத்தனை பேரும் இந்த கால ஓட்டத்தின் காரணமா வேகமா உள்ள வந்திருந்தாலும் கூட இங்கெல்லாம் வர்றதுக்கு ஏற்கனவே இன்னும் ஒரு மகத்தான பின்னணி இருக்கு. இது தெரியுமா? ஒவ்வொரு மனிதனையும் முன்பிறவியின் காரணமாக ஒவ்வொரு மகான்களும் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அல்லாமல் நீங்கள் இந்த வித்தைக்குள்ளே வரவும் முடியாது, வந்தால் நிற்கவும் முடியாது. முன்பிறவியின் தொடர்பாக மட்டுமே இந்த வித்தை கிடைக்கிறது. நான் ஆத்மீகத்திற்கு வருவதற்கு முன்னாலே மிகச்சரியான நாஸ்திகள் ஒரு 10 நிமிடம் என்னிடம் பேசினால் அந்த நாஸ் யாராயிருந்தாலும் அந்த பட்டையை அழித்து விட்டு போய்விடுவார்கள். அந்த மாதிரி பேசுவேன். அப்படி பேசினாலும் ஒரே ஒரு சின்ன சம்பவம் தான் வந்து கஷ்டம் இல்லை, வாழ்க்கையில் பொருளாதார கஷ்டமெல்லாம் இல்லை, ஒரு சின்ன அடிமை தூண்டிய ஒரு நிகழ்வு அப்படியே புரட்டி போட்டது. அது என்ன காரணம்னா ஏற்கனவே ஆத்மாவில் உள்ள பதிவு தான். இந்த பதிவு இருக்கும்போது ஒரு சின்ன சம்பவம் கூட உங்களுக்கு ஆத்மீகத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக மாறிவிடும். அதனால்தான் சொல்கிறேன், நீங்கள் எந்த வழியாக வந்திருந்தாலும் கூட உங்களுடைய முன்பதிவின் காரணமாக மட்டுமே நீங்கள் இங்கே உள்ள வர முடிந்தது என்பதை உணருங்கள். ஆம்பளைகளில் சொல்லும்போது சொல்றாரு, எல்லாம் செயல்படும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லாந்தனை ஏற்றினர். எல்லாம் வல்லது எது? ஒரு ஜீவன் பிறக்கிறதுக்கு பூச்சி வேணும், வாழ்றதுக்கு பூச்சி வேணும். எப்போ பூச்சி தீர்றதோ அப்போ இறந்து போறோம். இப்போ எல்லாம் வல்லது பூச்சி, எல்லாம் வல்லதை ஏற்று அப்படின்னு சொல்றாரு. ஆயினுடைய கருப்பையிலே சுக்கிரம் போறதுக்கு காரணமா இருக்கிற காற்று தான். இந்த காற்று தான் முட்டையாக்கி தூக்கிட்டு போகுது. இப்போ முதல்ல காரணமா இருக்கிறது காற்று, வாழ்றது காற்று. அந்த காற்று தீரும்போது மனிதன் இறந்து போகிறான். அப்போ எல்லாம் வல்லது இந்த காற்று, அந்த எல்லாம் வல்லது ஏற்றுன்னு சொல்றாரு ரமணிகர்.
எல்லா மகான்களும் சொன்ன ஒரு பெரிய அற்புதமான இதை நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப வந்து ஒரு பயன் கருதாம நம்முடைய ஹாஸ்பிட்டல இந்த செல்வழி தொண்டை சிகிச்சை அமைப்பு வந்து பயன் கருதாம ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு போகும் போல இருக்கும் இந்த நல்ல அருட்புணை நல்க வேண்டும் என்று ஆரம்பிப்போம். மனிதனுடைய தேவை, நமக்கு முதல்ல என்ன தேவை, நமக்கு ஒரு நாலஞ்சு விஷயம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் குடிச்சிடலாம். ஏதோ ஒன்றையுமே அனுபவிக்காமல் நீங்க கீழே தூக்கி போட முடியாது. அந்த உலக வாழ்க்கையுமே அனுபவிச்சு பார்த்தா தான் கீழே தூக்கி போட முடியும். அனுபவிக்கிறதுக்கு முக்கியமா வந்து முதல்ல ஒரு நாலஞ்சு விஷயம் நமக்கு தேவை இருக்கு. அந்த நாலஞ்சு விஷயம் என்னன்னு பார்ப்போம். அந்த நாலஞ்சு விஷயத்துலையும் ஜெயிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து இயற்கையிலே மனிதன் வந்து ஆத்மா, இந்த ஆத்மா வந்து ஒரு ஆனந்தமான சொரூபம் உடையது. யாரும் துக்கத்தை விரும்புறதில்லை. ஏன்னா அந்த ஆத்மா வந்து ஆனந்தமே வடிவமான ஆத்மா. அதே மாதிரி மரணத்தையும் விரும்புறதில்லை இல்லையா? மரணத்தை யாரும் விரும்புறதில்லை. ஆனால் நாம் எல்லாரும் நம்ம கண் முன்னாடி சாகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் இறந்து போவோம், இது வந்து உண்மைதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்முடைய உள் மனசு விரும்புறது இல்லையே. ஆனால் நாம் இறந்து போகாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணாதனால தான் நம்ம இறந்து போவோம், இறந்து போறது உண்மை அது சகஜம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டிப்பா மரணத்தை வெல்ல முடியும் அப்படிங்கிறதான் சரியான உண்மை. அதனால முதல்ல வந்து இந்த மரணத்தை பற்றியும் மரணம் இல்லாத வாழ்வை பற்றியும் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறோம். இதான் முதல் பாயிண்ட். மரணம் இல்லாத வாழ்க்கை, மரணம் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லும்போது இந்த சமீபத்தில் சொன்ன மகான்கள் வந்து ராமலிங்கடிகள், வெள்ளப்பெருமான் ராமலிங்கடிகள், சமரச சுத்த சன்மார்க்கம் கண்ட வெள்ளப்பெருமான். இப்போ இவர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி அப்படிங்கிற சன்மார்க்க சங்க தரவை என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ராமலிங்கடிகள் மட்டும்தான் மரணமில்லாத வாழ்க்கையை அடைந்தார், மற்றவர்கள் யாரும் அந்த நிலையை அடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ராமலிங்கடிகள் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே அப்படின்னு. அப்ப அவர் பொய் சொல்ல மாட்டார் இல்லையா, நீங்க என்னுடைய மார்க்கத்துக்கு வாங்க, நீங்க சாகாம இருக்கலாம் சொல்றாரு. ஆனா சன்மார்க்க சங்கத்தார்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ராமலிங்கடிகள் மட்டும்தான் சாகாத நிலையை அடைந்தார், மற்றவங்கெல்லாம் அந்த நிலை அடையலைன்னு சொல்றாங்க. ராமலிங்கடிகள் மேல வைத்த ஒரு அபிமானம், அன்பு அவரை தனிமைப்படுத்தி உயர்த்தி காட்ட வேண்டும் என்ற ஒரு தனித்த அன்பு தான் அந்த வார்த்தையை அவங்க சொல்ல சொல்லுது. அது ஒரு தவறான வார்த்தை. அப்படி அவங்க சொல்றதுனாலேயே ராமலிங்க அடிகளுக்கு அது மேலும் ஒரு இழுக்கு. என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றினால் இறக்காமல் இருக்கலாம் சொல்றாரு. அப்ப இங்க சன்மார்க்க சங்கத்தை இவங்கெல்லாம் பின்பற்றினாங்களா இல்லையா? சன்மார்க்க சங்கத்தை பின்பற்றினா சாகாம இருக்கலாம் இல்லையா? இப்போ அவர் மட்டும்தான் அடைந்தார்னு சொன்னா, அவர் மட்டும் அடையக்கூடிய ஒரு மார்க்கத்திற்கு இவ்வளவு பாடல்களும் இவ்வளவு விளக்கங்களும் தேவையா? ராமலிங்கடிகள் அடைந்த நிலை என்பது ஒரு மிகப்பெரிய நிலை. அந்த நிலையை நீங்களும் நானும் அடைய முடியும். நாமெல்லாம் என்ன செஞ்சு விட்டுருவோம் அப்படின்னா, தினசரி பொருளாதாரத்துக்காக நிறைய நேரங்களை செலவழிக்கிறோம். இப்ப நான் மைக்க பிடிச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை உண்மையில சொல்றேன். நீங்க எவ்வளவு வேலை செய்யறீங்களோ அதை விட நான் அதிகமா வேலை செய்யற உலகத்துல பொருளுக்காக. உங்களுக்கு எனக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. ஒரு
அன்பு மேலிட்டால தான் நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் உண்மையிலே ஒரு பேச்சாளியும் கிடையாது, படிக்கும்போது ஒரு அரை சிறந்த மாணவனும் கிடையாது. எனக்கு உள்ள இல்லை ஒரே ஒரு விஷயம்னா அன்பு மட்டும்தான். என்னுடைய மூலதனம் வெறும் அன்பு. நீங்கள்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால எனக்குள்ள ஒரு தாக்கம் உண்டு பண்ணி நிறைய விஷயங்களை படிக்க சொல்லி நிறைய விஷயங்களை நினைவுபடுத்தி அதை திரும்ப சொல்ல சொல்வதே தவிர இயற்கையிலே ஒரு பெரிய புத்திசாலியான மாணவன் கிடையாது, ஒரு சராசரி மாணவன். இந்த அன்பு ஒன்று தான் இப்போ உங்களை முன்னாடி நிப்பாட்டிருக்கு. இப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, பணத்துக்காக நிறைய நேரத்தை நாம் செலவழித்து நம்மளுடைய சக்தியை வீணாக்கிறோம். அப்படி இல்லாமல் ராமலிங்கடிகள் என்ன செஞ்சார்னா, முழுக்க முழுக்க அந்த சக்தியை உள்ள திருப்பினார். அந்த உள்ள திருப்பினதுனால அவரால் அதை ஜெயிக்க முடிஞ்சது. அந்த நிலையை ஒரு விஞ்ஞான சமன்பாட்டில் விளக்க முடிகிறது. எப்படின்னா, ஒரு பொருளை அதிகமான மின் சக்தி ஊட்டினால் அந்த பொருளை இல்லாமல் செய்து விடலாம். எப்படின்னா, E is equal to MC squared அப்படின்னு சொல்கிறான். ஒரு பொருளை அதிகமான மின்சக்தியை செலுத்தினால் அந்த பொருள் பொருள் இல்லாமல் போகிறது, மெட்டல் இம்மெட்டல் ஆகிறது. அப்போ அவர் செஞ்சது என்னன்னு கேட்டால், அந்த எலக்ட்ரிசிட்டியை உள்ளிருந்து கூட்டிட்டாரு, அந்த உடம்பு காணாமல் போயிட்டு. இதுதான் நிகழ்ந்த நிகழ்வு. இவங்க எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எப்படி எல்லாத்தாலும் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, மரணம் இல்லாத வாழ்வுங்கிறது இந்த உடம்போட பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உள்ளே ஜீவ சமாதியில் காணும்படி உள்ளே விட்டு இருக்கலாம். அப்படி விட்டு நிறைய சித்தர்கள் உள்ளே இருக்காங்க, பூமிக்கடியில் சமாதியில் நிறைய சித்தர்கள் இருக்காங்க. அவங்க சொல்லிக் கொடுத்த வித்தை தான் இப்போ நம்ம கத்துக்கிற போகிற வித்தை. மரணம் இல்லாத வாழ்வுன்னா உடம்பை தூக்கிட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டு வாழ்றது கிடையாது, உள்ளே சமாதியில் உள்ளே உட்கார்ந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ முடியும் அந்த வாழ்க்கை. அதுதான் மரணம் இல்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கையே நம்முடைய இந்த சித்த வித்தை மூலம் கண்டிப்பாக நாம் தர முடியும், எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வேலூரில் ஒரு சுந்தர தியார்த்தி, அவர் பிறப்பால் ஒரு இஸ்லாம் பேர் அத்தர், சமாதி அடைகிறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆட்டோவில் ஏறி வேலூரில் நிறைய ஆளுநர் வித்தியார்த்திகள் இருக்காங்க, வீடு வீடாக போய் சொல்லி இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு சமாதி ஆகிருந்தான் எல்லாரும் வந்திருக்க அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்லி அவருடைய தொழில் சிலம்பாட்டம் சொல்லிக் கொடுக்குறது. அந்த மைதானத்தில் உட்காந்து சொன்ன வழி சொன்ன தேதியில் உட்காந்து சமாதி ஆகிட்டேன். இந்த பத்திரிகையில் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அத்தர் என்ற ஒரு சாமியார் மூன்று தினங்களுக்கு முன்பே அவருடைய இயக்கங்களை சேர்ந்த சகாக்களுக்கெல்லாம் நேரடியாக சொல்லி சொல்லிய நேரத்தில் சொல்லிய நாளில் சொல்லியபடி உட்கார்ந்து சமாதியானார். சாதாரணமாக ஒரு சின்ன வீட்டில் நடக்கிற ஒரு காதுகுத்து மாதிரி எல்லாரையும் நம்மளே இன்வைட் பண்ணி நான் இத்தனாந்தேதி சமாதியாக போகிறேன் வந்துடுங்க அப்படின்னு நம்மளே சொல்லிட்டு நம்மளே உட்காந்து சமாதி ஆகிடலாம். அவ்வளோ ஒரு பெரிய அற்புதமான வித்தை இது. கண்டிப்பாக நாம் மரணத்தை ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியாதுங்கிறது இல்லை. அதனால் வந்து இந்த மரணம் இல்லாத பாடலை நாம் நிச்சயமாக அட முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் பாயிண்ட். அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து லாபம், லாபகரமான தொழில். அதில் தொழில் இருந்தால் தான் உலகத்தில் ஜீவிக்க முடியும். லாபகரமான தொழில்ங்கிற போது எதை லாபப்படுத்துறது அப்படின்னு முதல்ல முடிக்கணும். ரெண்டு லாபம் இருக்கு இதில், அகலாபம் புறலாபம். அகத்திலே லாபப்படுத்த வேண்டியது நம்முடைய ஜீவனை. ஜீவனை எப்படி லாபப்படுத்துறது? அப்புறம் வெளியே புறத்தில் தொழில் எப்படி லாபப்படுத்துறது? அப்படி ரெண்டு பார்க்கலாம். ராமகிரியில் சொல்லும்போது முதல் பாயிண்ட் வசனபாகம் ஒரு புஸ்தகம் இருக்கு, வள்ளலார் எழுதின வசனபாகம் ஒரு புஸ்தகம் இருக்கு, அதை யாரும் படிக்கிறது இல்லை. பெரும்பாலும் பிரம்மாருக்கவாதிகள்லாம் வசனபாகத்தை யாரும் படிக்க மாட்டாங்க. அவங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னா, வசனபாகத்தை யார் வேணாலும் கையாண்டு எழுதிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாடல்களை யாரும் எழுத முடியாது, உரையடையை யார் வேணாலும் எழுதிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது தவறான அபிப்பிராயம் கூட.
இன்னொன்று என்ன நினச்சிருக்காங்கன்னா, இந்த அல்பா 1596 அடி இருக்கு அகவல் சொல்லிட்டு, அற்பருந்தூதி அகவல்னு சொல்லிட்டு, அதை படித்தாலே வந்து மோட்சமடையலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து அவருடைய அனுபவத்தை பாடினார். அனுபவம் அடைந்ததை பாடினார். ஆனால் நாம் பாடினால் அதை அனுபவத்தை அடைய முடியாது. இது அவங்க உணரல. இப்படி அவராலே கணக்கு போட்டு இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் சமாஜத்தில் இருந்தேன். அதனாலதான் அதனுடைய மூளை முழுக்கலாம் என்னால் உணர முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தாத்தா 2 பேர் நெய்வேலின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு ஆரஞ்சு கலர் தலைப்பால் எடுப்பாங்க. அந்த இயக்கத்தில் இருந்தவங்க அந்த வித்தையை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அதிலெல்லாம் நிறைய இன்சஃபிஷியன்சி தெரிஞ்சதுனால தான் அதற்கு மேலே நிறைய தேடி பெயரை கண்டுபிடிச்சோம். அதனால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போது இனிதாவது எங்கு காணும் பாரதியார் சொன்னான். ஒரு 5-6 மொழிகளை படித்து அறிந்து உணர்ந்தவன் தொடர்ந்து பெற்றவன் பாரதியார். அதனால் தமிழ் மொழி இனிது அப்படின்னு சொன்னான். இப்போ நான் ஒரு 4-5 மார்க்கங்களுக்குள்ளே போய் வெளியே வந்ததுனால இந்த விதை சரியானது அப்படின்னு இனம் கண்டுகொள்ள முடிகிறது. நம்ம விதவித்தை படித்ததுனால இது மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. எத்தனையோ மார்க்கங்கள், நல்ல மார்க்கங்கள் இருக்கு. இது நமக்கு மிக சரியான போதுமான மார்க்கம் கண்டிப்பாக. கடவுளுடைய இல்லை, இது மட்டும்தான் கடவுளை அடைவதற்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல. அப்படி சொன்னால் அது வந்து ஈகோ. அப்படி சொல்றதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வளர்ந்துட்டே இருக்கு. சைவம் வைஷ்ணவம் ஒரு மதத்துக்குள்ளேயே 2 ஈகோ. இதெல்லாம் அவங்களுடைய ஈகோ வெளிப்படுத்து. நம்ம அப்படி சொல்லலை. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, உலகத்தில் இருக்கும் அத்தனை மதங்களும் சொன்னது சித்தவித்தை தான் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம். எல்லாருமே சித்தவித்தை தான் சொல்லுவாங்க, வேற எதையும் சொல்லல, இதைத்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம். அதனால் எல்லாவற்றிலும் வேற்றுமையிலும் ஒற்றுமையை பார்க்க நமக்கு அந்த அறிவை கொடுப்பது இந்த சித்தவித்தை. அதனால இந்த சித்தவித்தை உயர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ராமம் என்று சொல்லும்போது ராமலிங்கம் சொல்றாரு, மனிதனாக பிறந்தவன் அடைய தகுந்த லாபம் எது என்றார், அது ஆத்ம லாபமே என்றார். ஆத்மாவை லாபப்படுத்தணும், அதை லாபப்படுத்துறதும் உயர்ந்து தொடங்கினார். பைபிள் கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உன்னுடைய ஜீவனை இழந்து பெறுவது என்ன அப்படின்னு. வேத காலங்களில் யாக்ஞ வல்கியர் அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார். அவருக்கு 2 மனைவிகள். சில காலம் வாழ்ந்து அவர் துறவரம் மேற்கொள்ள விரும்புகிறார். அப்போ மனைவிட்டு சொல்றாரு, நான் ஆத்ம சாதனைக்காக துறவரம் மேற்கொள்ளலாம்னு நினைக்கிறேன், உங்களை விட்டு பிரிஞ்சு காட்டு பக்கம் போகலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மனைவி சொல்றார், வச்சு பூமி முழுவதையும் செல்வத்தால் நிறைத்து அந்த பூமியையே எனதாக கொடுத்தாலும் இவைகள் எல்லாம் என்னை மரணத்திலிருந்து காப்பாற்றுமா அப்படின்னு கேட்கிறான். அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் செல்வந்தர்களும் அரசர்களும் என்ன கதியை அடைவார்களோ அதே நிலையை உனக்கும் கிடைக்கும். அப்படி என்றால் உங்களுக்கு இங்கு எது கிடைக்கவில்லையோ, எதை தேடி நீங்கள் போகிறீர்களோ, எதை உணர்ந்ததனால் எங்களை விட்டு பிரித்து சொல்கிறீர்களோ அதை எங்களுக்கு உணர்த்தி விட்டு போகல சொன்னார். அவர் அந்த உபதேசத்தை கொடுத்துட்டு அப்புறம் போறார். அப்போ உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் நமக்கு தேவை வந்து நம்முடைய ஜீவன் மட்டும்தான். அதுதான் அகத்தொழில், அதுதான் லாபப்படுத்த வேண்டிய தொழில். அதை நம்ம லாபப்படுத்த கற்றுக்கணும். அந்த ஜீவன்னா என்ன? ஜீவன்கிறது மூச்சு. இந்த மூச்சை எப்படி லாபப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தெரியல சித்தகிரியில் சித்தகிரம் சொல்லும்போது ஒரு மருத்துவரிடம் ஒருவர் சென்று
ஒரு மருந்தை வாங்குகிறார். மருந்தை வாங்கும் போது வைத்தியர் சொல்கிறார், இதை மூன்று வேளை சேவிக்கவும் என்கிறார். சேவித்தல் என்றால் உட்கொள்ளுதல். கோவிலுக்கு போய் நம்ம என்ன சொல்றோம், கடவுளை சேவித்தேன்னு சொல்றோம். சேவித்தல் என்றால் உட்கொள்ளுதல். கடவுளை எப்படி உட்கொள்ள முடியும்? இந்த உட்கொள்ளும் முறைதான் காற்றை உட்கொள்ளும் முறை. இந்த காற்றை எப்படி உட்கொள்றதுன்னு சொல்லிட்டு நம்ம சித்தர்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இத பைபிள் சொல்லும்போது ரொம்ப உண்மையா சொல்றாரு, நானே விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு, என்னை உண்பவருக்கு மரணம் இல்லை சொல்ற. யாராவது யோசிக்கிறாங்களா மனுஷன் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு? யாரும் யோசிக்கிறது இல்லை, அவரையும் படிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா பைபிள்ல ஆழமா படிச்சா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வாசகம் இருக்கு, நானே சத்தியமும் ஜீவனும் வழியுமாய் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வாசகம். நீங்க இந்த வாசகம் அடிக்கடி படிச்சு பார்த்துருப்பீங்க, நிறைய இந்த வேலையில் எழுதி போட்டுருக்கேன். இதுக்குள்ளதான் அந்த முதல் சொன்ன வாசகத்துக்கு விளக்கம் இதுக்குள்ள இருக்கு. சத்தியம் மாறாதது, என்றும் ஒரே மாதிரி இருக்கிறது சத்தியம். ஜீவனாய் இருக்கிறேன், இப்போ ஜீவன் என்ன, வழியாக இருக்கிறேன். இப்போ இந்த மூச்சு பயிற்சியை உங்களுக்கு கொடுக்க போறோம். இதை பயிற்சி பண்ணி இதன் வழியாகத்தான் நீங்க இப்ப கடவுளை அடைய போறீங்க. அப்போ இந்த மூச்சு தான் சத்தியமாக இருக்கிறது, அது ஜீவனாக இருக்கிறது, இதன் வழியாக நீங்கள் கடவுளை அடைய போகிறீர்கள். அப்போ நானே சத்தியமும் ஜீவனும் வழியுமா இருக்கிறேன் நான் புரிஞ்சு வச்சு. இப்போ அந்த முதல் வசனத்துக்கு திரும்புவோம். நானே விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு என்னை சாப்பிட்டால் மரணம் இல்லை. அப்போ காற்றை சாப்பிட்டால் மரணம் இல்லை. நாங்கள் யாரு, ஜீவனாகிய காற்று. அந்த காற்றை சாப்பிட்டால் மரணம் இல்லை, சரியா? இவர் மட்டும் தான் சொல்றாரா இல்ல நம்ம சித்தர்கள் சொல்றாரு பார்த்தா, நம்ம சித்தர்கள் சிவவாக்கியர் சொல்றாரு. மந்திரம்னா என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம்னா, மந்திரங்கள் ஆவது மதத்து எழுந்த வாயுவே, அந்த மந்திரத்தை உண்டவர்க்கு மரணம் ஏதும் இல்லையே. காற்று தான் வெளியே ஓங்காரமா மந்திரமா வெளியே வருது. அப்படி அந்த காத்து இல்லைன்னா மந்திரம் வெளியே வராது. அந்த காத்தை சாப்பிட தெரிஞ்சதுன்னா நீ சாக மாட்டேன், மந்திரத்தை உண்டவர்க்கு மரணம் ஏதும் இல்லையே. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லிட்டாங்க, காற்றை சாப்பிட்டால் மரணம் இல்லை. எல்லா சித்தர்களும் காற்றை சாப்பிட்டால் மரணம் இல்லை சொல்றாங்க. எப்படி சொல்றது, எப்படி சாப்பிடுறதுன்னா நம்ம சித்தர்களே சொல்லிக் கொடுத்தோம். இதுக்கு வந்து அகத்தொழில் எப்படி இந்த லாபம் ஆத்மாவை லாபப்படுத்துறது பார்க்கணும். இப்போ புறத்தொழில் பார்க்கலாம். புறத்துல தொழில் செய்யறதுக்கு இப்போ நான் பேசுறது எல்லாமே வந்து சொந்த அனுபவம் தான், தியரிட்டிகள் எதுவுமே கிடையாது. நான் ஒரு கடவுளுடைய அருளாலே ஒரு நல்ல வியாபாரி, இந்த அனுபவத்தை வச்சு சொல்றேன். சரியான முயற்சி சரியான சிந்தனை இருந்தால் எந்த தொழிலும் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். தொடர்ந்து முயற்சி இருக்கணும், முயற்சி வந்து தொடர்ந்து இருக்கணும். வியாபாரி மட்டுமல்லாமல் நான் ஒரு விவசாயியும் கூட, எங்கள் ஒரு பகுதியில் என்ன செய்வாங்கன்னா வாழை போடுவாங்க. வாழை போடுவோன்னா நல்ல விலை கிடைச்சிரும். உடனே இந்த கரும்பு போட்ட விவசாயிகள்லாம் அடுத்த வருஷம் என்ன செய்யணும், உங்களுக்கு மொத்தமாக வாழை போட்டுரும். ஊரே பார்த்தா எங்கே பார்த்தாலும் வாழையாக இருக்கும். அடுத்த வருஷம் வந்து விலை மிக சரிவாகி கீழே வந்துடும். பழையபடி என்ன செய்வான் சார், இவ்வளோ சரிவு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு பழையபடி ஒரு பாதி பேர் என்ன செய்வாங்க, டக்குனு பழையபடி கரும்பு போட்டுருவான். ஆனால் மிக சில பேர் என்ன செய்வான்னா அந்த வாழை மட்டும் ரெகுலராக போட்டுகிட்டே இருப்பான். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா பழையபடிக்கு விலை மேலே போயிடும். அப்போது அந்த லாபம் அவனுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ ஒரு தொழிலை தொடர்ந்து செய்யும் போது அதனுடைய முழு பலனை நாம் அடைய முடிகிறது. அப்படி இல்லாமல் நம்ம விட்டு விட்டு செஞ்சோம்னா அதனுடைய பலன் கிடைக்காம போயிடுது. அப்போ தொடர்ந்து முயற்சி இருக்கணும் கண்டிப்பாக. தொடர்ந்து முயற்சி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம எந்த தொழிலையும் ஜெயிக்கலாம்.
ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது முயற்சுபவர்கள் வள்ளுவர். விதியை கூட நாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. தெய்வத்தான் ஆகாத எனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூறி தரும். நம்முடைய வேலைக்கு கடவுளை கூலியை மறுக்க முடியாது. அப்படி போது கடவுள் இருக்கு, கடவுளே தேவையில்லை. ஏன்னா கடவுள் வேற, நீங்க வேற இல்லை, அதனால உங்களுக்கு கடவுள் தேவையில்லை. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, மனிதன் தேவன் மனிதனை தன் சாயலில் படைத்தாங்க. நாமே வந்து கடவுளுடைய அம்சம் அப்படிங்கும் போது நமக்கு தனியா கடவுள் ஒன்றும் தேவை கிடையாது. முயற்சி தான் கடவுள், கடவுள் தான் முயற்சி. அதனால வந்து நம்முடைய முயற்சி எந்த அளவு அதிகமாக இருக்குமோ அந்த அளவு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம், முயற்சிங்கிறதுக்கு அப்ப சுவாமிகளும் திருஞான சம்பந்தரும் எதிர்க்கு எதிர்க்க அன்னதான படம் வச்சிருந்தாங்களாம். தினசரி இரண்டு பேருக்கும் இறைவனே வந்து இரண்டு தங்க காசுகளை படிக்காசுகளாக கொடுத்துருக்காங்க. அந்த காசை வச்சு தான் அன்னதானம் நடத்தியிருக்காங்க. அப்பர் சுவாமி மடத்தில் தினசரி 12 மணிக்கு உணவு கொடுத்துருக்கப்பட்டது. திருஞான சமுதிர மடத்தில் தினசரி 1:30 மணிக்கு உணவு கொடுத்துருக்காங்க. அப்போ திருஞான சமுதர் கேட்டிருக்காரு அந்த மேலாளர்கிட்ட, எப்பா தினசரி ஏன் தாமதமாக உணவு தேவைப்படுறீங்க? மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு மாதிரி ஒரு நாளைக்கு உடம்பு இருக்காது, கொஞ்சம் சோர்வு இருக்கும் வாஸ்தவம். தினசரி நீ வந்து தாமதமா கொடுக்கிற, அவங்க தினசரி சரியான நேரத்தில் உணவு கொடுத்து வேலையில முடிச்சுட்டு போயிடுறாங்க. நாம என்ன செய்யறோம்னா ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறோம். இது தேவையா? சரியான நேரத்தில் உணவு தேவைப்படனா சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு போயிடலாம்ல அப்படிங்கிற இதை நீங்க ஏன்ட்ட கேட்கக்கூடாது. காசு கொடுக்குறா இல்லையா சிவபெருமான், அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன் அப்படின்னா இவர் போய் உடனே திருஞான சம்பந்த வயசுவர்கிட்ட கேட்கிறேன், இதெல்லாம் இது உனக்கு நியாயமா? ரெண்டு பேரும் உங்களுடைய அடியவர்கள், எனக்கு கொடுக்குற காசு ஏன் மாற்று குறைவா இருக்கு? அவர் கொடுக்குற காசு ஏன் மாற்று கூட இருக்கு? நான் ரெண்டு பேருக்கும் சமமாக தான் காசு கொடுக்குறேன். ஆனால் கோவிலே புல்லை செலுத்துறதுக்கு ஒரு கோப்பட்டையில் ஒரு தோசைக்கரண மாதிரி போட்டுப்பார் அப்பர் சுவாமிகள். இந்த தோசைக்கரணி வச்சு புல் செதுக்கிறதுக்காக உள்ள கூலியும் அதுக்குள்ள சேர்ந்து போகுது. இதை நான் தடுக்க முடியாதுங்கிறான். இது வந்து சிவபுராணத்தில் இருக்கு. அப்போ அந்த தோசைக்கரணியில செதுக்கின புல்லுக்கு அதுக்குள்ள கூலி, அந்த வேலைக்குள்ள கூலியும் அதுல சேர்ந்து போகுது. அதனால அது மாத்து கூட இருக்கு, அதை நான் தடுக்க முடியாது அப்படின்னாரான். இப்போ உழைப்பின் கூலியை கடவுளே மறுக்க முடியாதுன்னு சொல்றேன். ஒரு கடவுள் இருக்கு, நாமளே நல்லா வேலை செஞ்சு சம்பாதிச்சு போயிருந்தேன். இப்போ அந்த சிந்தனைகளை நம்ம வளர்த்துக்கணும். அதில் எந்த இடத்துல எந்த தொழில் பண்ணுறோம், எந்த தொழில எந்த இடத்துல பண்ணால் அது சூட்டாக இருக்கும், அதுக்கான ஒரு சரியான நேரடி சிந்தனை அதை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக எந்த தொழிலையும் வெற்றி பெறலாம். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அடுத்து இந்த தொழில வருமானமானால் எல்லாருக்கும் போதலை. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் வருமானத்தினுடைய அளவு விகிதம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆனா எல்லாருக்குமே பணம் போதலை. யாருக்காவது பணம் சரியா இருக்கான்னு தான் இருக்கு, எல்லாருக்குமே தேவை இருக்கு. இப்ப யாருக்கு தான் எவ்வளவுதான் தேவை? இப்போ நாம வந்து சம்பாதிக்கிறதுல வந்து இல்லை விஷயம், அவன் எப்படி செலவழிக்கிறோங்கிறத பார்த்துட்டோம்னா அவனுக்கு அந்த வருமானம் மிக போதுமானதாக இருக்கும். செலவழிக்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். செலவழிக்கிறதுல முதல்ல வந்து உணவு, இருப்பிடம், உடை, அசதி, ஆடம்பரம், இந்த விஷயமும் பார்க்கணும். உணவு முடிந்த அளவு நீங்கள் இயற்கை உணவையும் சக்தியுள்ள உணவுகளையும் சாப்பிடுங்க.
அதுல கண்டு தான் கண்டிப்பா வைக்கப்படும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆஸ்பத்திரிக்குதான் போகும். வாழ்க்கை முறையை அறிந்து இயற்கை உணவுகளை முடிந்த அளவு இயற்கை உணவுகளை கடைபிடிச்சு ஒரு சத்தான உணவு சாப்பிட்டோம்னா நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அடுத்து உடை, உடைன்னு சொல்லும்போது வெள்ளை உடை கண்டிப்பாக கொடுத்தோம். ஏன்னு கேட்டால் இந்த சாயங்களை பயன்படுத்தும் போதுதான் இளநீர் நீர் மாசுபடுது. திரும்ப உபரம் வரை குப்பையாக வச்சு நம்மளை பயன்படுத்தி வந்து வெளிநாட்டுக்காரன் இங்கே துணிகளை காய வச்சு பதப்படுத்தி அவன் கொண்டு போய் பயன்படுத்துகிறான், நம்மளுடைய பூமியை தான் கெட்டு போகுது. இங்கேருந்து ஊதுபத்தி குச்சிகளை வெளிநாட்டுகளுக்கு வாங்கிட்டு போகிறாங்க, அங்கே போய் அவங்க வாசனை போட்டுக்கிறாங்க. குச்சிகளை தயார் பண்ணும்போது மாசு ஏற்படுதுன்னு சொல்லி வெளிநாடுகளில் ஊதுபத்தி குச்சியை தயார் பண்ணுறது கிடையாது. எல்லாத்தையும் நம்ம தான் அப்பாவிகளாக தான் ஏமாந்துட்டுருக்கோம். அவங்களாம் கௌரவமாக இருக்காங்க. அவர்கள் சாயங்களை பயன்படுத்தும் போது பூமி கெடுது. ஒன்று வண்ணங்களுக்கு ஒரு உடை, ஒவ்வொரு வண்ணங்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. கருப்புக்கு ஒரு குணம் இருக்குது, சிகப்புக்கு ஒரு குணம் இருக்குது. ரத்தம் வந்து சிகப்பாக இருக்கிற வரைக்கும் தான் தலைக்கும் காலுக்கும் ஓடும் கொடுங்க. கொஞ்சம் கலர் டல் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடாது, ரத்தம் சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ சமப்படுத்தும் குணம் சிவப்புக்கு இருக்கு. கருப்பு காமத்தை தூண்டும். மேகத்தில் தண்ணி இருக்குன்னு வச்சுக்குவோம், கருப்பாக இருக்கும். வெள்ளையாயிடுச்சுன்னா தண்ணி இல்லை. அதுபோல் தலைமுடி வெள்ளையாயிடுச்சுன்னா உங்களுடைய ஜனன இந்திரிய உறுப்புகள், நீர்க்கருவிகள், சிறுநீரகங்கள் இதெல்லாம் வந்து செயல் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே நீ அதுக்கு சாயத்தை பூசினீங்கன்னா மேலே இருந்து உஷ்ணத்தை வாங்கி உள்ளே விட்டு உள்ளே இருக்கிற நீர்க்கருவிகளை மேலும் பலம் இறக்க செய்யும். அதனால் வந்து கையெல்லாம் அடுங்கி விடாது. அப்போது ஒவ்வொரு வண்ணங்களுக்கும் ஒரு குணம் இருக்குது. கருப்பு காமத்தை தூண்டும். சிகப்பான உணவு சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் ஓடும். மஞ்சளான உணவு சாப்பிட்டீங்கன்னா அறிவு வேலை செய்யும். வெள்ளையான பால் அந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பாற்றல் கூடும். ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது, அது தெரிஞ்சு சாப்பிடும்போது அதுக்குள்ளே பலன் இருக்குது. இப்போ இந்த பயணங்கள்னு சொல்லும்போது ருச்சியாக சொல்கிறோம் இல்லையா, ஒரு முப்பட்டை பிரிசகத்தில் ஒரு வெள்ளை போட ஒளியை விடும்போது ஏழு வண்ணங்கள் உண்டாகுது. அப்போ இந்த ஏழு வண்ணங்களும் அந்த வெள்ளை ஒளிக்குள்ளே தான் அடக்கமாக இருக்குது. அப்போ எப்படி வண்ணங்கள் ஒரு வெள்ளை ஒளிக்குள்ளே அடக்கமாகுதோ அது மாதிரி எண்ணங்களும் வெள்ளை உடைக்குள்ளே அடக்கமாகிறது. அதுக்காக தான் ஸ்கூலில் வந்து முதல் நாள் யூனிஃபார்ம் வந்து வெள்ளை வைக்கிறாங்க. ஒரு ரெண்டு நாள் அந்த விடுமுறை சுகத்தை அனுபவித்த குழந்தைகள் வந்து ஸ்கூல் போகிறதுக்கு மனசு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த வெள்ளை உடைய மாட்டின உடனே டக்குன்னு கொஞ்சம் சமாதானமாகி ஓடிடும் ஸ்கூலுக்கு. அந்த சமாதானத்தை ஒன்று கொண்டு வந்து வெள்ளை. ஆப்பிரிக்கா காந்த காடுகளில் பழங்குடி மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அதிகமாக ஒரு பெரிய அறிவு கிடையாது. வேட்டையாடி அந்த கிடைக்கிற பொருள்களை வந்து பக்கத்து நாடுகள் கொண்டு விற்கிறாங்க. வித்துட்டு அதை மட்டும் வச்சுட்டு வாழ்க்கை நடத்துகிறாங்க. மொழி அறிவும் அதிகமாக இருக்கு. ஒரு குழு குழு கூட்டங்களாக இயங்குறாங்க, சின்ன சின்ன கூட்டங்களாக. அந்த கூட்டங்களுக்குள்ளே சண்டை வந்துன்னா வெள்ளை துணியை படி அசைச்சு அந்த சமாதானத்தை காமிக்கிறாங்க. மொழி அறிவே இல்லாதவங்களுக்கு எப்படி வெள்ளையை அசைச்சா சமாதானம் எப்படி கண்டுபிடிச்சோம்? இயற்கை உணர்வு ராமாயணம் சொல்லும்போது வெள்ளை உடை சொல்லும்போது என்ன சொல்றேன்னா ஆன்மீகவாதிகள் சாத்மீகர்கள், சாத்மீகர்கள் தூய்மையானவர்கள். தூய்மை என்பது நிர்மலம், நிர்மலம் என்பது வெண்மை சொல்றேன். இப்போ வெண்மையான உடை உடுத்தும்போது நமக்கு நிறைய நலன் கிடைக்குது. முதல் முதல்ல வெள்ளாடை துறவின்னு பேர் பண்ணவங்க ராமாயணிகள். அதுக்கு பின்னாடி வெள்ளை உடை உடுத்தும் சொன்னது நம்முடைய சுவாமி சுதந்திரம் சார். அதில் விலை உள்ள விடுத்துறீங்கன்னா நமக்கு நிறைய பொருளாதார சிக்கனம் வரும். போட்டோம் அதுக்கு வந்து வீடு, வீடு கட்டுறது ரொம்ப எளிமையாக வீடு கட்டணும்னா அவ்வளோ சிரமம் தேவையில்லை. அதில் வீடுங்கிறது நமக்கு என்னென்ன முதல்ல நமக்கு தெரியல. நாம்னா என்ன, நம்முடைய வீடுன்னா என்ன, நாம்ங்கிறது நம்முடைய ஜீவன்.
நம்முடைய வீடுங்கிறது இந்த உடம்பு. இதை விட்டுட்டு வெளியே வீடை ஒளிபுற கட்டுறது அது புத்திசாலித்தனமான செயல் இல்லை. நம்முடைய வீடுங்கிறது நம்மளோட உடம்பு. இந்த உடம்பை ஒளியோட கட்டிட்டா ஒளி இருக்கிற மாதிரி தேசம் வச்சுக்கிட்டா நீ வந்து வீடை ஒரு தேஜ ஒளி உடம்ப வச்சுக்கிற உடம்பு தான் ஒளி உடம்பா நல்லா வச்சுக்கணும். தேஜஸா வீட்டால ஒருத்தவங்க சொல்லிட்டு அவன் நிறைய கடனை வாங்கி கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கான். அப்படி இல்லாம நம்முடைய ஜீவன்கிறத நாம, நம்முடைய வீடுங்கிறத நம்முடைய உடம்பு. ஆழ்வாரம் இல்லை தனக்கு ஒரு வீடு இல்லை, தேவாரம் ஏதுக்கடிங்கிற ஒரு சிங்கர். இப்போ இந்த உடம்பு தான் நம்முடைய வீடு. இதை நீங்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கற்றுக்கிங்க. அப்படி இந்த வீட்டை விட்டுட்டு வெளி வீட்டை பிரமாண்டமாக கட்டணும்னா வாழ்நாள் கூட அந்த கடனால் நம்ம கஷ்டப்படுறோம். அப்போ நமக்கு அந்த பொருளாதாரம் சுலமானதாக இருக்கிறது இல்லை. அது வசதி பொருட்கள் போது நிறைய வீட்டில் வந்து ஜாமங்களை நிறைய வாங்கி குவிக்கிறோம். இதனால நிறைய கஷ்டம் வருது. அதை யாரும் யோசிக்கிறதே இல்லை. சாதாரணமாக வந்து மணல் லாரி போகும் பார்த்துருக்கீங்க. மணல் லாரியில் மேலே தூக்க போகிறாங்க மனிதர்கள். இந்த வேலை பார்க்குற தொழிலாளிகள் வந்து மணல் லாரி மேலே தூக்க போவாங்க. அதே ஆளுங்க முண்டுக்கள் எழுதி போவாங்க. அந்த லாரி மேலே தூக்கிட்டு போகிறாங்க பார்த்துருக்கீங்களா. முண்டுக்கள் லாரி மேலே இந்த தொழிலாளிகள் தூக்கிட்டு போகிறாங்க. மணல் லாரி நல்லா மெத்த மாதிரி இருக்குங்க, ஜப்புன்றிருக்கும் உங்களும். அந்த முண்டுக்கள் லாரியில் அதனுடைய மேல் மட்டம் வந்து சிக்ஸாக்காக இருக்கும், ஒன்று போல இருக்காது. அதில் அவனால் எப்படி தூக்க முடியுது? அவனோட உடம்பு மனசு ஆரோக்கியமாக இருக்கு, அதையும் தூங்க முடியுது. ஆனால் நம்ம வீட்டில் எவ்வளோ வசதி பொருளை சேர்க்குறோம் ஆனாலும் தூங்க முடியல. இப்போ நமக்கு தேவை என்ன? வசதி பொருள்களா, ஆரோக்கியமான உடம்பா, ஆரோக்கியமான மனநிலையா? இதைத்தான் நீங்கள் சரி பண்ணிக்கணும். இப்போ வசதி பொருள் எவ்வளவு தேவையானது மட்டும் வாங்குறீங்களோ அப்போ நமக்கு பொருளாதாரம் போதுமானதாக இருக்கும். யார் வேணும்னா அத்தியாவசியமாக வாங்கிக்கலாம். பணம் இருக்குங்கிறதுக்காக கார் வாங்கக்கூடாது. அப்படியே கார் வாங்கிட்டாலும் தேவையினா மட்டும்தான் கார் எடுக்கணும், இல்லைன்னா காரை எடுக்கக்கூடாது. அப்படி சிக்கனம் வந்து நமது நோக்கமாக இருந்தால் உங்களுக்கு அந்த சிக்கனமே உங்களுக்கு பெரிய பாடம் சொல்லிக் கொடுக்கும். இப்படி வாழ்க்கையை எளிமையாக வாழ கற்றுக்கங்க. எந்த தொழில் செய்தாலும் எந்த அளவு வருமானம் வந்தாலும் மிக போதுமானதாக இருக்கும். மனம் நிறைவோடு இருக்கலாம். அப்போ அந்த மன நிறைவான மனம் ஒரு வரவரப்பு இல்லாத சூழ்நிலை இப்படிலாம் இருக்கும்போது நமக்கு சிந்திக்கிறதுக்கு நிறைய நேரம் கிடைக்கும், தியானம் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். இப்படி இல்லாமல் ஒரு பரபரப்பான சூழ்நிலைக்குள்ளே போய் நம்ம மாட்ட வேண்டாம். சரியா? இப்போ இந்த தொழில் முறையில் வெற்றி அடையணும்னா இந்த மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கையை கிடைப்பீங்க. இதுக்காக வந்து சோம்பேறிகளாக நான் இருக்க சொல்லவே இல்லை. நிச்சயமாக அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, எந்த மகான்களும் சோம்பேறிகளை ஆதரிக்க கந்தர் அலங்காரத்தில் சொல்லுவார், விடியால் படியில் விதனப்படார், விடியால் விடியால் படியில் விதனப்படார் அப்படின்னு சொல்லி கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் சொல்வார். விடினா சோம்பல், படினா உலகம். இந்த உலகத்திலே சோம்பலால் அடியவர்கள் துன்பப்பட மாட்டார்கள் அப்படின்னு. அப்போ நம்ம வந்து சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. நம்ம ஆசிரமங்கள் பார்த்தீங்கன்னா மிக அருமையான ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. 8 மணி நேரம் தியானம் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. 8 மணி நேரம் கடுமையாக உழைப்பாங்க. மிச்சம் 8 மணி நேரத்தில் வர்றவங்களுக்கு உணவு தயாரிங்க, அன்றாட வாழ்க்கை முறை குளிக்க சோப்பு போட, இந்த மாடு இதெல்லாம் பராமரிக்க, மருந்துகள் தயாரிக்க, இந்த மாதிரி. அப்போ சோம்பேறிகளுக்கு தான் நம்முடைய ஆசிரமத்தில் இடம் இல்லை. கடுமையாக உழைக்கிறாங்க. கடுமையாக உழைச்சி அந்த வாழ்க்கையில் அம்மாவாரி விருந்தினர்களாக போகிறவங்களை உபசரிக்கிறாங்க. இப்போ சோம்பேறிகளை இருக்க நம்ம எதுக்கு சொல்கிறதே கிடையாது. இந்த வாழ்க்கை முறை வந்து ஆன்மீக வாழ்க்கை முறைங்கிறது சோம்பேறிகளுக்கு உகந்த இல்லை. அதனால் வந்து கடுமையாக உழைக்கலாம், தப்பே இல்லை. அந்த
நிதானம் வேணும். மறுபடியும் பரபரப்பா இல்லாம ஒரு அமைதியான வாழ்க்கை வாழும்போது நம்முடைய நேரம் மிக சரியாக ஆன்மீகத்துக்கும் பிடிச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நினைச்சுக்கேன். இப்போ இந்த தொழில் முறையில நிச்சயமா வந்து நல்ல வெற்றி கிடைக்கும். என்னுடைய அனுபவங்கள்ல நிறைய நான் சொல்ல முடியும், ஆனால் என்னுடைய நேரம் கருதி நிறைய சொல்ல விரும்புகிறேன். லைஃப் ஹிஸ்டரி சொன்ன மாதிரி ஆயிரும். அதனால வந்து இதுவரைக்கும் ஒரு பல தொழில்களை பண்ணி நல்ல முறையில் வந்து அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு போன அனுபவம் நிறைய இருக்கு. பொருளாதாரத்தில் மிக சரிந்த நிலையில் கூட கீழே போய் மேலே வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது தான் நிறைய உதவி செய்தது வந்து இந்த ஆன்மீக கொள்கை மட்டும்தான். ஜீவகாரண்யம் மோட்ச வெட்டின் திறவுகோள் அப்படின்னு ராமாயணம் சொன்னாங்க. நம்முடைய வேதம் சொல்லும்போது அதிதி தேவோ பவ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுது, விருந்தினர் இறைவனுக்கு சமம் அப்படின்னு. அப்படின்னா விருந்தாளிகள் இறைவனுக்கு சமம் சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு பசியோடு இருக்கக்கூடிய மனிதன் அவன் பசி தீரும் போது அவனுடைய மூளையில இருந்து வெளிவரக்கூடிய திருப்தி இன்பங்கிற அலை, அதனுடைய வாழ்த்து, அந்த அலை வந்து சூப்பர் சானிக் வேவ்ஸா வெளியே வருதான். அப்படி சூப்பர் சானிக் வேவ்ஸா வெளியே வரும்போது அந்த அலைக்கு எந்த தடையும் கிடையாது. அது தூரம், கடல், மலை இதெல்லாம் தாண்டி போகக்கூடிய ஆற்றல் இருக்கு. அப்போ ஒரு பசியோடு இருக்கிற மனுஷன் பசி தீர்ந்து உங்களை பார்த்தனா உங்களுடைய குறைகள் எல்லாம் நீங்கும். இந்த தொழில் முறைகளையும் சரி வேற எந்த வழியிலையும் சரி அதுக்கு பெரிய ஆயுதமாக இதை பயன்படுத்தலாம். உடம்புக்கே வந்து நோய் இருந்ததுன்னா அந்த நோயை போகணும்னா அந்த ஜீவகாரண்யத்தை கடைப்பிடிக்கலாம். அந்த வாழ்த்து உங்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுபட வைக்கும். பொருளாதார சரிவு இருந்தால் அந்த வாழ்த்து அந்த பொருளாதார சரிவை மீண்டும் கொடுக்கும். மனக்குறைகள் இருந்தால் அந்த குறைகளும் இந்த வாழ்த்து சரி பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு உலக வாழ்க்கையில் எதை வேணாலும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த வாழ்த்துக்கு இருக்கு. அதனால தான் வேதம் சொல்லும்போது முதல்ல இந்த நாலு வரி சொல்லு, மாத்திரு தேவோ, பித்ரு தேவோ, ஆச்சாரிய தேவோ, அதிதி தேவோ அப்படின்னு நாலாவது அடி சொன்னாங்க. இந்த நாலாவது அடி எல்லாரும் மறந்துட்டாங்க. ஏன்னு கேட்டால் அம்மா, அப்பா, குரு இவங்கெல்லாம் நமக்கு ஒரு வகையில் உதவி செஞ்சுருக்காங்க. யாரோ ஒருத்தருக்கு முன்பின் தெரியாதவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது நம்முடைய பொருளாதாரம் வீணாகுது அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க. அதனால் அந்த வரியை கொஞ்சம் கீழே போட்டாங்க. இதை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் வந்து திருமூலரும் ராமலிங்கடிகளும். உணவு கொடுக்கணும் பசிக்கிறவங்களுக்கு அப்படின்னு. இப்போ இதை நம்ம ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வேளையிலும் யார் போனாலும் எத்தனை பேர் போனாலும் உணவு கொடுக்க தயாராக இருக்காங்க. இந்த அருமை உணர்ந்ததுனால தான் ஆசிரமத்தில் எப்போ உணவு கொடுத்துட்டே இருக்காங்க. ஆசிரமத்தில் ஒரு சட்டமே இருக்கு, முதலில் பார்வையாளர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், இரண்டாவது நம் போன்ற உபதேசம் பெற்ற வித்தியார்த்திகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், கடைசியில் மட்டுமே ஆசிரமக்காரர்கள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசிரமத்தில் சட்டம் வச்சுக்காங்க. ஏன்னு கேட்டால் முதலே அவங்க சாப்பிட்டாங்கன்னா சாப்பாடு தீர்ந்து வச்சு நீங்கள் அடுத்த வேலைக்கு வாங்கன்னு சொல்லி வாங்கலாம். வர்றவங்க பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே சாமி அந்த மாதிரி சட்டம் எழுதியிருக்காரு. இப்போ பசிக்கிற மனிதர்களுடைய உணர்வை எந்த அளவுக்கு அவங்க மதிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ பசி தீர்ந்த மனிதனின் அந்த திருப்தி இன்பம் நமக்கு ஒரு பெரிய வாழ்த்தா மாறி உங்களுடைய எந்த சரிவில் இருந்தும் உங்களை மீட்டெடுக்கும். அதான் ஜீவகாரணி மோட்ச வீட்டின் திறவுகோள் அப்படின்னு சொன்னார் ராமலிங்கர். இது திருமூலர் சொல்லும்போது ஒரு அருமையான பாட்டு சொல்ற, உண்ணும் அளவில் உணரும் ஒருவனை நினைத்தால் இறைவனை உணரலாம், என்னுள் நிற்கும் இளையா விளக்கினை எனக்குள்ளே பிரகாசமாய் சதா பிரகாசமாய் இருக்கிறான், பண்ணும் மரங்கள் பயிரும் பரமனை. வேதங்கள்லாம் படிக்கிறதான வேதங்களுக்கு புரியாது, அன்னமயம் என்று அறிந்து கொண்டேன். இறைவன் எப்படி இருக்கிறான்னா அன்னமாக இருக்கிறான். அன்னம்னா உணவு, தமிழில் இன்னொரு அர்த்தம் இருக்கு, அன்னம் என்றால் அசனம், அசனம் என்றால் வாயு. வெளியே மனிதனுக்கு கொடுக்கும்போது அது உணவாக ஜீவகாரணியமாக செய்ய வேண்டும்,
உள்ளே மூச்சாக பயிற்சியாக அப்படி அகப்பயிற்சியாக செய்யும் போது உள்ளே இருக்கிற ஜீவனை காப்பாற்ற முடியும். ஒரே வார்த்தையில் அண்ணாங்கிற ஒரே வார்த்தையில் வந்து இந்த ஜீவகாரணியத்துக்கு விளக்கம் சொன்ன மகான் வந்து திருமூலர் தான். தமிழில் இந்த கடவுள்னு சொன்னதுக்கு மாதிரி வேறு எந்த மொழிகள்லையும் கடவுளுக்கு டெஃபினேஷன் எவனும் எந்த அளவுக்கு தெளிவாக கொடுத்தது கிடையாது. தமிழன் தான் ஒரே ஆள் தான், தமிழை தான் கொடுத்தோம். அந்த அளவுக்கு தெரியவில்லை கடவுளுக்கு டெஃபினேஷன் கொடுத்த ஒரே ஆள் தமிழன் தான். மனதை எப்போது நீ கடக்கிறாயோ அப்போது நீ கடவுளை அடைகிறாய். உள்ளத்தை கடந்தால் நீ கடவுளை அடைகிறாய். இந்த மாதிரி தமிழன் மட்டும்தான், இந்த மாதிரி வார்த்தைகளில் ஞானத்தை கொட்டியவன் தமிழன். நான் தமிழங்கிறதுக்காக சொல்ல வந்த தமிழ் மொழி வந்து மற்ற மொழிகள் எல்லாம் மனிதர்கள் கண்டுபிடித்தது. தமிழ் மொழி சித்தர்கள் புனரமைத்த மொழி, அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் சித்தர்கள். அதனால அந்த மொழிக்கு அவ்வளவு சிறப்பு. தினகரன் சொல்லுவான், தினகரன்னா எவ்வளவு பெரிய அகசியம் இருக்கு தெரியுமா? அதை வார்த்தைக்குள்ள தினம்னா நாள், கரனா அறுக்கிறது, கரக்கரனா அறுக்கிறான்னு சொல்ல முடியாது, கரனா அறுக்கிறது. இப்போ தினக்கரன்னா என்னன்னா நாளை வெட்டுகிறான்னு அர்த்தம். மனிதா உன்னுடைய வாழ்நாளில் தினம் சூரியன் வெட்டுகிறான். நீ இறைவனை அடைய முயற்சி செய். எவ்வளவு அன்பு இருந்தால் அந்த சித்தர்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை உருவாக்கிட்டு. ஒரு வார்த்தையில ஞானம் சொல்லக்கூடிய மொழி தமிழ் மொழி மட்டும்தான். இப்போ இந்த கடவுள், இந்த அண்ணம் இப்படியெல்லாம் வந்து ஒரு அற்புதமான வார்த்தைகளை சொல்லி எளிமையாக ஞானம் சொன்னேன். இப்படி தமிழ் தான். இப்போ இந்த ஞானவான்கள் சொன்ன இந்த முறைகள்னால நாம் அந்த ஜீவகாரணியத்தை கடைபிடித்து இந்த தொழில் கண்டிப்பாக அவனுடைய எந்த தொழில்களில் தொய்வு இருந்தாலும் அந்த தொய்விலிருந்து மீண்டும் நாம் வெளியே வர முடியும். தொழிலை நல்ல முறையில் செய்து வெற்றி பெற முடியும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அடுத்து ஆரோக்கியம் சொல்லும்போது ஆரோக்கியத்தை பார்த்தீங்கன்னா மகான்கள் சித்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வியாதிகள்லாம் ஏன் வருது? முன்வினை காரணமாகவே வியாதிகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சில வியாதிகள் அறிவு குறைவினால், பக்குவக்குறைவினால் சில வியாதிகள் வருகிறது. பெரும்பாலான வியாதிகள் முன்வினை காரணமாக வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த முன்வினைகள் எல்லாம் ஜெயிக்க முடியுமா? முடியும், ஜெயிக்க முடியும். எப்படின்னா முன்வினைகள்ங்கிறது ஏற்கனவே நாம் செய்து முடித்தவை, அது ஒரு லெவல் அப்படியே இருக்கு, ஒரு ஸ்டேஜில் அப்படியே இருக்கு, ஒரு அளவு இருக்கு. இப்போ ஒரு விஷயம் ஜெயிக்கணும்னா எது கூட இருக்கோ அது ஜெயிக்கும் இல்லையா? எது கூட இருக்கோ அது ஜெயிக்கும். இப்போ இந்த பிறவியில நாம் நல்ல வினைகளையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல ஜீவக்காரணையும் இது போன்ற அறப்பணிகளையும் செய்தோம்னால் இந்த வினைகள் கூடியிருது. பாலச்சந்திர கோடு போட்ட மாதிரி சின்ன கோடு கூட ஒரு பெரிய கோடு போட்டால் அழிக்காமல் அது சின்ன கோடாயிருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த வினைகளை விட நம்ம பெரிய முயற்சியை அதிக அளவில் கூட்டிட்டோம்னா இந்த வினைகள் குறைஞ்சி போகுது. அப்போ அதை நம்ம ஜெயிச்சிடலாம். அப்போ தொடர்ந்த முயற்சியும் நல்ல சிந்தனைகளும் ஜீவகாரணியம் இருந்தால் வியாதிகளை ஜெயிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் ஒரு விளக்கம் சொன்னார், நோயெல்லாம் ஏன் வருது அப்படின்னா நோயெல்லாம் நோய் செய்தார் மேல் ஆவாம். நோய் செய்யார் நோய் இன்மை வேண்டுபவர் அப்படின்னார். நோய்கள்லாம் ஏற்கனவே இவர்கள் பிற உயிர்களுக்கு செய்த துன்பத்தால் வருகிறது. இனிமேல் இவர்களுக்கு துன்பம் வேண்டாம் என்றால் இனிமேல் இவர்கள் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். நோயெல்லாம் நோய் செய்தார், இவர்கள் ஏற்கனவே நோய் செய்தார்கள், நோய் செய்தார் மேலாகலாம்.
நோய் செய்யார், நோயின்மை வருந்துபவர். அப்போ பிற உயிர்களுக்கு செய்யும் துன்பமே உங்களுக்கு நோயாக வருகிறது. உயிர்களை அடிச்சு சாப்பிட்டா அந்த பாவம்லாம் சேர்ந்து இந்த பட்டியல வந்துடும். நாமலாம் நெருங்கி தப்பிச்சிட்டோம். அப்போ வியாதிகளை ஜெயிக்கிறதுக்கு அடுத்து நம்ம அபி பாஸ்கர் சொல்ற வாழ்க்கை முறையை கடைபிடித்தாலும் வியாதிகளை நம்ம ஜெயிக்க முடிகிறது. நம்முடைய மகான்கள் சொன்ன அந்த வாழ்க்கை முறையை கடைபிடிக்கும் போது நம்ம இந்த வாழ்க்கை முறையில நிச்சயம் வியாதிகளை ஜெயிக்கலாம். அடுத்து வந்து கிரகங்கள். அடுத்து கிரகங்கள்னா நம்ம இதுவரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நிறைய தப்பு கணக்கு போட்ட மாதிரி இதையும் நிறைய தப்பு கணக்கு போட்டாங்க. கிரகங்கள் மனிதனை ஆட்சி செய்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மை அது இல்லை. கிரகங்கள் மனிதனை ஆட்சி செய்வது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அந்த கிரகத்தினுடைய பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். எப்படின்னா, முன்வினை காரணமாக தான் இந்த உடம்பு வருது. முன் பிறவியில் என்னென்ன லாப நஷ்டம் நன்மை தீமைகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிற ஒரு ஃபைனல் அக்கௌண்ட் தான் கிரகங்கள். அது ஒரு ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு இந்த ஆடு இவ்வளவு நன்மையோட இவ்வளவு தீமையோட இருக்கார் அப்படிங்கறத சொல்ல வருது. உங்களை கட்டுப்படுத்துறது அவருடைய நோக்கம் கிடையாது. கிரகங்கள் வந்து உங்களை கட்டுப்படுத்துறது அவருடைய நோக்கம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கெல்லாம் சாதாரண ஆள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம சாதாரண ஆளே கிடையாது. நாம் கடவுளுடைய அம்சம். ஒவ்வொரு மனிதனுடைய புற மத்தியிலும் கோடி சூரிய பிரகாசம் இருக்கிறதுன்னு வழுப்பெருமான் சொல்றாரு, சிவானந்தர் சொல்றாரு. ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் வச்சுக்கிட்டு தான் இயங்குது இந்த கிரகங்கள். இந்த சந்திர ஒன்பது கிரகங்களும் கோடி சூரிய பிரகாசம் இருந்தா இது போய் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நம்ம தப்பா கணக்கு போட்டதுனாலதான் பயந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கிரகங்கள்ல யாருக்கு வேலை செய்யும், வேலை செய்யும் யாருக்கு வேலை செய்யும் தெரியுமா? சோம்பேறிகளுக்கு வேலை செய்யும். கண்டிப்பா சோம்பேறிகளுக்கும் சிந்தனை தெளிவில்லாதவர்களுக்கும் வேலை செய்யும். எப்படின்னா, எதுக்குமே ரெண்டு வேணும். மேல் கீழ் ரெண்டு இருந்தா தான் ஒண்ணும். சித்தவேதம் தெளிவா விளக்கும் இல்லையா? சித்தவேதம் படிக்கும்போது சொல்லிப்பாங்க, இரண்டு இருந்தா தான் ஒன்று, இரண்டு இருந்துதான் ஒன்று வருகிறது சொல்லிப்பாங்க. வெளியே இருக்கிற சூரியனும் உள்ளே இருக்கிற சூரியன், நமக்குள்ளே சூரியன் இருக்கு. நமக்குள்ளே இருக்கிற சூரியன்ங்கிறது அறிவு. வெளியே இருக்கிறது சந்திரன், நமக்குள்ளே மனமாகிய சந்திரன். நம்முடைய மனமாகிய சந்திரனும் அறிவாகிய சூரியனும் தெளிவாக இருந்தால் வெளியே இருக்கிற கிரகங்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பாக ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று செய்ய முடியாது. எப்படின்னா, இப்போ ஒரு இனிப்பை சாப்பிட்றோம், இனிக்குது. ஒருத்தருக்கு காய்ச்சல் அடிக்கும் போது இனிப்பு கொடுத்தா இனிக்குதா? இனிக்கல. ஏன்? நமக்குள்ளே உள்ள இனிப்பு காலியாக போச்சு. உள்ளே இருக்க இனிப்பு காலியாக போகும்போது வெளியே இருக்க இனிப்பு தெரியாது. அதுபோல உங்களுக்கு உள்ளுப்புறம் ஒத்து போனால் மட்டுமே ஒரு செயல் நடக்கும். நம்முடைய மனமாகிய சந்திரனும் அறிவாகிய சூரியனும் சரியாக இருக்கும்போது கிரகங்கள் நம்மை ஆட்சி பண்ண முடியாது. இது நான் வந்து ஒரு தியரிட்டிக்கலா சொல்ல, பிராக்டிக்கலா சொல்றேன். ஒரு மிக சரியான பொருளாதார சூழ்நிலையில போய் வெளிநாடு போயலாம் சொல்லிட்டு பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு எங்க ஊர் பக்கத்துல ஒரு பெரிய பிரபல ஜோசியர், நம்ம சொந்தக்காரர், அவர் அவருடைய நண்பர். அப்பெல்லாம் மிச்சம் ரொம்ப ஒரு அப்பதான் மாறியிருக்கேன். நாஸ்தியா இருந்து அப்பதான் ஆஸ்தியா நான் மாறியிருக்கேன்.
எனக்கு இருந்தால் கூட இந்த ஜாதகத்தில் ஒரு அவ்வளோ பிடிப்பு இல்லை, நண்பர்களுடைய வற்புறுத்தனால போனேன். போனோன்னு அவர் சொன்னார், நீ வந்து வெளிநாட்டுக்கெலாம் போக முடியாது, நீ இங்கே இருந்து சம்பாதிச்சிருவேன், வெளிநாட்டுக்கு போக முடியாது அப்படின்னாரு. நண்பர் சும்மா இருக்க மாட்டான், பக்கத்தில் இருக்கிறாரு. சரி, வேற ஏதாவது சொல்லுங்க, ஜாதகத்தில் என்ன இருக்குன்னாரு. சொல்ல வாழ்க்கைட்டேன், நான் சொல்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, அதனால தான் சொல்ல வேணாம்னு நினச்சேன். நீ கேட்டதுனால நான் சொல்கிறேன். சரி, என்ன பரவாயில்ல சொல்லுங்க. இவன் வந்து ஒரு பெண் பித்தன், இவனை சுற்றி எப்பவும் பெண்கள் இருப்பாங்க. இவன் இவெல்லாம் ஒரு பொம்மையாளாக இருந்தானே, அந்த ஊரே கிட்ட அழிஞ்சு போயிடும், இதெல்லாம் மோசமான ஜாதகம் அப்படின்னு சொன்னாங்க. அது நான் சொன்னேன், இல்லைங்க, அவங்க ஒரு ஆன்மீக அத்தியாசி, அதனால் வந்து அவருமே எனக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கத்து வரும். அது சொன்னால் ஒரு 4 வருஷம் கழித்து நான் உங்களை பார்க்குறேன், நான் ஒரு சரியான ஆள் நிரூபித்து காமிக்கிறேன், உங்கள் ஜோசியத்தை நான் பொய்யாக்கி காமிக்கிறேன் அப்படின்னா. இப்போ நண்பர் சொன்னால் இல்லையா, ஊரிலே பெரிய ஆள், பெரிய ஜோதான், அவன்கிட்ட போய் நீ போட்டி போடாத, இல்லை அவர் ஜோசியத்துக்கு வந்து அவர் பெரிய ஆளாக இருக்கலாம், நான் எனக்கு வந்து நான் என்னுடைய மனசுக்கு நான் அதிகாரி, நான் வந்து சவால் விட்டு சொல்கிறேன், நான் வந்து நிச்சயமாக சொல்கிறேன், நான் தப்பு பண்ண மாட்டேன். சரி, இவர் மட்டும்தான், நான் நம்முடைய வித்தியார்த்திகளே கூட சில பேர் ஜோசியர் இருக்காங்க, கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும்போது சில பேர் கேட்டாங்க, தம்பி உங்களுடைய ஜோசி உங்கள் ஜாதகத்தை சொல்லுங்க. எல்லா பேரும் இதே மாதிரி சொன்னாங்க, ஒருத்த கூட நல்லா மனுஷன் சொல்லலை, ஒரு அப்ப அயக்கணும்னு சொன்னான். ஆனா எங்க ஒரு சின்ன பழக்கம் என்ன இருந்ததுன்னா, நான் வந்து சம்மாரகத்தில் சேர்றதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன புஸ்தக வடிச்சத்துக்கு மாவிசத்தை கீழே போட்டான். புல முயற்சிகளை தடுக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, புலாவை சாப்பிடக்கூடாது, தூக்கி கிலோ போட்டான். நாளை வென்றான், சாவை வென்றான். தான் எனக்கு தேவையில்லாத உணவு இல்லை, நான் எப்போதும் விரும்பி சாப்பிடுறது இல்லை. வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் வந்து வீட்டில் வித விதமாக வந்து அருமையாக சமைப்பாங்க, எண்ணெயில் பொறிக்கும் போது நான் எப்போதும் சாப்பிட்றது இல்லை. இது மாதிரி வெலை போடு வெங்காயம் சாப்பிட்றது இல்லை. நாக்கு என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது உடம்பு என் கண்ட்ரோலில் இருக்குது, மனசு என் கண்ட்ரோலில் இருக்குது, அந்த கிரகங்கள் என்கிட்ட வேலை செய்யலை. நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் சொந்த அனுபவத்தில் சொன்னேன், நிச்சயமாக கிரகங்களை நான் ஜெயிக்க முடியும். இது வந்து வெறும் கேட்டுக்கல். இது மட்டும் இல்லை, என்னுடைய சித்தர்கள் சொல்லுங்க, ஆளும் மலர்ப்பதம் தந்த கடவுள், நாளும் வழிபட்டு நன்மையுள் நின்றதன், தோளும் வினையும் அறுக்கும் குறிசிலன், வாழும் மனத்தோடு வைத்தொழிந்தேன். இந்த கோள்களையும் வினைகளையும் அறுக்கிறான் அது திருமுறை. ஞானசம்பந்தர் பாட்டு படி கேட்டுருக்கீங்க, கோளர் பதிகம், ஆசிரியர் நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல, அடியாரவர்க்கு மிக வேண்டும். இப்போ நாளும் கோளும் நம்மை ஒற்றும் செய்யாது. சித்தர்களுடைய உபதேசம் வாங்கி பயிற்சி பண்ற ஆளுக்கு நிச்சயம் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பாபாஜி வழியில் ஒரு கணக்கு சொல்றாங்க, ஒரு முறை இப்படி மூச்சு இழுத்து விட்டால் உலகவாசி 1000 தடவை மூச்சு இழுக்கும் நேரத்திற்கும் பலனுக்கும் சமாதானம் ஆகிறது அப்படின்னாரு. தீரப்பாண்டும் நாவலும் ஒன்று தான் பயிற்சியில். பாபாஜியின் கையை பிடிச்சுக்கார், என்ன அர்த்தம்னா இந்த கண்ணை கட்டி மேலே தூக்குன்னு அர்த்தம், அதுதான் கண்ணை அப்படி மேலே தூக்குறது தான் அதை கட்டி கை வச்சுக்காரு. இந்த பயிற்சிக்கு அந்த பயிற்சிக்கு ஒன்று வித்தியாசமே இருக்கு. அவங்க சொல்லும்போது ஒரு முறை மூச்சை இப்படி மேலே இழுத்தா 1000 தடவை உலகவாசி மூச்சை இழுப்பதற்கும் அதன் பலனுக்கும் சமானம் வேறு. இப்போ நீங்கள் டைம் டு டைம் தாண்டி போயிட்டே இருக்கீங்க, அப்போ கிரகங்கள் உங்களை என்ன செய்ய போகுது? ஒரு கிரகம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் கண்டிப்பாக வந்து நாம் கிரகங்களை ஜெயிக்க முடியும். உண்மைகளிலிருந்து நம்முடைய செயல்களை வந்து நீங்கள் கூட்டிகிட்டே இருங்க, உழைப்பு கூட்டிகிட்டே இருங்க, உழைப்பு கூட்டிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தொடர்ந்து முயற்சி வந்து நான் வந்து எதையும் ஜெயிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓஷோ எழுதின புக்கில்
ஒரு ஒரு புக்குக்கு ஓசம் முன்னூறு எழுதியிருக்க. இந்த மிருதாத்தின் புத்தகம் ஒரு பாதிமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தில் எழுதுறாரு, முன்னூறு எழுதுறாரு, படுவாய் பெயர் நான் அல்லவா இந்த புத்தகத்தை எழுதியிருக்க வேண்டும். ஓசம் எழுதுற நான் அல்லவா இந்த புத்தகத்தை எழுதியிருக்க வேண்டும். இவன் எழுதி தொலைத்து விட்டான், முன்னூறையாவது எழுதி தருகிறேன் அப்படின்னு சொல்லி எழுது. அப்போ அந்த புத்தகம் எவ்வளோ நல்லா இருக்கும்னு பார்த்துங்க. அதுக்குள்ள ஒரு அடி சொல்லாருனா, கடவுள் உங்களுக்கு ஒரு பூட்டையும் சாவியையும் செய்து கொடுத்து விட்டான். நீங்கள் ஒரு சாவியை தொலைத்து விட்டு மீண்டும் ஏன் அவனிடம் சாவியை கேட்டு நிற்கிறீர்கள் அப்படிங்களா? உங்களுக்கு எல்லாத்தையும் உள்ளே வச்சு அனுப்பிட்டான் கடவுள், முயற்சி அறிவு எல்லாத்தையும் உள்ள வச்சு அனுப்பிட்டான். நீ அதெல்லாம் கீழே போட்டுட்டு கடவுளை எனக்கு அதை கொடு இதை கொடுனா எங்க இருந்து கொடுக்கறது? உள்ளுக்குள்ள தான் இருக்கான் கடவுள். இப்போ வெளியே போய் நீ குழு கொடுனா எங்க கொடுக்கறது? ஒன்றும் கிடைக்காது. அப்படி சரியான சிந்தனையுமே கடவுளுடைய வரப்பிரசாதம், அதை வச்சு நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும். அதனால வந்து இந்த கிரகங்களை நாம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இதுவரைக்கும் கிரகங்களை பற்றிய நம்பிக்கை யாராவது இருந்தால் அதெல்லாத்துக்கு கீழே போடுங்க. சரி, இந்த கோயிலை வச்சு வழிபடுறாங்கல்ல கிரகங்கள், கிரகங்கள்னா ஆட்சி பண்ணுறதுன்னா கருவறையிறதுக்கு இந்த நாகரத்தை வச்சுருக்கலாம்ல, அதுக்கு என் மூலையில் வச்சுருக்கான், அங்கே ஒரு விக்கிரகத்தை வச்சுருக்கான். தமிழ் பாருங்க, இன்னொரு பாருங்க, அதுக்கு பேர் கிரகம். இதையெல்லாம் மிச்சியே தான், அதனால அது பேர் விக்கிரகம் நினைச்சான். உள்ளுக்குள்ள இருக்க மூலஸ்தானத்தில் இருக்கிற பேர் விக்கிரகம் நினைச்சான். ஏ, அந்த விக்கிரகமே போய் நாம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எவ்வளோ பெரியாத ஏ, அதனால வந்து நம்மளுடைய பாதையில் கிரகங்களை நாம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதனால் இதுவரைக்கும் கிரகங்களை பற்றி தவறான அபிப்பிராயம் இருந்தால் அதெல்லாம் தூக்கி கீழே போட்டு, நம்முடைய சித்தர்கள் சொன்னது போல இந்த சுய முன்னேற்ற நூல்களை எவரும் சொன்னது உண்மையிலே பத்து பாட்டில் வந்து வள்ளுவர் என்ன அழகு சொல்ற முயற்சிக்க, திருவள்ளுவர் ரொம்ப ஊன்றி படிக்கும் இந்த ஜீவகாரணி. இதை பற்றி பெருந்தோம்பலுக்கு அதிகாரத்தில் சொல்ற அப்பா சொல்ற, அடுத்தவர்களுக்கு பசிக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்தா என்னென்ன பலன் விளையும் சொல்லும்போது, வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ பெருந்தோம்பி மிச்சில் மிசைவான் சொல்லோ. விதை கூட போடணுமா? விதை போட தேவையில்லை, விதை போடாமல் முளைக்கும், விதை போடாமல் முளைக்கும் அப்படின்னா. பரிமையாளர் உரை சொல்லும்போது கொஞ்சம் தவறா சொல்லிடுற, மன்னிக்கணும், நான் பரிமையாளர் அப்பா சொல்லிருக்காங்க. பரிமையாளர் வந்து ஒரு புலவர், ஆனா நான் ஒரு விவசாயி, நான் ஒரு வித்தியாசமாக ஒரு விளக்கம் சொல்றேன். வித்தும் இடம் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தோம்பல் செய்கிறவனுடைய வயலிலே விதை போடாமல் உழைக்கும் என்று சொல்கிறார் வள்ளுவர். அதை மிகைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லிவிட்டார். வித்து இடாமல் எப்படி முளைக்கும் அப்படின்னாரு. அப்படி இல்லை, விவசாயிக்கு தெரியும், நெல் அறுவடை பண்ணா நெல் அறுவடை பண்ணும்போது நிறைய தானியம் கீழே விழுந்து தான் வரும். நீங்க அறுவடை பண்ணும்போது ஒரு நெல் கூட கீழே விழுகாம நீங்க கொண்டு வர முடியவே முடியாது. அப்போ ஒரு 5% உள்ள கீழே விழுந்துடும் பூமிக்குள்ள. இந்த விருந்தோம்பலை தொழிலாக வைத்திருக்கிறவன் அந்த நிலத்திலே வேறு விதை போடாமல் அந்த நெல்லை முளைக்கும், கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். இந்த பார்வையில தான் வள்ளுவர் சொன்னார். வள்ளுவன் சொன்னது பொய் இல்லை, வள்ளுவன் தெய்வ புலவர் ஞானி, அவனுடைய வார்த்தையில பொய் இருக்கிறது. பரிமளர் வந்து ஒரு புலவர் தான், ஞானி கிடையாது. நான் வந்து விவசாயிங்கிறதுனால என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். அதனால வித்து இடாமல் அந்த நல்ல குணம் இருக்கிறவனுடைய வயலிலே அவனுடைய வாழ்த்துக்கள், அவனுக்கு கிடைக்கிற வாழ்த்துக்கள் இருக்கு இல்லையா, அது அந்த அளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து அந்த வயலிலே ஒரு பெரிய விளைச்சலை உண்டு பண்ணும். இது மாதிரி இந்த திருவள்ளுவருடைய பாடல்களை ரொம்ப ஆழ்ந்து படிக்கலாம். இது மாதிரி ஔவையார் பாடல்கள், ஔவையார் பாடல்கள் ஞானம், ஞானம் ரொம்ப அருமையாக எளிமையாக செய்யும் ஔவையார். அதனால் வந்து ஔவையார் பாடல்கள், திருமூலர், திருக்குறள், இந்த வசனபாகம், அருள்பா, இதெல்லாம் ஊன்றி படித்து நிறைய கற்றுக்கலாம். அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக கிரகங்களை கேட்கலாம், எந்த பயம் வேண்டியதில்லை. ஒரு ஞானக்குமிங்கிற பாட்டில்
வாழ்த்தி அடி பெண்ணை ரேசகத்தை, வீரை மாற்றி அடி பெண்ணை பூரகத்தை, தூற்றும் ஆகாமிய சஞ்சிதத்தை, தொல்லை தொலைத்து கும்மி அடியுங்கடினர். இந்த மூச்சை உள்ள வாங்கும் போதும் வெளியே வாங்கும் போதும் சஞ்சிதம் பிராரத்தம் எல்லாம் போயிருக்குங்கிறது நாங்கள் துணிகிறது சித்தப்படல. இப்போ வினைகளை நாம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. டோட்டல் அந்த பாம்பாடி சித்தர் ஒரு பாட்டு, ரொம்ப அற்புதமான பாட்டு. அது வேதம் செய்தது போல் வேறு பல சிருஷ்டிகள் செய்வோம். வேதனா பிரம்மா. வேதம் செய்தது போல் வேறு பல சிருஷ்டிகள் செய்வோம், அந்த வேதனையும் எங்கள் கீழே மேவ செய்வோம். நாதன், நாதன்னா சிவன், நாதனுடன் நாங்களும் சமமாக இருப்போம், நாங்கள் செய்கையாம் இது என்று ஆடுபாவே. ஒரு உலகத்தையே சித்தர்கள் படைக்கிறோம்னா நாம இந்த கிரகங்களை ஆட்சி பண்றது சித்தர்களுடைய அருள் பெற்ற அந்த உபதேசம் பெற்ற நம்ம இந்த கிரகங்களை ஆட்சி பண்றது வந்து நமக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பா நாம் ஜெயிச்சிடலாம். அடுத்து வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலை, இதை தரக்கூடிய சித்தர்கள் எல்லா மற்ற மார்க்கங்கள் எல்லாம் சொல்லப்படுறது என்ன, நம்முடைய சித்தர்கள் என்ன சொல்றது, சரியை கிரிய யோகம் ஞானம் இதெல்லாம் சொல்லப்படுது இந்து மதத்தில். சரியில் வந்து நிறைய மகான்கள் வந்து சாதனைலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்பர் சமையல் பார்த்தீங்கன்னா சுண்ணாம கலாசம் வச்சு சாகலை, கடலை தூக்கி போட்டு சாகலை, அது வெளியே வந்தார். அதெல்லாம் எப்படி நடந்தது? அப்போ அந்த குரு வழிபாட்டிலே அந்த சாதனை கிடைத்ததா? ராமானுஜர் செஞ்சார் ஒரு தடவை, திப்பு சுல்தானோட அரண்மனைக்கு போறாரு. திப்பு சுல்தான் ஒரு கோவிலை கொள்ளையடித்து ஒரு விஷ்ணு கிரகத்தை கொண்டு போயிடறான், விஷ்ணுவுடைய கிரகத்தை. அந்த வீட்டில் தன்னுடைய மகளுக்கு விளையாட்டு பொம்மையாக கொடுத்துட்றான். இப்போ ராமானுஜர் போய் கேட்குறாரு, அந்த விக்கிரகத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்குறேன். அப்போ திப்பு சுல்தான் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு தங்கம் மேலே தானே கேட்குறீங்க, உங்களுக்கு அதுக்கு இடைக்கிட தங்கம் கொடுத்துட்றேன், அதை நீங்கள் வச்சு செஞ்சுக்கங்க. இல்லை அப்படி இல்லை, அந்த விக்கிரகம் வந்து எங்களுக்கு உயர்வாக நாங்கள் கருதுகிறோம், அதில் என்ன விசேஷம் இருக்குது? இல்லை விசேஷம் இருக்குது, விசேஷம் இருக்குன்னா அது நீ கூப்பிட்டா நடந்து வருமா அப்படின்னு கேட்குறேன் திப்பு சுல்தான். வரும் அப்படிங்கிறார். அப்ப ராமானுஜர் கூப்பிடுறாரு, அந்த விக்கிரகம் நடந்து வந்துருது. அந்த விக்கிரகம் இன்னும் கோயில் இருக்கு. அப்ப அந்த விக்கிரகம் விக்கிர வழிபாடு செய்தான். சரி, இப்ப அந்த விக்கிரகம் இருக்கு கோயில்ல. இப்ப அந்த கோயில அர்ச்சனை பண்ற அர்ச்சகரோ நம்மள கூப்பிட்டா அது நடந்து வருமா? வராதுல்ல. அப்போ அதை வர வச்ச மனசு யாருடையது? ராமானுஜருடையது. அப்ப அந்த மனசுக்கு தான் வலிமை இருந்தது தவிர அந்த விக்கிரகத்துக்கு வலிமை இல்லை. அப்போ கடலை தூக்கி போட்டு சாகாத அந்த என்னை இறைவன் காப்பாற்றுவாங்கிற அந்த நம்பிக்கை இருந்தது யார்கிட்ட? அப்பர் சுவாமிகிட்ட. அதுதான் காப்பாத்துச்சு தவிர ஒரு வழிபாடு காப்பாத்துல. இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ள ஒரு பெண் வந்து உள்ள பெரிய கூட்ட நெரிசல், அவ போய் உள்ள கையை விட்டு அவளுடைய மேல் உடைய தொடுறான். அவளுக்கு ஆண்டு கணக்கில் தீராத ஒரு இரத்தப்போக்கு பெரும்பாடு வியாதி இருந்தது. அவரை தொட்ட மாத்திரத்துல தீர்ந்தது அந்த வியாதி. அப்ப அவர் சொன்னாரு, என்னை நம்பிக்கையோடு தொட்டது யார்? அவருடைய வியாதி குணமாகட்டும். மகளே, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியதுன்னு சொல்லப்பாங்க. எவ்வளவு அருமையா சொல்லப்பாங்க, நான் உன்னை குணமாக்குன்னு சொல்ல, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கியது. அப்போ அந்த மனம்தான் அங்கே வேலை செய்தே தவிர மனதுக்கு தான் அந்த வலிமை.
நான் ஒரு இடத்துல சொல்லும்போது அவருடைய சிஷியர்கள் பைபிளில் சிஷியர்கள் போகிறாங்க, பிதாவே உம்முடைய நாமத்தால் நாங்கள் நோயாளிகளை குணமாக்கினோம், பிசாசுகளை விரட்டினோம், ஏன் இறந்தவர்களை கூட எழுப்பினோம். கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் இது குறித்து கர்வப்படாதிருங்கள், உங்களுக்கெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடம் இருக்கிறது என்று வேண்டுமானால் கர்வப்பட்டுக் கொள்ளுங்கள். இது எல்லாம் வெறும் மனித வல்லமைகள் அப்படின்னா தான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. மனிதனால் எதையும் செய்ய முடியும். எம்டிவியெல்லாம் பாருங்க, ஒரு 90 degrees இருக்க செவர்ல அப்படியே 45 degrees நடந்து போயிட்டு இருக்கான், அப்படியே கிளீனா அழகான். அண்ணா அப்படி சித்தனா விதிசேந்தன ஒரு பெரிய ஒரு 2 inches கனம் உள்ள ஒரு கண்ணாடி சுவர்ல இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வெளியே வர்றான். மனதில் வல்லமை இதுதான். அப்போ மனதில்தான் வல்லமையை தவிர உறவு வழிபாட்டுக்கு அல்ல. சரியா? அதுக்கு மற்ற மார்க்கங்களை எப்படி சொல்றாங்க? இஸ்லாத்துல வந்து குணப்படி மஸ்தான் அந்த பாட்டு, வாசி அறிந்தவனே இஸ்லாமான், வாசி அறியாதவன் காபீரா. தேயாத ஈமான் கொட்டு, ஈமான் நம்பிக்கை, தேயாத ஈமான் கொட்டு, பாயாத கொம்பிரண்டு, பாயாதனா போகாத மூச்சு கொப்பு, ரெண்டு கொம்புனா உள்ள புறம் வச்சு வெளியே புறம் வச்சு, பாயாத கொம்பு 2 பரிவுடன் இணக்கமானால் ஆசாதும் அவனே ஆகும், அல்லாவும் அவனே ஆகும். வாசிப்பு தான் சைத்தான். அப்போ வாசி அறிந்தவனே இஸ்லாம் சொல்ற, ஐயோ இதுல குரான்ல வருது சொல்லுவது, உன்னுடைய பிடரின் அறமை காட்டிலும் உனக்கு மிக அருகிலே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற மதங்களையும் நம்முடைய மார்க்கம் பைபிள்ல நிறைய இடத்துல சொல்ற, சொர்க்கத்திற்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. இடுக்கமானதுன்னா இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். அண்ணாக்கு வழியே ஒரு பாதை இருக்கு, இது வழியே பிரவேசிக்கிறது தான் இந்த இடுக்கமான வாசல். இதை எப்படி சொல்லிட்டு நம்ம உபதேசத்தில் சொல்லிக் கொடுப்போம். வெளியே நம்ம இதுவரைக்கும் பார்க்கறது புறமே, புற உதாரணங்கள் தான், அது உண்மை கிடையாது. அவிநாசின்னு சொல்கிறாங்க இல்லை, அவிநாசின்னு ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அவிநாசினா என்னன்னு கேட்டால் மூச்சு இப்படி போயிட்டு இருக்கு, இப்படி போகிற மூச்சு இப்படி தடுத்து இப்படி நடத்துறது. இட்லி மாவு வந்து மாவா இருக்கு, அமிஷா அது பக்குவமாயிருது. இப்போ அவித்தல்ங்கிறத பக்குவப்படுத்துறது. இப்போ மூச்சு இப்படி ஓடிட்டு இருக்கு, அதை பக்குவப்படுத்தி இப்படி மாத்துறது, அதுதான் அவிநாசி. திரு அண்ணாமலைங்கிறது என்னன்னு கேட்டா, அண்ணாக்கு இருக்கு உள்ள, அண்ணாக்குங்கிறது அக்னிஸ்தலம். அந்த அக்னிங்கிறதுக்கு புற உதாரணமாக தான் ஒரு மலைக்கு மேல அக்னி ஏற வச்சு அதை அக்னிஸ்தலம் பேர் வச்சான். இந்த அண்ணாக்குங்கிறது அக்னிஸ்தலம் சொல்றத இப்ப நம்ம சொல்லுவோம். எப்படின்னா ராமலிங்கம் சொல்லும்போது பிண்ட லட்சணம் உங்களுக்கு அந்த மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு இப்ப நான் பேசினுடைய ஒரு குறிப்பு தொகுப்பு கொடுக்கப்படும், அது அந்த குறிப்பில் வழக்கம் இருக்கு. ராமலிங்கம் சோழ சொல்றாரு, உடம்பு இப்போ நீங்க இது வரைக்கும் பல மார்க்கங்கள் போயிருப்பீங்க, எல்லா மார்க்கங்களையும் கழுத்துக்கு கீழே இருந்து உபதேசம் அடைப்பாங்க. ராமலிங்கம் சொல்லும்போது கழுத்துக்கு கீழே ஒண்ணுமே இல்லை அப்படிப்பாரு, கழுத்துக்கு கீழே ஒண்ணும் இல்லை, கழுத்துக்கு மேலதான். இப்ப நம்முடைய இதுலயும் கழுத்துக்கு கீழே ஒண்ணும் இல்லை, கழுத்துக்கு மேல மட்டும்தான் சொல்லுவோம். ஏன்னு கேட்டா கழுத்துக்கு கீழே நீங்க உபதேசத்தை சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க இங்க வேற சில பாயிண்ட் எல்லாம் வேலை செய்யல,
மூலாதாரத்தில் உபதேசம் கொடுத்தீங்கன்னா பொறிப்புலன்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சோம். ஏற்கனவே வந்து பூமியினுடைய ஈர்ப்பு சக்தியில் மனுஷன் வந்து அப்படிதான் இருக்கும். பொறிப்புலன்களுடைய ஆசையில இருந்து வெளியே வர்றது கஷ்டமான விஷயமா இருக்கு. இன்னும் கீழே உபதேசத்தை கொடுத்து இன்னும் அங்கேயே கொண்டு போனால் என்ன செய்யறது என்ன கஷ்டம்தான். அதனால் அது தேவையில்லை. அதனால் மகான்கள் என்ன செஞ்சாங்கன்னா கழுத்துக்கு மேலே கொடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லாமே கீழே ஒன்றும் இல்லை. அந்த விளக்கம் சொல்லும்போது ராமகிரி சொல்றார், மார்பு முதலானவை பிண்டம், தலை அண்டம், அண்டத்தில் அண்டம், அண்டத்தில் பிண்டம் புருமத்தி, அண்டத்தில் அண்டம் பிரம்மரந்திரம், அண்டத்தில் அண்டத்தில் அண்டம் பிரம்மரந்திரம். இதுல இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். சரியா, மார்பு முதலானவை பிண்டம், தலை அண்டம், அண்டத்தில் அண்டம் பிரம்மரந்திரம், அண்டத்தில் பிண்டம் உருமத்தி. இதில் என்னென்ன எங்கெங்க என்னென்ன செய்யுது அப்படின்னா, கண்ணில் சோமன் இருக்கிறான், புருமத்தியில் சூரியன் இருக்கிறான், அண்ணாக்கிலே அக்னி இருக்கிறான். முடிஞ்சு வச்சு அண்ணாக்கிலே அக்னி இருக்கிறான். என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு அர்த்த அடிவு சொல்றாரு. கண்ணில் பிரகாசமாய் இருக்கிறான், கண்ணு பிரகாசமா இருக்கு. புருமத்தியில் அறிவாய் இருக்கிறான். அண்ணாக்கிலே பிராணவாயுவாய் இருக்கிறான். முடிச்சார், ஜோதிஷத்தை முடிச்சிட்டார். அண்ணாக்கிலே எப்படி பிராணவாயுவை கொண்டு போறது? காற்று இருந்தால் தான் அக்னி எரியும், காற்று தான் அக்னி எரியுமா? அப்போ அண்ணாக்கிலே உள்ளே காற்று விடும்போது அங்கே அக்னி பிரகாசிக்கிறது. இதான் அண்ணாமலைன்னு பேரை வெளியே வச்சு புற உதாரணங்களாக வந்து நமக்கு சொல்லி வச்சாங்க. உண்மையை சொல்லாமல் மறைச்சு மறைச்சு சொல்லுவதுனால தான் ராமலிங்க அடிகள் மிக கடுமையாக சாப்பிட்றார். கோயில்களில் வந்து இந்த மாதிரி உண்மைக்கு மறைச்சு மறைச்சு சொல்லி இங்கெல்லாம் எப்போ உணர்றது, எப்போ கடவுளை அடைகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு சொல்லும் போது தான் அந்த வெளிப்பாடில் அவரை கடுமையை சாடும்போது மதங்களால் அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க. மகான்கள்லாம் மாணிக்கவாசகர் அவரை பார்த்துருப்பீங்க, அவருடைய வரலாறு தெரிஞ்சிருக்கும். அரசருடைய பொருளை எடுத்து குதிரை வாங்குறாரு, உயிரை பொருட்படுத்தலை. சாதாரண மனுஷனோட பணத்தை தொட்டாலே பெரிய ஆபத்து இருக்கு. ராஜாவோட பணத்தை தொட்டா தலை தப்புமா? அப்ப உயிரை துச்சமா மதிச்சு அவ்வளவு பக்தி இருக்கிற ஒரு மகான், அவ்வளவு ஈடுபாடு இருந்ததுனால அவருக்கு அந்த ஞானம் கிடைச்சது. ராமலிங்கம் போன்றவர்கள்லாம் திருவாசகம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப பெருமை வாய்ந்ததா இருந்தது திருவாசகம். அப்படி திருவாசகம் பாடின பாடல்கள் ரொம்ப இனிமையான பாடல்கள், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா அவர் கணிந்து மேலேறிய நிலையிலே ஒரு 12 பாட்டு பாடினார். ஞான தாளிசை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த ஞான தாளிசையில ஒரு 12 பாட்டு இருக்கு. இந்த 12 பாட்டை ஒரு 2 பக்கத்துல அடி விட்டுறலாம் இல்லையா? 12 பாட்டு அடிக்கிறதுக்கு 2 பக்கம் போகும். திருவாசகத்துல பல நூற்றுக்கணக்கான பாடல்கள் இருக்கு, அதோட சேர்த்து இதையும் விட்டுறாங்க. சேர்த்து விடலை, இந்த தனியா ஒரு புக்கை விடுறாங்க. ஏன் தெரியுமா? இந்த 12 புக்கு அங்குள்ள விட்டா இந்த புஸ்தகத்தை டோட்டலாக திரட்டியே போட்டுரும். அது மிக பால தயிர் ஊற்றின கதை ஆயிரும். அந்த மாதிரி பாட்டுது, சுழியாகிய முனை கண்டவை உற்றார் உறவச்சாய், சூதும் பல பொய் பேசிடும் தொழிலும் பிறர்க்கு. சுழியாகிய முனை கண்டவை உற்றார் உறவச்சாய், சூதும் பல பொய் பேசிடும் தொழிலும் பிறர்க்கிட்டாய், வழியாகிய துறை கண்டபின் உயர் அர்ச்சனை அற்றாய், மெய் நீரிடு திருமந்திரம் விற்றாய் சிவ உற்றாய், அழியா பதி குடியே என்னை அலைவற்றிடும் மலமே, யாரொப்பவர் நிலை ஒப்பவர் அலைவற்றிடும் மலமே. இது மாதிரி ஒரு 12 பாட்டு. இப்படி பட்டைய போடல கொட்டைய போடல தூ உசல இப்படின்னு சொன்னா இந்த பாட்டை வந்து போய் அந்த 12 பாட்டு இதுல போய் சேர்த்தா என்ன ஆகும்?
எதுக்கடா ரொம்பன்னு சொல்லிட்டு தான் சைவ சித்தாந்த கருமே தனியாக ஒரு புக்காக போட்டாங்க. இப்படி ஆரம்பத்திலே குரு வழிபாட்டுக்காக உயிரே விட்ட மகான்கள் பின்னாடி வந்து நம்முடைய ஞானத்துக்குள்ள வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஞான மார்க்கம் தான் நம்முடைய மார்க்கம். அப்பர் சுவாமிகள் அவ்வளவு தொண்டு செஞ்சுட்டு கடைசியில் சொல்றாரு, தேடி கண்டுகொண்டேன் பெருமாளோட ஐயனும் தேடி தேடனா தேவனை தேடி என்னுள்ளே கண்டுகொண்டேன். இப்படி ஒவ்வொரு மகான்களும் தன்னுடைய இறுதி காலத்துல அக்க வழிபாட்டுக்கு தான் வந்து நின்னாங்க. இப்படி உள்ள வழிபாடு தான் நம்மளுடைய மார்க்கம். அதனால வந்து ஒவ்வொரு மகான்களும் தன்னுடைய இறுதியான கனிந்த நிலையில அடைந்த மார்க்கத்தை நமக்கு எளிமையா இங்க சொல்லப்பட்டிருக்கேன். ஔவையார் குரல்ல நிறைய சொல்றாங்க, ஔவையார் குரல்கள் நிறைய இருக்கு, நீங்க விரும்பி படிக்கலாம். ரொம்ப சின்ன புஸ்தகம் தான், ஒரு 40 ரூபாய் தான் விடுறாங்க அந்த புக்கு. ஔவையார் பாடல்கள் அது ஔவையார் விநாயகர் அகவன் ஒன்று இருக்கும், அதை விட வந்து சின்ன புக் ஒன்று இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இந்த கொடுக்கப்படுற அந்த காப்பியில நிறைய அந்த பாடல்கள் இருக்கு, அதெல்லாம் நீங்க படிச்சு புரிஞ்சுக்கலாம். அடுத்து விஞ்ஞான ரீதியா நம்முடைய மார்க்கம் எப்படி ஒத்துக்கொள்ளப்படுது அப்படின்னா, நம்முடைய மார்க்கம் முழுக்க முழுக்க விஞ்ஞானத்துல ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இது. எப்படின்னா திருமண சொல்ற ஒரு பாட்டுல, புல்லுனா பறவை, புல்லுனா பறவை, புள்ளினம் மிக்க புறவி, புறவினா குதிரை. இந்த மூச்சு பறவையாகவும் காற்றாகவும் குதிரையாகவும் இருந்து பிடிபடாமல் ஓடுகிறது. புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுன்னா வேண்டாம், இந்த போதைகளுக்கெல்லாம் சாப்பிடாம உடம்பு வந்து ஒரு பெரிய பெரிய ஊக்கியாக செயல்படும். அவ்வளவு ரொம்ப உடம்பு வந்து சுறுசுறுப்பா வேலை செய்யும் அப்படிங்கிற. புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுன்னா வேண்டாம், கழி தரும் தானே, புள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்க்கும், உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கு. உடம்பு வந்து ரொம்ப உற்சாகமா குறைந்த உணர்வுல ரொம்ப உற்சாகமா வேலை செய்யும் அப்படின்னு சொல்ற. இது உண்மையா அப்படின்னா சயின்ஸ் என்ன சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். 52 நாலமிலா சுரப்பிகள் பிரியல் பிளான்ல இருக்கு, 52 சுரப்பிகள் இருக்கு. இந்த 52 சுரப்பிகள்லையும் ஒரு 3 சுரப்பிகள் என்ன செய்யுது அப்படின்னா, எண்டார்பின் அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்கு. இந்த எண்டார்பின்ங்கிற சுரப்பி சுரந்துச்சுன்னா குறைந்த உணவுல உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா சுறுசுறுப்பா தேஜஸா அழகா இருக்கும், சோம்பலே இருக்காது. இது இந்த எண்டார்பின் சுரப்பி. அடுத்து டோபோமின் அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்கு. டோபோமின் சிறப்பை சுரந்ததுன்னா உடம்புல வலியே தெரியாது, எந்த வலியும் இருக்காது, எந்த வேதனையும் இருக்காது. நிறைய மகான்கள் பார்த்துருப்பீங்க இறுதி காலத்தில் ஒரு பெரிய வியாதிகளோடு இருந்திருப்பாங்க, ஆனால் அந்த வியாதியினுடைய சுவடோ வலியோ வேதனையோ முகத்தில் தெரியாது, ரொம்ப அப்படியே தெளிவாக இருப்பாங்க. இந்த மாதிரி சில மகான்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த உள்ளே இருக்கிற அந்த அகச்சுரப்பி இயங்கும் போது, இந்த டோபோமிங்கிற சுரப்பு இயங்கும் போது இந்த வலியாகிய வேதனை போயிருது. மரணங்கிறதும் அது போன்ற வேதனை தான், அதையும் அந்த சுரப்பி ஜெயிக்கிறது. இதுல மார்பின் ஒரு சுரப்பி இருக்கு. இந்த மார்பின்ங்கிற சுரப்பி சுரந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெண்டு எண்டார்பின் டோபோமின் சுரக்காது. இந்த மார்பின் சுரப்பி எப்ப சுரக்குது அப்படின்னா, எப்போ போதை வஸ்துக்களை உபயோகிக்கிறோமோ அப்போ இந்த சுரப்பி சுரக்கலாம். போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்தும் போது இந்த மார்பின்ங்கிற சுரப்பி சுரக்கும். அதனால தான் மகான்கள் வந்து போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்தாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ முழுக்க முழுக்க நம்முடைய பயிற்சிங்கிறது ஒரு விஞ்ஞானம் தான். உலகத்திலேயே நரம்பியல் நிபுணர்கள் பெரிய மேதைகள் வாழ்ந்த ஊர் வந்து இந்தியா
குறிப்பாக தமிழ்நாடு. அதில் வந்து டாக்டர் பி ராமமூர்த்திங்கிறவர் தான் மிகப்பெரிய நியூரலஜி கதை. அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, உலகத்தில் இருக்க அத்தனை விஞ்ஞானிகளும் மேதைகளும் மனித மூளையில் இரண்டு பங்கு மூளை தூங்குது, ஒரு பங்கு தான் வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு பங்கு மிச்சம் யாருக்கு வேலை செய்யுதுன்னா, ஞானிகள் மட்டும் இயங்க வைக்கிறாங்க. அதனால தான் சித்தர்கள் செய்கிற சின்ன சின்ன சித்திகள் வந்து நமக்கு வியப்பு ஊட்டுது. இந்த மீதி பகுதி ரெண்டு பகுதி இயங்குறதுனால தான் இந்த வியப்புக்குரிய விஷயம் நடக்குது. இப்போ அதுக்கு நம்ம செய்கிற ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, இப்போ நாம் செய்கிற இந்த அன்றாட வேலைகள் இது பூராமே வந்து இந்த ஐம்பொறிகளுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ளே ஒரு பகுதி மூளை. இந்த பகுதி மூளை வேலை செய்கிறது நாம் சாப்பிட்ற உணவு, இந்த கிடைக்கிற குளுக்கோஸ், இந்த ரத்த ஓட்டம், இந்த பிராண ஆற்றல், ஆக்சிஜன், எல்லாமே இந்த குறிப்பிட்ட மூளையினுடைய செல்களை தேய்மானத்தை புதுப்பிக்கிறது சரியாக போயிருது. நாம் பொறிப்புலன்களை செயல்பாடுகளை குறைக்கும் போது அடுத்த பகுதி இயங்குது. இப்போ நம்மளுடைய தியான பயிற்சி கொடுக்கும்போது அடுத்த பக்கத்துக்கு இந்த ரத்த ஓட்டம் மடை மாறுது, அடுத்த பக்கம் திசை திருப்பது. இந்த திசை திருப்புற வேலை தான் இந்த உபதேசம் செய்யுது. அடுத்து பொறிப்புலன்களை திருப்பும் போது இன்னும் அடுத்த பகுதி மிச்சமாகி அந்த ஆற்றல் அடுத்த ரெண்டு பகுதி மூளைக்கு போகும்போது நம்முடைய சித்தர்களுடைய அந்த சித்திகள் நாம் அருமையாக நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் நம்மளால் உணர முடியுது. இதுதான் வந்து நம்ம விஞ்ஞானபூர்வமாக நம்ம பார்க்குற அந்த உபதேசம். முழுக்க வந்து இது ஒரு விஞ்ஞானபூர்வமான பயிற்சி தான். ஒன்றும் வந்து மூட நம்பிக்கைங்கிறதுக்கு இடம் கிடையவே கிடையாது. எந்த காரணத்துக்கொண்டும் நம்முடைய மார்க்கத்தில் மூடநம்பிக்கை கிடையாது. உபதேசம் கொடுக்குற அந்த நிமிஷம் மட்டும்தான் உபதேசம் கொடுக்குறவர் உங்களுக்கு குருவாக இருக்கார். அவரும் காரண குரு அல்ல, காரிய குரு மட்டுமே. காரண குரு உங்களுடைய மனம்தான், உங்களுடைய மனமே உங்களுக்கு குருவாக இருக்குது. அதனால் குரு சிஷ்யங்கிற அடிமைப்படுத்துறதும் இங்கே கிடையாது. இயேசு கடைசியில் சீடருடைய காலக்கழுவில் இசையுடைய காலக்குழு கழ வேண்டிய அவசியமே இல்லையே, நான் செய்தது போல நீங்களும் செய்யணும்னு சொல்றேன். அப்போ குரு சிஷ்ய பாவனை சித்தர்களுடைய மரபுகளே கிடையாது. யாரும் யாரையும் அடிமைப்படுத்த கிடையாது. நீங்க இன்னைக்கு உபதேசம் வாங்குறீங்க, உங்களால இந்த உபதேசத்தை விளக்கி சொல்ல முடியுமானால் உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் யாருக்கும் உபதேசம் கொடுக்கும் தகுதி உங்களுக்கு இருக்கிறது. முழு உரிமையும் சுதந்திரமும் உங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. நான் உபதேசம் வாங்கி மறுநாளே ஒரு நாள் உபதேசம் கொடுத்தேன், மறுநாளே கொடுத்தேன். முதல்ல மத்தியானம் வாங்கி மறுநாள் காலையில ஒரு நாள் கொடுத்து உபதேசம் கொடுத்தேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா நீங்க எந்த அளவு உள்வாங்குறீங்கிறத கொடுத்ததான் விஷயம். அதனால வந்து இந்த உபதேசம் ஒவ்வொரும் கொடுக்குறாள் தான் பெரியாள் அப்படின்லாம் கிடையாது. யார் கொடுக்குறா யார் தான் அப்படிங்கிறதும் கிடையாது. சுவாமி சிவானந்தருக்கு அடுத்தபடியாக பெரிய வல்லமை ஆற்றல் உள்ள ஆளாக சொல்லப்படுறது நித்யானந்தம் சொல்லிட்டு பாம்பேயில் வாழ்ந்தார். சுவாமி காலத்திலே வாழ்ந்தார். அவருக்கு உபதேசம் கொடுத்தவர் ஒரு சாதாரண ஆள், ஒரு பேர் சங்குண்ணி. அவர் கேரளாக்காரு, நித்யானந்தன் கேரளாக்காரு. இந்த சங்குண்ணி என்ன செய்கிறாரு, சரி நாம தான் உபதேசம் கொடுத்தோம், நித்யானந்தன் போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற இந்த அகங்காரத்தோட போற பாம்பேல போய் இறங்கின உடனே, பஸ் ஸ்டாண்ட் இறங்கின உடனே தெரிஞ்சதான் நித்யானந்தருக்கு. அப்புறம் அவர் எவ்வளவு வல்லமையான பார்த்தீங்க. இறங்கின உடனேயே சங்குண்ணி இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட பாம்பேல இறங்கியிருக்கான் அப்படிங்கறது அவர் புரிஞ்சிருச்சு. அவருடைய அணுக்க தொண்டர்கள் இருக்காங்க, அவர் கூப்பிடுறாரு, டேய் சின்ன சின்ன கோழி குண்டு மாதிரி ஒரு பத்து கல் எடுத்து வாங்குற, எதுக்கு விளையாட போறீங்களா, இந்த வேலை இருக்கு எடுத்துட்டு வாங்குற, எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சிடலாம். ஒரு 20 அடி தூரத்துல அந்த சங்குண்ணி வர்றாரு, சர்வன் ரெண்டு கல் எடுத்திருக்காரு, ஏ கிட்ட அவரால் மண்டை உடைச்சிருவாங்க. ஏன் வந்த, உபதேசம் கொடுக்கணும், பார்க்க போகணும் வந்தியா, சரி
உபதேசம் எனக்கு கொடுத்த, நீ அதை வச்சு அது பெரிய ஆளாயிருக்கும் என்ன பண்ண, இப்படியே ஓடி போயிருமாட்ட, உடஞ்சி ஓடிடு. அப்போ வராளை கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் காலை கழுவி அவன் தலையில தண்ணியை துணிச்சு மற்றவர்கள் தலையில அந்த தண்ணியை குடிச்சிருப்பான் வேற இயக்கத்துல இருந்தான். இப்போ அவனை விரட்டின பின்னாடி அவனுக்கு அறிவு வந்திருக்கும், ஐயோ நம்ம பயிற்சி பண்ணல, நம்ம இனிமேல் சாதாரணையாவது இருக்கிறதுக்காக வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம், யோசிச்சு கமிச்சு போயிருப்பான். ஏன் இப்போ அவனுடைய ஜென்மம் கடைசி இருக்கு. இப்போ வேற மார்க்கம்னா என்ன ஆகும், அவர் உட்கார வச்சு வாழலாம் போறான் பூஜை பண்ணிட்டு இருப்பான். உங்களுடைய மார்க்கம் முழுக்க முழுக்க பொதுத்தறிவான மார்க்கம். உபதேசம் வந்து நான் தான் கொடுக்கணும் இல்லை, யார் கொடுத்தாலும் உங்களுக்கு உபதேசம் உபதேசம் தான். எறும்பு நம்ம சித்தாளர்கள் எறும்பு கொடுத்தாலும் உபதேசம் உபதேசம் தான், யானை கொடுத்தாலும் உபதேசம் உபதேசம் தான். வசிஷ்டர் சொல்றாரு, வசிஷ்டர் சொல்றாரு, ராமன் சொல்றார், ராமா உனக்கு மோட்சம் என்பது கிடைக்க வேண்டும் என்றார், புத்தர் இருக்கிறவர் அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கார், இப்ப இருந்தவர் புத்தர் வந்து அவை திருவள்ளுவர் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, பல பேர் வாழ்ந்தார்கள் சொல்லி. அது மாதிரி புத்தர்கள் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க, வசிஷ்டர் காலத்திலே புத்தர் இருந்திருக்காரு. சார் அமைதியே வடிவமான புத்தர் உனக்கு உபதேசம் கொடுத்தாலும், கோபமும் தவமும் வடிவமான விஸ்வாமித்திரர் கொடுத்தாலும், பிரம்மா விஷ்ணு சிவன் கொடுத்தாலும், மும்மூர்த்திகளின் வடிவான தத்தாத்திரேயர் உபதேசம் கொடுத்தாலும், இந்த உடம்பை புழுதியாக்கி நசிக்க செய்தாலும் உனக்கு மோட்சம் கிடைக்காது. எப்போது மனம் விஷய வாசனைகளிலிருந்து முற்றுமாக வெளிப்படுகிறதோ அப்போதே உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. அப்ப உபதேசம் யார் கொடுக்கிறாருங்கிறது இல்லை விஷயம், நீங்க அதை வச்சு எப்படி பயிற்சி பண்றீங்க பொறுத்துதான். அதனால வந்து உபதேசம் வந்து இத்தனை பேர் இருக்கீங்க, நான் மட்டும் உபதேசம் கொடுக்க மாட்டேன், என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் கொடுப்பாங்க. ஒரு மூணு பிரிவா பிரிச்சுவோம், பிரிச்சுட்டு மூணு பேச்சா கொடுப்போம். அதனால வந்து யார் உபதேசம் கொடுக்குறங்கிறது விஷயம், நீங்க எப்படி பயிற்சி பண்றீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதனால நம்முடைய மார்க்கம் முழுக்க முழுக்க மூட நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மார்க்கம், முழுக்க முழுக்க விஞ்ஞானபூர்வமான நிறைவே வடிவமான மார்க்கம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தவம் பண்ணியிருக்கணும். தவமும் தவம் உடையாக்கே ஆகும். அதனால நம்முடைய முன் பிறவியினுடைய தவம் காரணமாக தான் நமக்கு இந்த பயிற்சி கிடைக்குது. அவ்வளவு ரொம்ப ஒரு அற்புதமான பயிற்சி இது. மற்ற பயிற்சிக்கும் நம்ம பயிற்சிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்ற எல்லா மூச்சு பயிற்சிகளுமே ஓரளவுக்கு பலன் கொடுக்குது. இதுல இருந்து இந்த வித்தை சித்த வித்தை மட்டும் என்ன மாறுபாடு இருக்கு அப்படின்னா, இந்த நுரையீரல்ல மூன்று அடுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய மருத்துவர்கள் ஒப்புக்கொள்றாங்க. இந்த மூன்று அடுக்கும் எல்லா மூச்சு பயிற்சிகளையும் இயங்குறது இல்லையா, நம்முடைய இந்த முறையில மட்டும்தான் இந்த மூன்று அடுக்கும் இயங்குது. இந்த மூன்று அடுக்கும் இயங்கும் போது அந்த முழு பலன் கிடைக்கிறது. இது மட்டும் இல்லை, நம்முடைய விஞ்ஞானம் கூட மிக மிக தாமதமான ஆராய்ச்சிகளை நிறைய பண்ணுது. சித்தர்கள் வந்து முன்னோடியா நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி வச்சிருக்காங்க. நுரையீரல் வந்து இடது பக்க நுரையீரலும் வலது பக்க நுரையீரலும் ஒன்று போல இருக்கிறது இல்லை, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா இருக்காது, நம்ம என்ன நினைச்சுக்கோ ரெண்டு பக்கம் ஒரு மாதிரி நினைக்கிறோம், உண்மை இல்லை. இடது பக்கம் நுரையீரல் சிறுசா இருக்கு, வலது பக்க நுரையீரல் பெருசா இருக்கு. இது எல்லாருக்கும் மகான்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இடது பக்கமாக சாய்ந்து தூங்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டால், நீங்கள் இடது பக்கமாக சாஞ்சி தூங்குனீங்கன்னு வைங்களேன், இந்த நுரையீரல் சுருக்கிடும். இந்த நுரையீரல் வந்து என்ன பெருசாக இருக்கு, அப்போ நல்ல மூச்சை நல்லா உட்கொள்ளுது, நிறைய ஆக்சிஜன் கிடைக்குது. இப்போ நீங்கள் இந்த பக்கம் சாஞ்சி படுத்தீங்கன்னு வைங்களேன், இப்போ இந்த பக்கம் இருக்கிற நுரையீரல் ஏற்கனவே கம்மியாக தான் இருக்கு, அப்போ கொஞ்சம் தான் மூச்சு எடுக்கும். படுக்கும்போது அந்த நுரையீரல் அளவு சுருங்கி அதனுடைய ஆக்சிஜனை இழுக்க முடியாது, ஆற்றல் குறைஞ்சி போயிடுது. இதை ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இதனுடைய சித்தர்கள் கண்டுபிடிச்சது தான் அந்த காலத்தில். எப்போதும் இடது மூலமாக சாய்ந்து படுக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
ரொம்ப உண்மை பார்த்தீங்களா. விஞ்ஞானம் வந்து ரொம்ப ரொம்ப தாமதமாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சித்த மருத்துவம் அந்த அளவுக்கு மிக ஆற்றலாக முன்னப்படி செஞ்சுருக்காங்க. இப்போ லேட்டஸ்டான ஒரு கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து ஒரு உடம்புல மெயின்டைன் ஆகணும்னா வைட்டமின் சி மாத்திரை சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி இப்போ ரொம்ப சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இரும்பு சத்து ஒரு ஆளுக்கு மெயின்டைன் ஆகணும், அந்த இரும்பு சத்து நிற்கணும் அப்படின்னா வைட்டமின் சி மாத்திரை சேர்த்து கொடுத்தா அந்த இரும்பு உடனே தங்கும் அப்படின்னு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலங்களில் எங்கள் ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது, யாராவது பயமாக இருக்கிற ஆள், உடம்பு சோர்வாக இருக்கிற ஆள், தளர்ச்சியாக இருக்கிற ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு விவசாயி வீட்டு இல்லையா, விவசாயி வீட்டில் இந்த தேஞ்சு போன கொழு இருக்கும், கலப்பையில் முன்பக்கம் மாட்டியிருப்பாங்க, அந்த கொழு இரும்பு இருக்கும், நிறைய எல்லா வீட்லையும் கிடக்கும், அந்த இரும்பத்துக்கு அடுப்பு போடுவாங்க, நல்லா காஞ்சிரும், காஞ்ச உடனே ஒரு பாத்திரம் மோர் எடுத்து அந்த மோரில் போட்டுருவாங்க, மோட்டரில் போட்டு அதை ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிக்க சொல்லுவாங்க. ஒரு வாரம் குடித்தா அந்த ஆள் அப்படியே அப்படி டோட்டலாக மாறிடுவான். இதுக்கு பேர் எங்கே கொழு மோர்னு சொல்லுவாங்க, கொழுவை மோரில் காய்ச்சி கொடுக்குறது கொழு மோர்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய சயின்ஸ் பாருங்க, அந்த கொழு இரும்பு, அந்த மோர் வந்து வைட்டமின் சி. எனக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கு, நான் சின்ன பிள்ளைக்கு தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளவு நம்முடைய சித்தர்கள் சித்த மருத்துவம் எவ்வளவு முன்னோடிகளாக வாழ்ந்துருக்காங்க, அந்த வாழ்க்கை முறையெல்லாம் நம்ம விட்டுட்டு இப்போ வந்து இப்போ உள்ள முறைகளை நம்ம கடைப்பிடிச்சிட்டு தேஞ்சு போயிட்டுருக்கோம். இப்போ முழுக்க முழுக்க ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம் இருக்குது. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் உங்களை நிச்சயமாக தொடரும். எப்படின்னா நீங்கள் அடுத்தவங்க நல்லா இருக்கும் நினைக்கும் போது நீங்களும் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. எண்ணங்கள் ஒளிக்கு சமமானவை அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு. உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒளித்தன்மை உடையது, லைட் ஒளித்தன்மை உடையதுன்னு சொன்னாங்க. ஒளி நேர்கோட்டில் செல்கிறதா வளைந்து செல்கிறதா சொல்லுங்க பார்க்கலாம். நேர்கோட்டில் செல்வது அப்படியா இல்லை, நேர்கோட்டில் செல்லவில்லை. இப்போ சமீபத்திய கண்டுபிடிப்பு இருக்கு. எப்படின்னா ஒளி என்ன செய்யலாமா, ஒரு புற சாய்வாக லேசா அப்படி ஒரு பக்கமாய் சரிந்து ஒரு சர்டன் டிகிரியில ஒரு புறமாக சரிந்து ரைட்டா சிக்ஜாக் அப்படி போயிட்டு இருக்கான். சர்டன் கரெக்டா பர்டிகுலர் டிகிரியில விலகுதான், ஒரு புற சாய்வா அப்படியே ஒரு பக்கமாகவே போகுது. அப்போ ஒரு பர்டிகுலர் டிகிரியில விலகும் போது அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன வளைவை ஏற்படுத்தும். எப்படி இந்த பூமராங்கிற வலைத்தடி விட்ட இடத்துக்கு திரும்பி வருதோ அதே போல ஒளி புறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வருகிறது. உங்களுடைய எண்ணங்களும் ஒளித்தன்மை உடையவை. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நிச்சயம் நல்லா இருப்பீங்க. இதுதான் அந்த அமிர்தம் கடைந்த கதையை சொல்லுவாங்க. அமிர்தம் கடைஞ்சாங்கன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க, ஒரு திரையை உள்ள போட்டாங்க, அமிர்தர்களும் அமிர்தம் சாப்பிட்றதுக்கு போட்டுட்டு கையை மடக்காமல் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டாங்களாம். கையை மடக்காமல் எப்படி சாப்பிட்றது, ஆனால் தேவர்கள் எழுத்தாவில் இருக்கிற மனிதர்களுக்கு ஊட்டினார்களாம், அடுத்தவனுக்கு கொடுக்கும்போது மடக்க தேவையில்லை. அப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, அப்போ ரெண்டு பேரும் வாழ்ந்தோம். இப்போ அடுத்தவனுக்கு நாம் கொடுக்கும் போது நாம் வாழ்கிறவங்க தத்துவத்தை சொல்றதுக்கு தான் இது. இப்ப தேவர்கள் இருந்தாங்களா இல்லையாங்கிறது இல்லை, கதையை சொல்றது தத்துவம் தான். உண்மை உண்மையா பொய்யாங்கிறது வந்து ஆராய்ச்சி வேண்டாம். இது மாதிரி உண்மையிலே வந்து கலிபோர்னியாவில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆராய்ச்சி நடத்தினாங்க. ஒரு இதே மாதிரி ஒரு ஆடிட்டோரியம், ஒரு 100 பேர் உட்கார வச்சு ஒரு திரைப்படம், ஒரு இயற்கை காட்சியை வச்சு ஒரு திரைப்படம் போட்டாங்க. ஒவ்வொரு மனுஷனும் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க, எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து ஒரு அற்புதமான இயற்கை காட்சிகளை வச்சு திரையிடுறாங்க, அப்போ டெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, எந்த மாற்றமும் இல்லை. இறுதியாக வந்து அன்னை தெரசா உயிரினுக்கு தொண்டு செய்கிற ஒரு காட்சியை திரையிடுறாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய நாக்களையும் இம்னோக்ளோபின் ஏ அப்படிங்கிற ஒரு ஆசிட் சுரந்திருக்கு. அப்போ இறக்கம் மேலிடும் போது
ஒவ்வொருவருடைய நாளிலும் ஒரு எச்சில் சுரக்கிறது. அந்த எச்சில்ல இம்னோக்ளோபுலின் ஏ அப்படிங்கிற ஆசிட் இருக்கு. நம்ம டிவியில சோகமான காட்சி பார்க்கும்போது உச்சு உச்சு சொல்றோம் சொல்றோம். இறக்க முயன்றும் போது நாக்கில் எச்சு ஊறுது, அந்த எச்சில் அந்த அமிர்தம் ஊறுது. இதுதான் அந்த கிருஷ்ணனுடைய முடிவு. அப்போ அறம் செய்ய விரும்புனா அப்படியா செய்யணும்னு சொல்லல பாத்தீங்களா, ரொம்ப கரெக்டா சொல்லிக்காங்க. செய்ய நினைக்கும் போதே வந்து புரியுது. அந்த சினிமா படம் பாத்துங்க, இப்ப யாரும் சர்வீஸ் பண்ணல. இப்ப சர்வீஸ் பண்றதை பார்த்த உடனே அவனுக்கு எச்சு ஊறுது, அதுல அமிர்தம் சொல்லிட்டு. அப்போ அப்பையார் எவ்வளோ தெளிவாக சொல்லுவாங்க, அறந்தைய விரும்பினாலே போதும் நீ வந்து நல்லா ஆகிட்ட, உனக்கு நன்மை இருக்குதுதான். இந்த செல்லுடைய கேரக்டர் என்ன பாருங்க, அந்த ஆசிடுடைய பவர் எப்படின்னா, அந்த ஆசிடை எடுத்து ஒரு செல்லில் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த செல் வாழலாம் முழுக்க அழியலாம். அவ்வளோ பெரிய ஆசிட். அப்போ இறக்கமே வடிவமாக மனிதன் மாறும்போது உள்ளே இருந்து அந்த அமிர்தம் சுரக்க சுரக்க அந்த உடம்பு முழுவதும் அழியாத நிலை பெறுகிறார்கள் சித்தர்கள். எல்லா தத்துவங்களையும் புறங்கான செய்த தத்துவம் நம்முடைய சித்தர்களுடைய தத்துவம். சீன தத்துவத்தில் ஒரு வரி இருக்கு, தோன்றியது அனைத்தும் அழியும் அப்படின்னு சொல்லி. அதாவது கரு ஒரு தத்துவம் சொல்லிட்டு அக்கப்பகுதியில் படித்தவங்களுக்கு தெரியும். அதாவது உருவாய் வந்தால் அழியும், கருவாய் வந்தால் அழியாதுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய சித்தர்கள் உருவம் எடுத்து மண்ணோடி காலமெல்லாம் வாழ்வார் பாரு மரணிக்கையில் அகப்படவும் மாட்டார்தான். இப்போ இந்த உடம்பு இந்த ஆசிட் சுரக்க சுரக்க இந்த உடம்பு அழியாமல் அப்படியே இருக்கு. அப்போ அந்த சீன தத்துவம் கூட இங்கே தோற்று போகுது. இப்படி எல்லா தத்துவங்களையும் வென்றெடுத்த ஒரு பெரிய தத்துவம் நம்முடைய சித்தருடைய தத்துவம். இந்த மாதிரி ஒரு ஒப்பற்ற பயிற்சி நமக்கு கிடைச்சிது. இதை வந்து ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சி எந்த அளவு நீங்கள் ஆர்வம் பயிற்சி பண்ணுறீங்களோ நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஆரம்பிங்க போதும் பண்ணுங்க. உலக வாழ்க்கையில நீங்க வந்து வாழ்ந்து காமிக்கணும். நீங்க உள்ள எவ்வளவு விலைக்கு வருவீங்கிறது புற வாழ்க்கையில இருந்து நீங்க எந்த அளவுக்கு ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கணும். அது சூழ்நிலையில வீட்டுல அலுவலகங்கள்ல அன்றாட பணிகள்ல உங்களுடைய ஞானம் வெளிப்படணும். அப்படி வெளிப்பட்டுச்சுன்னா அதுதான் ஞானத்தினுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் வெறும் தாடி போட்டே மண்டு போட்டா இது வந்து ஞானம் இல்லை, இது வந்து வேஷம் தான். நாம் வேண்டுமென்று தரிப்பது, வேண்டுமென்று தரிப்பது அதனால இது வேஷம்தான். என்ன உள்ளே எந்த அளவுக்கு மாறுறீங்களோ அதுதான் உண்மையான ஞானம். இந்த இந்த மாதிரி நான் சொல்றதா இருந்தாலும் சரி, வேற எந்த சொற்பொழிவுகளாக இருந்தாலும் சரி, இதனால் உங்களுக்கு ஞானம் நிச்சயமாக கிடைக்க போவது இல்லை. எப்போ ஞானம் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்குள்ளே இறைவனை அடைய வேண்டும்ங்கிற அந்த தாகம், இறைவனை நினைத்து கண்ணீர் விட வேண்டும்ங்கிற அந்த மனசு உருக்கம், இது ஏற்பட்டால் மட்டுமே உங்களுக்கு ஞானமும் இறையாளும் கிடைக்கும். அப்படி இல்லாமல் நான் சொன்ன சொற்பொழிவாக இருந்தாலும் சரி, எந்த சொற்பொழிவாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள எந்த மாற்றத்தையும் நிச்சயமாக கொண்டு பண்ண முடியாது. அப்படி கேட்குற வரைக்கும் கொஞ்சம் மை மறந்து கேட்போம், அப்புறம் அவ்வளோதான். அதனால் எந்த பலனும் கண்டிப்பாக கிடைக்காது. சிரமத்தால் ஞானம் அப்படிப்பாங்க சில பேர். கேட்டாலே ஞானம் அடையலாம், அப்படியா ஞானம் அடையிறது கெட்டாலே ஞானம் அடையலாம் போயிருக்கோம், ஏன் ஞானி போயிருக்கோமே கெட்டாலும் அப்படி ஞானம் கிடைக்காது. பயிற்சி பண்ணால் தான் ஞானம் கிடைக்கும் சரியா. அதனால் அந்த பயிற்சி பண்ணணுங்கிற அந்த ஆர்வம் இயற்கையாக உள்ளே இருந்து வரணும், தாகம் வரணும், அழுகை வரணும். உலக பொருளுக்காக அழுக தயாராக இருக்கும், கடவுளுக்காக அழுக தயாராக இருக்க. ராவணங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, இறைவனுக்காக மட்டும் அழுபவன் அர்த்தம். இறைவனுக்காக மட்டும் அழுபவன் தான் ராவணன். அப்படி கடவுளை நோக்கி மட்டும் அழுகிறார் ஆர்வமாக இருக்கணும். அழுக நீர் சித்தர்னா ஒரு சித்தர் இருந்தார். நீங்கள் தியானம் பண்ணும்போது கொஞ்சம் சில பேருக்கு முட்டை மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், சில பேருக்கு அந்த கொழுப்பு சத்து அடைப்பு இருக்கலாம் சில பேருக்கு. அப்படி அடைப்பு இருக்கும்போது கொஞ்சம் மனம் உருகி
ஒரு சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா அந்த தியானம் தடை இல்லாம திருப்பி உள்ள ஓடும். இந்த அழுகைக்கு ஒரு வரைக்கு ஆற்றல் இருக்கு. உள்ள ஒரு மிகப்பெரிய உஷ்ணத்தை உண்டு பண்ணும். அந்த உஷ்ணம் உள்ள இருக்கிற கொழுப்பெல்லாம் உருக்கி அந்த ரத்த ஓட்டத்தை மீண்டும் சரி பண்ணும். அதனால வந்து இந்த ஒழுக்கமான அந்த மனநிலை நமக்கு ஒரு நல்ல தியானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். அதனால வந்து உங்களுடைய முழு தீவிரமான எண்ணம் மட்டும்தான் இந்த பாதையில் உங்களை வெற்றிகரமாக நடத்திட்டு போக முடியும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். கேன உபநிஷதம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதில் ஒரு நாலு வரி அருமையாக சொல்லுவான். நம்ம புற வழிபாடை பற்றியும் இதை பற்றியும், நீ இருப்பதற்கும் இயக்குவதற்கும் மனம் எதற்கு நன்றி கடன்பட்டிருக்கிறதோ, நீ இங்கே இருப்பதற்கும் இயக்குவதற்கும் மனம் எதற்கு நன்றி கடன்பட்டிருக்கிறதோ அது மட்டுமே சத்தியம், அது மட்டுமே பிரம்மம். மற்றும் நீ இங்கே வணங்கும் எதுவும் அது அல்ல. மற்றும் நீ இங்கே வணங்கும் வேறு எதுவும் அது அல்ல. அந்த ஒரு வழிபாடெல்லாம் தூக்கி போட்டு உடச்சு போயிருக்கேன். இது உபநிஷத்துல இருக்கு, பகவத்கீதையில இருக்கு. இந்த உபநிஷத்துல பகவத்கீதையில எட்டாவது அத்தியாயம் அக்ஷர பிரம்மயோகம்ங்கிற தலைப்புல இருக்கு. பத்தாவது ஸ்லோகம், எவன் ஒருவன் மரண காலத்தில் பூர்வ மத்தியில் மனதையும் உச்சந்தலையில் பிராண காற்றையும் நிறுத்துகிறானோ அவன் மீண்டும் பிறக்க மாட்டான், என்னை வந்து அடைகிறான் அப்படிங்கிறது. எவன் ஒருவன் மரண காலத்தில் பூர்வ மத்தியில் மனதையும் உச்சந்தலையில் பிராண காற்றையும் நிறுத்துகிறானோ அவன் மீண்டும் பிறக்க மாட்டான், என்னை வந்து அடைகிறான். பிரயாண காலே மனசா அச்சாலேனா பக்தியா யுக்தா யோக பலனி சைவ குருவோர் மத்தியே பிராணம் ஆவேசிய சமயம் தம் வரம் புருஷம் உபைதி திவ்யம். பிரயாண காலேனா ஜீவன் மரண பிரயாணத்தின் போது மனசா மனம் அச்சாலேனா சலனம்னா அசைவது, அச்சலேனா அசையாம இருக்கிறது. அச்சலேனா பக்தியா பக்தியோடு யுக்தா அறிவோடு யோக பலனை, யோக பலன்னா தினம் தினம் செய்த பயிற்சி பலன், தினசரி விட்டுட்டு பண்றது இல்லை, தினசரி பண்ணணும். யோக பலனை சைவ அசைவு இல்லாம இருக்கட்டும், சைவம்னா அசைவு இல்லாம குருவர் மத்திய குரு மத்திய பிராணம் ஆவேசிய பிராணனை உச்சந்தலையிலேயே நிறுத்தி எடுத்து சமயம் தம் வரம் புருஷம் உபாதி தீபம் அந்த நிலையை யார் நிறுத்துகிறானோ அவன் மீண்டும் பிறக்க மாட்டான், இந்த பரம புருஷனான என்னை அடைகிறான் அப்படிங்கிறான். இது பகவத்கீதையில் சொல்லப்பட்ட நம்ம உபதேசத்துக்கு சான்று. ஒவ்வொரு இதிகாசமும் புராணமும் சொல்லிட்டு தான் இருக்கு, நமக்கு புரியலை. திரௌபதே கடன் ரெண்டு பேரும் பேசும்போது வருடத்தில் சொன்னாங்க, திரௌபதிய துச்சாதனம் தொழில் வருகிற சம்பவம் நடக்குது, அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பேசுறாங்க ரெண்டு பேரும். அண்ணா அன்னைக்கு ஏன் லேட்டா வந்த அப்படின்னு கேட்கிறான். கிருஷ்ணன் சொல்றான், நீ என்னதான் சொல்லி கொடுத்த அப்படின்னு கேட்கிறான். உனக்கு ஆயிரம் திருநாமங்கள் இருக்கிறது, என்னென்னமோ சொல்லிதான் நான் கூப்பிட்டேனே, துவாரகாவாசா அப்படின்னு சொல்லி கூட கூப்பிட்டேன். சரி நீ துவாரகாவாசா கூப்பிட்ட, நான் துவாரகிலிருந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீ என்னை உன் இருதயத்தில் வைத்து வழிபட்டிருந்தால் நான் உன்னுடைய இருதயத்திலிருந்து உடனே வெளிப்பட்டிருப்பேன் அல்லவா, உன்னுடைய இருதயத்தில் வைத்து என்னை வழிபடாது உள் தவறா என் தவறான்னு கேட்டான். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லுது, இருதயத்தில் வைத்து இறைவனை வழிபட வேண்டும் சொல்லப்படுது. இன்னொரு இடத்துல கிருஷ்ணா போய் விதரன் வீட்டுக்கு போறான், சொன்னான் நாளைக்கு நாரதருடைய தலைமையில ஒரு 10 ரிஷிகள் வர்றாங்க அரச சபையை பார்வையிடுறதுக்கு, அவங்க வரும்போது அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும், அவங்க வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும், அவங்க உட்கார்ந்த பின்னாடி தான் எல்லாரும் உட்காரணும், அவங்களுக்கு எந்த மரியாதை குறைவும் நடந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்றேன். ஏன் என்று கேட்டால் அவர்களெல்லாம் ஆத்மாவை தியானம் பண்ணும் ரிஷிகள் தான். நாம் கண்ணனை பெரியாள்னு நினைக்கிறோம், கண்ணை சொல்றான் ஆத்மாவை தியானம் பண்றாள் தான் பெரியாள்னு சொல்றான்.
இந்த ஆத்மாவை தியானம் பண்றாரு நம்ம தான். அவ்வளவு பெரிய உபதேசம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த மகாபாரதத்தினுடைய பின் வாரிசுகள்ல சுந்தர் அந்த பரீட்சித்து மகாராஜான்னு ஒருத்தவர்றான். பரீட்சித்து மகாராஜா ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு ரிஷி சாபம் போட்டுறான், பாம்பு கடிச்சு சாகணும்னு சொல்லி. அப்போ ரிஷி சாபம் தப்பாது, தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்பக்குளத்துக்கு நடுவில் ஒரு மண்டபம் கட்டி அந்த மண்டபத்துக்குள்ள பாதுகாப்பா முயற்சி பண்றான் தப்பிக்கிறதுக்கு. இருந்தாலும் கூட அவனுக்கு சந்தேகம் இருக்கு, சரி ரிஷி சாபத்துக்கும் தப்ப முடியாது அப்படின்னு. சரி எப்படியா மோட்சத்துக்கு போறதுக்கு வழி தேடுவோம் அப்படின்னு சொல்லி மகான்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன செய்யலாம்னு ஆலோசிக்கிறான். அப்ப சுகர் ரிஷி பெரிய ஆள், அவர் வந்து செய்யலாம். அவர் வந்த உடனே சரி மோட்சம் அடைகிறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். அவர் சொல்றாரு, மனதை துருவ மத்தியில் நிறுத்தி தியானம் செய், நீ மோட்சம் அடையலாம் சொல்ற. அவன் கொஞ்ச நேரம் பயிற்சி பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி இருந்தாருங்கிறான். சரி அப்ப வேற வழியே இல்லை, ஏதாவது பாகவதம் மாதிரி உள்ள கதைகளை புராணங்களை கேட்டுக்கிட்டு அப்படியே கடவுளை அடைய முயற்சி பண்ணேன். இது செகண்டரி, நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து துருவ மத்திய தியானம் தான் கொடுக்கப்பட்டது. இது மாதிரி ஒவ்வொரு வேதங்களும் புராணங்களும் உபநிஷதமும் பகவத்கீதை, இது மாதிரி வசிஷ்டர் சொன்ன ராமகீதை அவ்வளவும் இது கடைசியில் நம்மளுடைய வித்தையை தான் சார்ந்து சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு அருமையான வித்தை நமக்கு கிடைக்குது. இதை நம்ம வந்து பயிற்சி பண்ணிட்டு நல்லபடியாக இந்த விரைவி பயனை அடைய வேண்டும். ரொம்ப ஒரு அருமையான ஏற்பாடு. இதை நீங்கள் வந்து நெருப்பை தெரிந்து தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் சுடும். அதுபோல் இந்த வித்தையை நீங்கள் எடுக்கிறீங்க. நீங்கள் இந்த பிறவியில் பயிற்சி பண்ணாமல் சும்மா விட்டாலும் கூட இந்த வித்தை வந்து எப்படி உங்களுக்கு உள்ளே போகுதுங்கிற டெக்னிக் சொல்கிறேன். நம்முடைய மார்க்கத்தில் எந்த இடத்திலும் மூட நம்பிக்கை கிடையாது. உபதேசம் கொடுக்கும்போது ஒரு பெரிய சடங்கு வரும்ல, உபதேசம் கொடுக்கும்போது அது சடங்கு இல்லாத ஒரு பெரிய சயின்ஸ். சாமி எழுதியிருக்காரு, மற்ற இடத்துக்குலாம் இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி ஒரு அளவீடு போடலை. உபதேசம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறார், வடக்கு தெற்காக ஒரு பாயை விரிக்க வேண்டும், கொடுப்பவர் தெற்கு நோக்கியும் உபதேசம் வாங்குபவர் வடக்கு நோக்கியும் இருக்க வேண்டும், கொடுப்பவருக்கு வலது புறத்திலே குத்து விளக்கு தரையில் இருக்க வேண்டும், அந்த விளக்கு ஐந்து முக திரிபோட்டு பிரகாசமாக இருக்க வேண்டும், அந்த விளக்கு பாயை தொட்டுக்கொண்டு இருக்க வேண்டும், அந்த பாயிலே வாங்குபவர் கொடுப்பவரை தவிர யாரும் உட்காரக்கூடாது, ஏற்கனவே உபதேசம் வாங்கியிருந்தவர் இருந்தால் வாங்குபவருக்கு பின்பக்கம் இருக்க வேண்டும். இப்படிலாம் ஒவ்வொரு அடியா சொல்ற. எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், நம்மளுடைய மார்க்கத்தில் வந்து எந்த இடத்துலையும் வந்து மூட நம்பிக்கைங்கிறது இடமே இல்லையே. இதில் வந்து ஒவ்வொரு பெரிய சொல்ற, இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும், விளக்க வைக்கணும் அப்படி போகணும். சாமி நீங்கள் வந்து எல்லா பாரு மாதிரி ஏதோ சடங்கு சம்பிரதாயத்துக்கு வேணா நீங்கள் வரீங்க. கொஞ்சம் அவரை பிரார்த்தனை பண்ணும்போது சொல்லி விட்டேன், ஏ முட்டா போல இங்கே சடங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, முழுக்க முழுக்க சயின்ஸ் ஆகுது. பிரணவமாய் பரிசுத்தமாய் ஆவியாய் இருக்கக்கூடிய நான் உள்ளே வரணும்னா நெருப்பு வேணும், நெருப்புன்னு தான் உள்ளே வருவேன். இப்போ இந்த நெருப்புக்குள்ளே விளக்குக்குள்ளே வந்து அந்த தண்டு வழியாக வந்து அந்த பூமியினுடைய அந்த பஞ்சபூதங்களையும் ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பாய்க்குள்ளே வந்துடுறேன். பாய்க்குள்ளே வந்து கொடுக்குற ஆளுக்குள்ளேயும் வாங்குற ஆளுக்குள்ளேயும் நான் வந்து இந்த உபதேசத்தை நானே நடத்துகிறேன், உனக்கு தகுதி கிடையாது இந்த உபதேசம் கொடுக்கறதுக்கு. நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் உபதேசத்தை, அதுக்கு வர்றதுக்கு ஊடகமாக தான் இந்த பொருட்களை வச்சிருக்கிறேன் தவிர மூட நம்பிக்கை எங்கேயும் வைக்கிறது எனக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவாய் உள்ளே வந்து நம்ம கேட்கும்போது நமக்கு சித்தர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மகான்களுடைய நூலை படிக்கும்போது கண்டிப்பாக அவங்கள பிரார்த்தனை பண்ணி படிங்க, உங்களுக்கு தேவையான விளக்கங்களை அறிவாய் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க கண்டிப்பாக. நிச்சயமாக வந்து நமக்காக அவங்க
எதை வேணாலும் சொல்லிக் கொடுக்க அவங்க தயாராக இருக்காங்க. நம்ம இது கேட்குற நிலைமை மட்டும் இருந்தால் போதும். இதுக்கு மேலே இனிமேல் மலை ஏறுறேன், ஊர் ஊராக போகிறேன், இதெல்லாம் நான் விட்டுருக்கேன். நாம் இந்த உடம்பை தூக்கிட்டு போகணும். சித்தர்கள் குணமாக இருக்காங்க, அவங்க தூக்கிட்டு வர்றதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஒரு சின்ன தீபத்தை மட்டும் பொருதி வச்சு மனசோட பிரார்த்தனை பண்ணி இந்த விலங்குக்குள்ளே நீங்கள் எந்த எழுந்தொழி அப்படியே என்னுடைய உருவமைத்துக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் அவங்க கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வருவாங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அவங்கள நீங்கள் மனசார தியானம் பண்ணுங்கள். நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து உங்களுக்குள்ளே வந்து அறிவாய் எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவங்க தயாராக இருக்கேன். அதனால் வந்து பாத யாத்திரை போக வேண்டாம், ஊர் ஊராக போக வேண்டாம். வாசிதனை பார்த்து மகிழ்ந்துணைத்தான் போற்றாமல் காசி வரை போய் தெரிந்து காலெழுத்தேன் போறணுமேனர். பத்திரிகையார் பத்திரிகை எந்த ஊருக்கார் தெரியுமா? காசி நாட்டு அரசர். சொந்த ஊரை யாராவது படிப்பாங்களா? சொந்த ஊரை படிக்கிறார். எதுக்காக? சித்திரத்தைக்காக. வாசிதனை பார்த்து மகிழ்ந்துணைத்தான் போற்றாமல் காசி வரை போய் தெரிந்து காலெழுத்தேன் போறணுங்க. சொந்த நாட்டை கூட படிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. பாத யாத்திரை போனால் பலன் கிடையாது. பாதம் என்பது கால், கால் என்பது காற்று. இந்த பாதத்தின் வழியாக நீங்கள் போகிறோம் பாத யாத்திரையை தவிர இந்த பாத யாத்திரை போனால் பலன் கிடைக்காது, பஸ் தான் அடைக்கும். மீனாட்சி அம்மன் பக்கம் போனீங்கன்னா யாராவது பாருங்கள், சொர்க்கநாதர் சன்னதி முன்னாடி ஒரு சிலை இருக்கு. காலை தலைக்கு மேலே வச்சுருக்கோம் அந்த சிலை. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால், கால் என்றால் காற்று. காலாகிய காற்றை யார் தலைக்கு தூக்குகிறானோ அவன் கடவுளை பார்ப்பான் அப்படிங்கிறது அந்த சிலையினுடைய தத்துவம். அதுக்காக தான் அந்த சிலையை வச்சான். நான் அந்த சிலையை அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் எடுத்து அத்தனை பேரும் சுற்றி சுற்றி வருவான், யாருக்கும் ஒன்றும் புரியாது. சித்த வித்தை வாங்கினா மட்டும்தான் புரியும். பாதம் விளங்கினால் வேதம் விளங்கும் சொல்லுவாங்க. பாதம் என்றால் கால், கால் என்றால் காற்று. இந்த காற்று விளங்கும் போது உங்களுக்கு இனிமே நீங்கள் படித்து பாருங்கள், எல்லா புத்தகம் ரொம்ப வித்தியாசமும் புரியும். இப்போ படித்த மாதிரி இல்லாமல் இனிமேல் நீங்கள் எல்லா புத்தகமும் படிங்க, ரொம்ப ரொம்ப வித்தியாசமும் புரியும். இந்த காலங்கிற காற்றுக்காக தான் ஆந்திராவில் இருக்குது, அது தமிழ்நாட்டில் தான் இருந்தது. வந்து காலாஸ்திரிங்கிற ஊர் இருக்குது, அது காலை கத்தி ஈஸ்வரர். கத்தினாலும் மூச்சு தான், காலனாலும் காற்று தான். காலை கத்தி ஈஸ்வரர்னு சொல்லுவாங்க அந்த ஈஸ்வரனுக்கு. பஞ்சபூதங்களாகவும் பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்டும் இருக்கிறோம்னு சொன்னவன் தமிழன் தான். கொஞ்சம் கொஞ்சமாக வழிபாட்டை நகர்த்தினான், கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தினான். அம்மா அப்படின்னாலும் புரிய முடியல என்ன செய்யணும். இதுக்காக சிஸ்தர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப எளிமைப்படுத்தி துணி போட்டு உடைச்சான். சூழலாம் நீங்கள் நொறுக்கி எல்லாத்தையும் நொறுக்கிட்டு ரொம்ப எளிமையாக அன்போட சித்தர்களை கிடைக்கட்டும் சொல்லிட்டு நமக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது இந்த விஞ்ஞான காலத்தின் காரணமாகவும் அப்படி பாஸ்கரோட காரணமாகவும் இது வந்து இவ்வளவு சீக்கிரம் மக்கள்கிட்ட போகுது. அதை நம்ம வந்து அது வந்து மலிவுபடுத்திடாமல் அதை நீங்கள் வந்து பெருமைப்படுத்தி அதை பயிற்சி பண்ணி அந்த ஒரு இந்த உலக வாழ்க்கையிலும் அந்த உலக வாழ்க்கையிலும் பெரிய வெற்றி அடைய முடியும், கண்டிப்பாக முடியும். நம்ம பயிற்சி பண்ணுற ஆளுங்க வந்து நல்ல நோக்கம் இருக்கும்போது நிகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமரம் பொருந்திய அருட்பெரும் ஜோதிப்பர் கபலிகள். இந்த உலக வாழ்க்கையிலும் ஜெயிக்கலாம், அந்த உலக வாழ்க்கையிலும் நம்ம ஜெயிக்கலாம். ஒரு பெரிய சந்தேகம் எதுவுமே தேவை கிடையாது. நிச்சயம் வந்து ஒரு பெரிய வெற்றி வீரர்களாய் நாம் திகழலாம். ஏன்னா பிறக்கும் போதே நாம் பல லட்சம் பேர்களை ஜெயிச்சு தான் வெளியே வந்துடும். அது தெரியுமா? ஒவ்வொரு கருப்பைக்குள்ளேயும் ஒரு ஜீவன் உள்ளே புகும்போது பல லட்சக்கணக்கான விந்து அணுக்களை முந்தி அடித்து எது தாயினுடைய கருப்பைக்குள்ளே உள்ளே போகுதோ அதுதான் நாம. அப்போ நம்ம பிறக்கும் போதே பல லட்சக்கணக்கானவர்கள் தோக்கடிச்சுட்டு தான் வெளியே வந்திருக்கோம். நம்மளாம் சாதாரண ஆளே கிடையாது, பயங்கரமான வெற்றி வீரர்கள். அதனால் நம்ம வந்து எதை வேணாலும் ஜெயிக்கலாம்.
அதனால் ஞானங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா உள்ளே தான் இருக்கு எல்லாமே, வெளியே ஒன்றுமே இல்லை. நாம் வந்து ஒரு பெரிய கல்கண்டத்தையும் போட்டு உடச்சோம் வச்சுக்கோமே, இந்த சின்ன துகள் கல்கண்டுக்கும் அதே கலர் தான் இருக்குது, அதே குவாலிட்டி தான் இருக்குது, அதே டேஸ்ட் தான் இருக்குது. இறைவன்கிறவன் நாமளும் வந்தோம், அது ஒரு பெரிய கல்கண்டு, நம்ம ஒரு சின்ன கல்கண்டு. நமக்குள்ள அவ்வளோ ஆற்றல் நமக்கு இருக்கு. அதனால் நம்ம எதை நினச்சாலும் சரிதான், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஒரு பெரிய பெரிய விஷயமே எதுவும் கிடையாது, நம்ம கைக்கு கிட்டாத விஷயம் எதுவும் கிடையாது. அதனால் எதை வேணாலும் ஜெயிக்கலாம், நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையாக பயிற்சி பண்ணுங்க. நம்மளுடைய கேள்விக்கு ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய நண்பர்களை விட, உங்களுடைய நண்பர்களை விட உங்களுக்கு பதில் சொல்ல சித்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். மிக அற்புதமான அனுபவங்களை நாம் பெற முடியும். பல நேரங்களில் வந்து என்னை மிகப்படுத்தி சொல்வதற்காக நான் சொல்ல, என்னுடைய அனுபவம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும், கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை சொல்றேன். நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து உடம்பு நல்லா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணுவேன். அப்படி பல நேரம் சறுக்கி விழுந்தது அதிகம், வெற்றி அடைந்ததை கட்டணும் சறுக்கி விழுந்தது அதிகம். ஒரு 3 வருட இயற்கை உணவு சாப்பிட்டு கல்லீரல் வீங்கி போச்சு. கல்லீரல் வீங்கி போய் எனக்கு சொல்லிக் கொடுத்தா அந்த இயற்கை உணவு மருத்துவத்தை போய் கேட்டேன், ஏன் கல்லீரல் வீங்கிச்சு, இயற்கை உணவு தானே சாப்பிட்டேன் 3 வருஷமா அப்படின்னு. எல்லா பேரும் என்ன செய்வாங்கன்னா, அது முழுசாக கற்றுக்கலாம், அவங்களே அடுத்தவங்க சொல்லிக் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லை, இந்த ஒரு இயற்கை மருத்துவத்தை போய் உழைக்கிட்டு நான் பாதாசு பேர் சாப்பிடுங்க நல்லது அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் கொஞ்சம் இப்போ வந்து ஒரு கடின உழைப்பாளி, ஆனால் நிறைய சாப்பிட்டேன், நிறைய சாப்பிட்டு கல்லீரல் வீங்கி வச்சு. சரி, அந்த மருத்துவத்தையும் போயிட்டு அவர் வீட்டிலே 1 வாரம் தங்கிட்டேன். வீட்டில் போய் தங்கிட்டு அவர் லைப்ரரி மாதிரி வச்சுருக்கார், இந்த புக்கெல்லாம் படித்து. அவருக்கு தெரியல ஏன் வந்துச்சுன்னு தெரியல. நம்முடைய தேடல் 1 வாரம் வீட்டில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், வீட்டில் அந்த புக்கெல்லாம் படித்தேன். அப்போ ஒரு வடநாட்டு ஒரு மருத்துவர் எல்ஜி குப்தா சொல்லிட்டு, த ஓவர் கன்சம்ஷன் ஆஃப் வைட்டமின் பி அண்ட் சி வில் காஸ் டு லிவர் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. வைட்டமின் பியவும் ஏசியவும் அதிகமாக சாப்பிட்டா கல்லீரல் வீங்கி போகும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ தான் புரிஞ்சு நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு. ஒளிக்கட்டி தானியங்களில் வைட்டமின் பி சி இருக்கு. முளைக்கட்டிய தானியம் 1 நாளைக்கு 1 ஆள் 20 கிராம் மட்டும்தான் சாப்பிடணுமா? நான் வந்து 1/2 கிலோ 1/4 கிலோ சாப்பிட்டு உள்ள போட்டேன், கடைசியில் வீங்கி போச்சு. அப்புறம் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அப்பவும் வந்து 1 பைசா கூட அவ்வளோ கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை ஆயுர்வேதா சித்தா இதெல்லாம் சாப்பிட்டு முழுக்க வழியே வரல, முழுசாக வழியே வரல. கடைசியில் தம்பி பாஸ்கர் சொன்னத ஒரு 90% அறியணும், பாஸ்கர் சொன்ன பின்னாடி 90% அறியணும். பாதி வரைக்கும் முதல் அடி வந்திருந்தேன். பாஸ்கர் சொல்லும் போது தான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ஒரு மீட்டிங் கேட்டேன். அப்போ தான் வந்து சரி சொல்லும் போது இருக்கணும் பெரிய வியப்பா தெரியும். ஏன்னா அந்த சொன்ன செய்திகள் எனக்கு, ஏன்னா நான் நிறைய இயற்கை சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை இருக்கிறாள், எனக்கு சொன்ன செய்திகள் வந்து வியப்பு இல்லை. நீ எதை சொன்னாலும் நான் கேட்பேன், ஏன்னா நான் என்னுடைய தேவைகள் என்னுடைய பிடியிலிருந்து வியாதிகளுடைய பிடியிலிருந்து வெளிப்படுவேங்கிற தாக்கம் எனக்கு எப்பவும் இருக்கும். இந்த சீரியெல்லாம் போட்டுட்டு அமர்த்தவே இல்லை, கடைசி வரைக்கும் பார்த்தேன் ஒரே நாளில். அந்த மாதிரி வெளியானால போட்டு பார்த்துட்டு மீட்டிங் வர கேட்டு அடுத்த நாள் லைட்டில் வந்து போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்து சரி நான் ஃபாலோ பண்ணேன். 1 வாரம் தான், 1 வாரத்தில் பயங்கரமாக மாற்றேன். எப்படின்னா ஒரு சின்ன பலூன் இருக்கு, அதை காற்று ஊழல் சைனிங் வந்துருக்கு இல்லையா பலூனில், அது மாதிரி இந்த உடம்புல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி போன உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிச்சு. கூடணும்னா ஒரு பிரகாசம் வந்துச்சு உடம்புக்கு. ஓ, எதை வேலை செய்த 1 வாரத்துக்குள்ள உடனே பாஸ்கர் கூட்டேன், தம்பி உன்னுடைய மருத்துவம் மிக அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொதல் மீட்டிங் நம்ம மார்க்கில் போட்டோம். ரொம்ப அருமையாக நல்ல கூட்டம், நல்ல மக்களுடைய ஆதரவு, நல்ல செய்தியை சொன்னோங்கிற திருப்தியும் நமக்கு. ஏன்னா நல்ல ஒரு மருத்துவத்துறையும் நமக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது நமக்கு ஒரு நல்ல வேண்டுதல்.
என்னுடைய சிறு வயதுல இருந்து இது மாதிரி நிறைய வந்து முயற்சிகள் சறுக்கி பழையபடி எந்திரிச்சதான் நிறைய அனுபவம். இது மாதிரி அப்புறம் என்ன செஞ்சேன், என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு அவர் ஒரு 70 வயசு இருக்கும், அவர் காலையில் உணவு பாராளிச்சுன்னா பருப்பு இல்லாத ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன், முந்திரி பருப்பு பட்டை பாதா பிஸ்தா எல்லாம் சாப்பிட்றாரு. அவர் எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணார், நீ இதை சாப்பிட ஒன்றும் செய்யாதுன்ட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் காலை உணவு நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தான் பட் வந்து ஏற்கனவே இந்த கல்லீர் வீங்கினதா, இதை சாப்பிட்ட உடனே கொஞ்சம் பழைய கல்லீர் வீங்க ஆரம்பிச்சு, அது தெரியல வெளியே தெரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு நார்த் இந்தியா டூர் போட்டேன், போயிட்டு 3 நாள் தான் போனேன், ரொம்ப காய்ச்சல் ஆயிடுச்சு. சரி நீ அதுக்கு மேலே ரொம்ப குளிர் பிரதேசம், அதனால் நம்ம உள்ளே போக வேண்டாம், நம்மளால் அடுத்த அளவுக்கு தூரம்ட்டு திரும்பிட்டேன். அடுத்த தடவை ஒரு தடவை டூர் போட்டேன், அடுத்த தடவை டூர் போயில முதல் நாள் ஒரு நண்பர் என்ன செஞ்சார், இயற்கையில் விளைந்த கத்திரிக்காய் சொல்லி பணம் கொடுத்தாரு, அது 2 நாளைக்கு முன்னாடி ஓவர் டோஸாக சாப்பிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து பித்தமான உணவு, அது வந்து கல்லீரல் பித்தமாக ரெண்டும் ஒன்று சேர்ந்து கரெக்டாக நான் டூர் போக கரெக்டாக போக 2 நாள் பாண்ட போனவனே காய்ச்சல் வந்துருச்சு, 2 நாள் திரும்பி வந்துட்டேன். திரும்பி வரும்போது பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன், என் பையன் இங்கே எப்போ வந்தாலும் நினைச்சுவேன்னா எங்களை என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, எப்போ பார்த்தாலும் அப்பா சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருக்கணும் பணம், அப்போ வந்து எப்போ வந்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், பணம் சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருக்கணும், இதான் அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா நான் அவனை கேட்டு ஆனால் நான் ஒரு 5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுருக்கேன் வீட்டில், ஆனால் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு திருப்தி கிடையாது, வீட்டில் அவங்களுக்கே சம்பாரிச்சு கொடுத்துருக்கணும், இதுதான் உலகம். என்ன நினைக்கிறான் இப்படி இப்படி வெளியே மக்களுடைய தொடர்பு இருக்கிறதுக்கு நிறைய இந்த நேரங்களை வந்து அதிகமாக வீணடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள். அதனால என்ன செய்யணும், அவங்களை கிரிட்டிசிசம் பண்ணிட்டே இருப்பான். சரி வீட்டுக்கு போனால் சரி, ஏற்கனவே ஒரு டூர் போய் 3 நாள் திரும்பி வந்தேன், 2வது டூர் போய் 3 நாள் திரும்பி வர்றவங்க என்னடா பெரிய சீமம் போச்ச, தினசரி காலையில் ஃபோன் எழுந்திரிச்சா காலையில் 100 பேருக்கு வந்து ஆலோசனை, மருத்துவ ஆலோசனை, ஆன்மீக ஆலோசனை, இதுலாம் ஒன்றும் குறைச்சில்லை. ஒரு டூர் போய் ஒழுங்காக அவரை கூப்பிடுங்க கேட்பானே இந்த பைய கேள்வி வீட்டுக்கு போனவங்க, ஆண்டவா இந்த கேள்வி எனக்கு தேவையா, நான் என்ன தப்பு பண்ணிடுறேன்னு கேட்டேன், அவன் தப்பு பண்ணதான் என்னை வந்து வியசியப்படுத்திக்க அப்படின்னு ஒரு சொட்டு எனக்கு கண்ணீர் கலங்கிருச்சு. அந்த கலங்கின அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் என்னோட டெலிஃபோன் என்னோட செல்ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா மிக மிக அற்புதமான ஒரு மெசேஜ், தமிழ் அடிக்கிறான், பெரும்பாலான செய்திகள் ஆங்கிலத்தில் வரும், அன்னைக்கு தமிழ் அடிக்கிற அவர் நண்பன், ஊர் சுற்றி பார்த்து வாழ்பவன் சாதாரண மனிதன், எப்படி ஊர் சுற்றி பார்த்து வாழ்பவன் சாதாரண மனிதன், உலகமே பார்க்க வாழ்பவன் சாதனை மனிதன், நீ சாதனை மனிதனாக வாழ முயற்சி செய் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த செய்தி அவன் கொடுக்கல, இந்த நம்ம கொடுக்குறான், ஏய் என்ன கிணத்தான ஊரை போய் சுத்தி பார்த்துட்டு இருக்க, நீ உன்னுடைய வாழ்க்கையை உலகமே பார்க்கிற மாதிரி ஒரு வாழ கத்துக்க, இதுக்கு போய் எதுக்கு கண் கலங்குற, நீ சாதாரண மனிதனாக இருக்காது, நீ சாதனை மனிதனாக வாழ முயற்சி. இப்போ நம்முடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் சொல்ல சித்தர்கள் தயாராக இருக்க, அதுக்காக சொல்றேன் கண்டிப்பாக தயாராக இருக்காங்க. நம்முடைய ஒரு சொட்டு கண்ணீரை கூட இந்த அவங்க பொறுக்கிறது இல்லை, இந்த அனுபவம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும், இது நிச்சயம். அந்த மாதிரியான வித்தை இது ரொம்ப அற்புதமான வித்தை. லாக்ரி மகாசாயா சமாதி அடையும் போது அவங்க விஷயங்கள் கேட்கிறாங்க, நீங்களாம் எங்களை விட்டு போறீங்களே எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு கேட்கிறான். எவன் ஒருவன் என்னை புருவமத்தியில் வைத்து நினைக்கிறானோ அந்த நேரத்தில் அவனுடைய புருவமத்தியில் வந்து நிற்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்ற அப்படிங்களா. மகான்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க, ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. பகவத்கீதையில 12:8 ஸ்லோகத்தில் 2 பேரும் பேசுறான், கிருஷ்ணனும் அர்ஜுனும் பேசுறான், மரண காலத்திலே
அவ்வளவு கஷ்டமா வரும்போது ஜீவன் அங்க போய் நிப்பாட்டிட முடியுமா? சாதாரண ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே மனசு நிப்பாட்ட முடியல. மகனுங்கிற கஷ்டம் வரும்போது அவ்வளவு துன்பம் வரும்போது நிப்பாட்டிட முடியுமான்னு கேட்கிறான். கிருஷ்ணன் பதில் சொல்றான், நீ உயிர் வாழும் போது எத்தனை நாள் என்னை வழிபட்டாய், நான் மரணம் நேரத்தில் வந்து உன்னை கைதூக்கி அந்த பிரம்மரந்திரத்தில் நிறுத்தாவிட்டால் நான் நன்றி கெட்ட உலகவாசி ஆகிவிடுவேனே. எவ்வளவு அற்பா சொல்றா பாத்தீங்களா, நீ உயிரோடு வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு நாள் என்னை நினைத்தாய், இப்போ மரண காலத்தில் நம்மை அவன் கைவிடுத்து தூக்குவதற்கு தயாராக இருக்கிறான். இந்த மாதிரியான ஒரு அற்புதமான பயிற்சி நமக்கு இது. அதில் வந்து ரொம்ப ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆன்மீக அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய மரங்கள் நடக்கும், தொழில்களெல்லாம் பெரிய பெரிய மரங்கள்லாம் நடக்கும், நீங்கள் அனுபவிச்சு பார்க்கலாம். சரி, இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் எல்லாம் நம் போன்ற ஆன்மீகவாதிகளும் பரிசுத்தவான்களும் அடையாமல் பாவிகள் அடைவதற்காக இந்த உலக செல்வங்கள் யாருக்கு? நமக்கே கிடைக்காமையா? அவளுக்க நமக்கு கிடைச்சா நாலு பேர் கொடுப்போம் இல்லையா? எனக்கு வீட்டில் நான் சபிசியட்டாக இருக்கேன், நான் ரெண்டு நாளைக்கு வந்து பேசுகிறேன், எனக்கு தேவை இருக்கு, முடியுது என்னால். இப்போ நான் நல்லா இருக்கிறனால நீங்கள் சொல்ல முடியுது என்னால். அப்போ நம்மளோட நல்ல மனிதர்களை வாழ வைப்பதை விட அவனுக்கு என்ன வேலை? ஆனால் நாம் நல்ல மனிதர்களாக இருக்கிறோம் என்பதற்காக சோம்பேறிகளாக இருந்துவிடக்கூடாது. சரியான சிந்தனாவாதிகளாகவும் வழிபாடுகளாகவும் இருந்தால் நாம் எந்த இலக்கையும் நம்ம நிச்சயமாக அடைய முடியும். வித்தையை பற்றி அடுத்து சொல்ல போனேன். வித்தை வந்து நீங்கள் பயிற்சி பண்ணும்போது பயிற்சி வாங்கிட்டு எந்தெந்த ஊர்களில் இருக்கீங்களோ அந்தந்த ஊர்களில் இருக்கிற இடங்களிலே தொடர்பு கொண்டு வச்சுக்கணும். நம்முடைய வித்தையினுடைய முழு பயன் என்னன்னு கேட்டால் ஜீவனை லாபப்படுத்துறது, உடம்பை அழியாமல் வைக்கிறது. உடம்பை அழியாமல் வைக்கணும்னா சமாதி வைக்கணும். எனக்கு எங்கள் ஊரில் வந்து ஒரு 2 ஏக்கர் இடம் இருக்கு, ஒரு இடத்துல சமாதி வச்சிடும். திடீர்னு என்ன செய்வான், என் பேரன் என் மகன் கூட எனக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், என் பேரன் வந்து வைக்கலாம், 1 லட்சத்துக்கு அந்த இடத்துல 10 லட்சம் கொடுத்தாங்கன்னா விட்டு சேர்த்து போய் சமாதி வச்சு சேர்த்து விட்டுட்டு போயிடும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? உடம்பு டேமேஜ் ஆகிடும். அப்போ நம்முடைய கூட்டு அமைப்புகளில் சமாதி பண்ணுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க, அந்த இடங்களில் சமாளி வச்சா அது சேஃப்டியாக இருக்கும். அதனால் தயவுசெய்து எந்தெந்த ஊர்களில் இருக்கிறீர்களோ அந்தந்த ஊர்களில் பக்கத்தில் இருக்கிற சித்தர்த்தி ஆலயங்கள், சித்தர்த்தி பயிற்சி நிலையங்களில் தொடர்பு வச்சுக்கங்க. உங்களால் அவர்களுக்கு நன்மை, அவர்களால் நமக்கு நன்மை. நீங்கள் பயிற்சி எப்படி பண்ணுறது? ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், தவறுகளை திருத்திக்கலாம் இல்லையா? அதே மாதிரி கருத்துக்களை விடாமல் கொண்டு போகலாம். சத்சங்கத்திலே நிர்மோகத்துவம். அப்போ இந்த சத்சங்கம் இருக்கும்போது நம்முடைய சிந்தனைகள் வழி இருக்கு. அதனால நம்ம எந்தெந்த பகுதியில் இருக்கோமோ அந்தந்த பகுதிகளில் இருக்கிற அமைப்புகளில் தொடர்பு வச்சுட்டோம்னா நம்முடைய இறுதி காலத்தில் இந்த ஜீவ சமாதி வைக்கிறதுக்கு வாய்ப்பாகும். இப்போ இருக்கிற நகரப்புற வாழ்க்கையில் சிவம் வந்து மின்மயானத்துக்கு கொண்டு போயிடுவான், ஒரு வழியே கிடையாது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஜீவசமாதி, இந்த பயிற்சியின் பலனே ஜீவசமாதி தான். அப்போ ஜீவசமாதி கிடைக்கணும்னா அந்தந்த இடங்களில் இருக்கிற சித்தவித்தை அமைப்புகளில் தொடர்பு இருக்கணும். அந்த அமைப்புகள் இல்லாத ஆளுங்க ஒரு 10 பேர் ஒரே ஊரில் இருக்கீங்க, நீங்களே ஒரு புதுசாக ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்க. அமைப்பை மட்டும் ஏற்படுத்துங்க, ஆணவத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆணவம் மட்டுமே நம்முடைய பாதைக்கு மிக விரோதியான குணம். வள்ளுவர் சொல்லும் இவர் வள்ளலார் சொல்லும்போது கடவுளை யார் பார்க்க முடியும்னு கேட்குறான். வான் காணா, மறை காணா, மலரும் காணா, ருதிரனும் மதித்து காணா, மற்ற அதனை நான் காணா இடத்து அதனை காண்போம் என்று நல்லவர்கள் மகிழ்கின்ற நிலைமையினர். நான் என்ற ஆணவத்தை எவன் பார்க்கவில்லையோ அவன் மட்டுமே பார்க்கணும்.
இப்போ நாங்கிற ஈகோவை யார் பார்க்கலையோ அவங்க மட்டும்தான் இதை அருகதையா இருக்க முடியும். அதனால வந்து நம்ம அமைப்புகளை ஏற்படுத்துங்க, ரொம்ப அன்பா பழகுங்க. வந்து ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே வேறுபடுகிறான். நம்முடைய அறிவு சொல்வதை மனம் கேட்பதில்லை, அறிவு ஒன்று சொல்வது மனசு ஒன்று கேட்குது. நமக்குள்ளேயே நாம் வேறுபடும் போது ஒரு 10 மனிதர்கள் இருந்தால் நம்ம வேறுபடத்தான் செய்வோம். நம்ம வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்கோம், அத்தனை பேரும் ஒரே கருத்துக்களோடு இருக்கிறது இல்லை. நம்முடைய குடும்ப பெருமை கருதி, பாரம்பரியம் கருதி அந்த குடும்ப ஒற்றுமையை பாதுகாக்க தான் செய்வோம் இல்லையா. ஆளுக்கு ஒரு வீடு, ஆளுக்கு ஒரு இடம் வச்சுக்கிறோம் அப்படி இல்லையா. அப்போ நம்முடைய சித்த வித்தையினுடைய பெருமை கருதி நாம் வந்து ஒற்றுமையா இருக்கணும். இப்போ அந்த வித்தையினுடைய பாரம்பரியம் இருக்கிறதுனால இப்ப நமக்கு தான் கிடைக்குது. ராமலிங்க அடிகள் இதே வித்தியை தான் கொடுத்தாரு. தொழுவூர் வேலாயுத முதலியார்ங்கிறவர் பிரதான சீடர். அவர் வெளியே போய் பிரமசமாஜத்துக்கு போயிட்டார். அவர் போனதுனால தான் நமக்கு வரல. ஏன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிந்த வித்தியை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கும். அப்போ அமைப்புகள் ஒழுங்காக செயல்படும் போது மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு தகவல் போய் சேரும் இல்லையா. பாஸ்கர் வந்து இப்போ இந்த அவர் கண்டுபிடிச்ச இந்த செய்தியை அவங்க சொல்றதுனால இவ்வளோ வரைக்கும் நமக்கு பயன் கிடைக்குது இல்லைன்னா எப்படி கிடைக்கும். அவர் மட்டும் அனுப்பிச்சு போயிருந்தாருன்னா இவ்வளோ பேருக்கு பயன் கிடைக்காது இல்லையா. அப்போ ஒரு அமைப்பு ரீதியாக செயல்படும் போது தான் நமக்கு அந்த தகவல் அடுத்த தலைமுறைக்கு போய் சேருது. அதனால அமைப்புக்காக நம்முடைய சுய மான அபிமானங்களை விட்டு கொடுக்கணும். நமக்கு அங்கே ஒன்றும் இல்லை. நம்ம என்ன நோக்கம் என்னன்னு கேட்டால் நம்முடைய ஆலயம் செயல்படணும், அந்த ஆண்டு விழா நடக்கணும், அப்படியே இந்த செய்தி அடுத்த தலைமுறைக்கு போகணும். அதுக்காக மட்டும் தான் இயங்கணும். அந்த மாதிரி ஒரு அமைப்புகளை ஏற்படுத்துங்க, நல்லா ஒற்றுமையாக செயல்படுங்க. எப்போது நீங்கள் ஒவ்வொரு மனிதர்களையும் பிரித்து பார்க்கிறீர்களோ அது ஞானம் இல்லை. ஏதாவது நல்லா சொல்லுதுன்னா, யார் ஒருவன் எதை பிரம்மத்திற்கு அந்நியமாக பார்க்கிறானோ அவனை பிரம்மம் அந்நியமாக பார்க்கிறது. இப்போ நீங்கள் வேறுபாடு மற்றவர்கிட்ட கருதும் போது நீங்கள் பிரம்மத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. அதனால் ஞானங்கிறது யோகங்கிறது என்னன்னு கேட்டால் நம்முடைய உள் பயிற்சி யோகம். ஒவ்வொரு உயிரையும் தன் உயிராய் பாவிக்கிறது ஞானம். அதனால் வந்து நம்ம வேறுபாடு கருதாம அமைப்பினுடைய நன்மை கருதி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அந்த சென்று சேரணுங்கிற அந்த அன்பு கருதி நான் வந்து ரொம்ப நல்லா செயல்படுங்க. செயல்பட்டு இந்த செய்தியில் கொண்டு போங்க. அடுத்து இந்த பயிற்சி சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் சில இந்த சொல்ற தகவல் சொல்ல வைக்கிறேன். இப்போ நம்மளோட பயிற்சி வந்து ஒரு மணி நேரம் ஒரு ஜபம் சொல்லுவோம். ஜபம்னா ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. 3/4 மணி நேரம் மூச்சு எழுப்போம். 3/4 மணி நேரம் வந்து மூச்சு பயிற்சி வரும். ஒரு 1/2 மணி நேரம் மிஸ்டை அப்படின்னு சொல்லுவோம். மிஸ்டைனா புறவத்தியில் கண்ணு மனசு ரெண்டு இன்பாட்டி அப்படியே வச்சுருவோம். அது பேர் மிஸ்டை. இப்போ இந்த ஏன் ஜபம் சொல்கிறோம்னா, ஜபித்தம்னா சொல்கிறது, ஜபித்தம்னா சொல்கிறது, சொல்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது காற்று. அப்போ அந்த காற்றை வச்சு செய்கிற பயிற்சினால அது ஜபித்தல். ஆனால் சொல்லாமல் சொல்கிறதுனால இதுதான் ஆ ஜபம். நம்ம சொல்கிறது இல்லை, ஆனால் இந்த காட்டை வச்சு பயிற்சி பண்ணாங்க. இதுதான் உண்மையான அஜபம், இதுதான் அஜபா காயத்ரி. சொன்னால் அதுக்கு பேர் அஜபா காயத்ரி இல்லை, அது சொல்கிறது இல்லையா. அப்போ இதுதான் உண்மையான அஜபா காயத்ரி. அப்போ ஜபங்கிறது ஒரு மணி நேரம் நடக்கும்போது 3/4 மணி நேரம் மூச்சு பயிற்சி, அதுக்கு பேர் ஜபம். 1/4 மணி நேரம் நிஸ்டை. படைவடிக்கு ஒரு 5 நிமிஷம் படைவடிக்கு ஜபம் சொல்லுவாங்க. ஜபம் சொல்லும்போது படைவடி மூச்சு எடுக்கணும். கடைசியில் ஆத்மாவுக்கு வணக்கம் சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. இது ஒரு மணி நேர பயிற்சியினுடைய முறை. இதையே 2 மணி நேரமாக பண்ணுவாங்க ஆசிரமத்திலாம். அதை அப்படியே டபுள் ஆகிக்கணும். 1/2 மணி நேரம் மூச்சு பயிற்சி, 1/2 மணி நேரம் நிஷ்டை. நிஷ்டைங்கிறது என்னன்னு கேட்டால், இந்த மூச்சை நாம் இஷ்டப்பட்டு நடத்துகிறோம், அந்த இஷ்டமும் கூட ஒழிவது நிஷ்டை. எந்த வித இஷ்டமும் இல்லாமல் மனசை கண்ணை குருமதி அப்படியே நிப்பாட்டிட்டு. இப்போ மற்ற பயிற்சிகளுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டால், மற்ற பயிற்சிகளில் மனசை ஒழுங்குபடுத்துகிறாங்க, நம்ம பயிற்சியில் மனசை அழிக்கிறோம். அதுக்கு அதுதான் வித்தியாசம்.
மனசு அழிக்கிறது தான் இதனுடைய பயிற்சியினுடைய நோக்கம். மனம் எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கேயே அதை வச்சு அழிக்கிறது. எப்படின்னா மழைக்காலத்தில் சகதி வந்துடுது இல்லையா, மழைக்காலத்தில் சகதி வந்துடுது. வீட்டுக்குள்ளே போகும்போது இப்போ காலக்கழிவுக்கு தண்ணி தேவைப்படுது, இப்போ தண்ணி வந்து காலக்கழிவு போயிடும். ஆனால் முதல்ல அந்த சகதி வந்ததுக்கு என்ன காரணம், தண்ணி தான் காரணம். முதல்ல தண்ணி வரலைன்னா அந்த சகதியை வந்திருக்காரு இல்லையா. இந்த தண்ணி தான் வந்து சகதியை ஏற்படுத்துச்சு, மறுபடியும் இந்த தண்ணியை வச்சு அந்த சகதியை கழுவுறோம். அதுபோல் மனம்தான் இவ்வளவையும் உண்டு பண்ணுது. அந்த மனதை, அந்த மனதால் வைத்து மனதை அழிக்கிறது தான் என்னுடைய கடை. அதனால் அந்த மனதனுடைய இருப்பிடம் பூர்வமத்தியம், மனதனுடைய இருப்பிடம் பூர்வமத்தியம் சொன்னால் ஆள் யாருமே இல்லைங்க. இவ்வளோ தெளிவாக எளிமையாக சொன்ன ஆள் யாரும் இல்லை. இருதய நாதர் அப்படின்னு மிகப்பெரிய படத்தை போட்டு வச்சுக்கேன், இதில் கேட்குன்னு தெரியல. தமிழில் தான் ஒரு அற்புதமான வார்த்தை எப்படின்னா, உள்ளம் அப்படிங்கிறது இந்த இருதயங்களுக்கு உள்ளம் நெஞ்சம், நெஞ்சம் மறப்பதில்லைங்கிறோம். நினைக்கக்கூடியது எது, நினைக்கும் தொழிலை செய்யக்கூடியது ஆற்றல் எதுக்கு இதுக்காக இருக்கு, இது வெறும் ஒரு பம்பிங் ஸ்டேஷன் தான் இல்லையா. அப்போ இதுக்கு வந்து நினைக்க முடியாது. அப்போ நினைக்கக்கூடிய தொழிலை செய்கிறது எது, இருதயம். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளார் வள்ளுவர். இப்போ நினைத்த தொழிலை செய்யக்கூடியது மூளை, மூளையினுடைய அந்த பாயிண்ட் வந்து இருதயம் உருவமத்தியம். அப்போ மனசுடைய இருப்பிடம் உருவமத்தியம். அப்போ இந்த நெஞ்சிலே மா விளக்கை ஏற்ற வேண்டும். ஆனால் இப்போ நம்ம தான் என்ன செய்கிறோம்னா, ஒரு ஆளால் படுக்க போட்டு அந்த நெஞ்சில் மாவுளை விளக்கு செஞ்சு அதில் ஒரு பெரிய போட்டு நெய்யை ஊற்றி விளக்கை பொருந்தி பழையபடி அதையும் சாப்பிட்றோம். இதுதான் மாவு விளக்கு. இந்த மாவிளக்கு இங்கே ஏற்றுச்சோன்னா இந்த நெஞ்சில், ஆனால் இவன் இந்த நெஞ்சில் ஏற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ நான் புற உதாரணமாக செல் இந்த தப்பு தப்பாக அனர்த்தம் பண்ணுறது மாதிரி வந்து ஒரு முதல் தரமான ஆளுக அப்படி இல்லாமல் இருந்து இந்த அக வழிபாடு நம்ம வந்து செய்யணும். இப்போ இதே இந்த ஒரு மணி நேரம் பயிற்சி, அரை மணி நேரமாக பயிற்சி பண்ணுறீங்களா, அப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் ஓச்சு இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் டிஸ்டே பண்ணுங்க, ஒரு பழையவடிக்கு ஒரு 2 நிமிஷம் பழையவடி ஜபம் பண்ணிவிட்டு ஆத்ம நமஸ்காரம் சொல்லிட்டு முடிச்சுங்க. இதுதான் ஒரு ஜப முறை. இந்த மாதிரி பண்ணணும். ஜபம் பண்ணும்போது ஏதாவது ஒரு துண்டோ பாயோ இலக்கில் விரிச்சிங்க, விரிச்சுட்டு அது மேலே உட்காந்து உதவியிலிருந்து கழுத்து தலை மூணு நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி விரைப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த உடம்பு ஈடுபட மட்டும் கொஞ்சம் துணி மட்டும் லூஸாக இருக்கணும். அதுதான் அது மூச்சு இயங்கிறது வந்து ஒரே இதுதான், ஆனால் இயக்கிற புள்ளி ஒப்புடு. அதனால் இந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் சரியா, நேர்கோட்டில் இருக்கணும். அது மட்டும் நல்லா கவனிச்சிங்க. அது மாதிரி பயிற்சி பண்ணணும். வயிறு எப்பவும் எம்டியாக இருக்கும்போது பயிற்சி பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம். அப்புறம் வந்து சாப்பிட்ட பின்னாடி பண்ணணும், பஸ்ஸில் போகும்போது பண்ணணும். அப்படின்னா கண்ணை மூடிக்கலாம், கண்ணை மூடிக்கிட்டு நம்ம பயிற்சி செய்யும்போது எப்பவும் கண்ணை திறந்து தான் பயிற்சி பண்ணுவோம். விழித்திறந்து ஜெபம் பண்ணுங்கன்னார் கிறிஸ்து. கிறிஸ்து வந்து முழுக்க முழுக்க சித்திரத்தை பண்ணாருக்கு பெரிய ப்ரூஃப் இருக்கு. அவரை கைது பண்ணும்போது அவர் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அவரை பரிசேயர்கள் கைது செய்யும் போது அவர் ஆகாயத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார், ஆகாயத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். ஒரு வட்டக்கல்லின் முன் கையை வைத்து ஆகாயத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கு. ஒரு திறந்த வழியில் நம்ம அப்படி எப்படி பயிற்சி பண்ணோம்னா மேலே பார்த்தா ஆகாயத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்படியே. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிற வரையும் வந்து இருக்கு. அதனால் வந்து சித்த வித்தியை தான் அவர் பண்ணியிருக்கார் கடைசி வரைக்கும். அதனால் வந்து நம்ம பயிற்சி பண்ணும்போது கண்ணு முதல்ல விழிச்சிருக்கணும். பஸ்ஸில் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், பஸ்ஸில் போகும்போது கண்ணை மூடிக்கிங்க, நினைவு மட்டும் புருவத்தில் வச்சுங்க. அப்போ வந்து வெறும் நிஷ்டை மட்டும் பண்ணலாம், மூச்சை எடுக்கக்கூடாது. மூச்சை எடுக்கிறதா இருந்தால் வயிற்றில் உணவு இல்லாமல் இருக்கும்போது மூச்சை எடுக்க, மூச்சை அப்படி இழுத்தீங்கன்னா உணவு இருக்கும்போது மூச்சை எடுத்தால் நுரையில் கஷ்டப்படும். அதனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்புறம் அடுத்தவங்க பார்க்குற மாதிரி பயிற்சி செய்யக்கூடாது. ஒன்று வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுகளுக்கு நீங்களே உபதேசம் கொடுத்துடலாம், அப்போ இல்லை யாருக்கு வேணாலும் கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. வன்முறையில் உபயோகப்படுத்தாதீங்க, நீங்கள் நான் கற்றுக்கிட்டேன் நீங்கள் தான் கற்றுக்கணும் அப்படின்னு வன்முறையில் உபயோகப்படுத்தாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுங்க,
அவங்களுக்கு தேவையான தக்க நேரத்தில் அவங்களுக்கு அதை புரிய வைங்க. புரிய வச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கொஞ்ச நேரம் சொல்லி மாற்றுவீங்க. இளம் வயது திருமணம் ஆகாதவர்கள் இருந்தாங்கன்னா அந்த வாழ்க்கை துறையை தேர்ந்தெடுக்கும் போது இது மாதிரியான கொள்கை அடிப்படையான பெண்களை தேர்ந்தெடுத்து ஆண்களை தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணுங்க. அது நமக்கு பிற்கால வாழ்க்கையில் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். பொருளாதாரம் வியாபாரமாக திருமணத்தை கருதாமல் வீட்டில் இருந்து இந்த மாதிரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருக்கும். என்னுடைய வீட்டில் என்னுடைய கையால் நடத்தி வைக்கப்பட்ட ஒரு ரெண்டு மூணு திருமணங்கள் பொருளாதாரத்தை உணவுக்காமல் முழுக்க முழுக்க ஆன்மீக நோக்குதல் மட்டும் இருந்ததுனால எந்த பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கிறது. வாழ்க்கை வியாபாரமே இல்லாமல் என்னுடைய மகளுக்கு வந்து மரம் ஏதாவது வீடு கட்டணும் கொஞ்சம் பணம் ஒன்று கேட்டார். ஒரு 10 லட்சம் ரூபா கொடுக்கணும். உடனே மரம் வந்து நகை கட்டி கொடுத்தா எதுக்கு? அதாவது ஒரு 2 ஏக்கரை லீஸ் போட்டதான் பார்த்தேன். இல்லை அம்மா, 1 ஏக்கரை தான் லீஸ் கொடுங்க, இன்னொரு ஏக்கருக்கு உள்ள பணத்தை தான் நான் நகை அடை வச்சு தரேன் சொல்கிறேன். அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது பேரம் பேசி இத்தனை ஃபோன் பண்ணுறோம் அப்படி பேசியிருந்தோம்னா அந்த மனசு வராது. சும்மா பீரோட்டில் தானே இருக்குது, வயல் இருந்து அவசியம் பண்ணும் பழம் கிடைக்கும், எதுக்கு பீரோட்டில் இருக்க நகை எதுவும் அடகு கிடையாது போகுது அப்படின்னாங்க. இந்த பறந்த எண்ணம் வர்றது காரணம் நாம் நிறைய விட்டு கொடுக்குற விஷயங்களை அவங்க நிறைய விட்டு கொடுக்க தயாராக இருக்காங்க. அப்போது நாம் வந்து வியாபாரமாக கருதாமல் இருக்கணும்னா நிச்சயமாக வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக ஜெயிக்கலாம். அதனால் வந்து அடுத்த தலைமுறைகள் இளைஞர்களாக இருந்தால் பெண்கள் தேடும்போது அந்த மாதிரி வியாபாரம் இல்லாமல் பண்ணுங்க, ரொம்ப வாழ்க்கை எளிமையாக இருக்கும். வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டராக இருப்பாங்க, அவங்களையெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து டென்ஷனே ஆகுது. ஏன் தெரியுமா? ஒரு தாய் கருவில் வர இரட்டை குழந்தை இருக்கும், ஒரே மாதிரி குழந்தை ஒரே நேரத்தில் தான் வெளியே வருது. இப்போ கிரகமெல்லாம் நீங்கள் பாருங்க, நல்லா இந்த இந்த இடத்துல கிரகத்தை நீங்கள் வேலை செஞ்சு பாருங்க. ஒரு தாய் வயிற்றில் ஒரு நேரத்தில் பிறக்கிற குழந்தை ரெண்டுக்கும் ஒரு கிரகம் தானே இருக்கணும், ரெண்டும் ஒரே மாதிரி தானே சக்ஸஸ் ஆக இருக்கணும் வாழ்க்கையில். ஒன்று கஷ்டப்படும், ஒன்று நல்லா இருக்கும், ஒன்று அழகாக இருக்கும், ஒன்று அசிங்கமாக இருக்கும், ஒன்று நல்ல குணமாக இருக்கும், ஒன்று சரியில்லாத குணமாக இருக்கும். எப்படி இந்த வேறுபாடுகள் சிந்திச்சிருமா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு ஒரு சித்தர் பரிசுறாரு, அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம், எவர் எவருக்கு உதவினர் எவர் எவருக்கு உதவினர், தவறு அவர் நினைவது தமை உணர்வதுவே சரினர். நீ ஒருத்தன் உதவி செஞ்சு நான் அவன் உதவி செஞ்சு அவன் எனக்கு திருப்பி நன்றி இல்லாமல் இருக்கான் இல்லை. அப்ப ஏற்கனவே முன் கர்மா அப்படிதான் வந்திருக்கான். உங்க வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அப்படித்தான். அவன் ஏற்கனவே துணியப்படாதான் துணியத்தான் விற்க முடியும், அவன் மாவு பண்ண தான் மாவத்தான் விற்க முடியும். அவன் என்ன இருக்கா அவன்தான் விற்பான். அவன் புதுசா துணி வச்சுக்கிற மாவு கேட்டா அவன் எப்படி கொடுப்பான்? அவன் முன்பிறவியில என்ன குணங்கள் இருக்கோ அதைத்தான் அவன் வச்சிருப்பான். எங்க அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான், அதை பண்றான், இதை முடியவே முடியாது, கேட்க மாட்டான். அதனால் வீட்டில் இருக்கிற மனிதர்களோட அவங்களுடைய குணங்களை வந்து நீங்கள் அப்படியே ஏற்றுக்கங்க. உங்களுக்கு இருக்கும் அத்தனை உறவுகளும் அத்தனை சம்பவங்களும் உங்களுக்கு ஞானம் சொல்லிக் கொடுப்பதற்காக வருகிறது. இதன் மூலம் நாம் ஞானம் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டோம் தான் நாம் வந்து ஜெயிக்கலாம். இதை விட்டுட்டு அவங்க மேலே கோபப்பட்டீங்கன்னா அது வந்து ஞானம் இல்லை. அவங்க மேலே எந்த வித விரோத பாவம் காமிச்சாலும் ஞானம் இல்லை. எனக்கு வயசு வந்து 62 ஆகுது, 62 63 ஆகுது, 2 மாதம் ஆச்சுன்னா அண்ணாச்சிக்கு வயசு வந்து 65 ஆகுது. அப்படி ஒருத்தர் இருக்காரு, காவல்துறையில் இருக்காரு, இன்னும் எல்லோரும் ஜாயின் ஃபேமிலியாக தான் இருக்கும். சொத்துக்கெல்லாம் பிரிக்காமல் தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் யார் கூட சாப்பிட்றா யார் கூட செலவழிக்கிறா கணக்கே இல்லை, பார்க்கறது இல்லை. கணாச்சி மகளுக்கு 1000 பேருக்கு பத்திரிகை அடிச்சு கல்யாணம் எடுத்தார், நான் வெறும் 3 பேருக்கு பத்திரிகை அடித்தேன். இல்லை நமக்கு கஷ்டம் இருந்தால் 5 பேர் கூட பக்கத்தில் வைக்க மாட்டான், ஓடி போயிடுவான். ஒரு காக்கா கூடத்தில்
கல்ல விட்டு எறிய வேண்டிய அவசியம் இல்லை. கருப்பட்டியை தூக்கிறீங்க, அது கருப்பட்டியா கல்லா தெரியாது, ஓடிய போயிடும். அக்கா மாதிரி கஷ்டம் தான், எந்த மனுஷனும் இல்லை உங்களுக்கு சொந்தக்காரன். எதுக்கு இந்த சொந்தக்காரன் தான் தேவையே இல்லை. வாழ்க்கை வந்து எளிமையாக வாழுங்க. எப்படின்னா ஒரு அலுவலகத்தில் ஒரு குமாஸ்தா இருக்கான், அவன் வந்து பியூனை போல வாழ்ந்தான்னா அந்த பியூன் வந்து அதோட எளிமையாக வாழ கற்றுக்குவான். இந்த குமாஸ்தா வந்து மேனேஜரை போல வாழ்ந்தான்னு வைக்கிறேன், அந்த பியூன் வந்து லார்ட் போல வாழலாம். அப்போ நாம் நமக்கு கீழே இருக்கிறவளை ஒப்பிட்டு வாழ்ந்தோம்னா வாழ்க்கை வந்து நமக்கும் கஷ்டம் இல்லை, அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு உதாரணமாக வாழ்கிறோம். அப்படி இல்லாமல் ஆடம்பரமாக வாழ்ந்தோம்னா நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு மோசமான முன் உதாரணமாகிடும். சமுதாயத்தில் அதிகமான செலவுகளும் ஆடம்பரங்களும் வர்றதுக்கு காரணம் நம்மளோட மேலே உள்ள ஆளுங்க கம்பேர் பண்ணி செலவழிக்கிறோம். அப்போ தேவையில்லாத ஆடம்பரங்களை செய்யும்போது பணம் தேவைப்படுகிறது, பணம் தேவைப்படும் போது தவறான வழிகளில் அதை கை வைக்கிறோம் சம்பாதிக்கிறது. அப்போ சமூகத்துக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கு. அடுத்தவங்களுக்கு நாம் வந்து வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கணும். அந்த சொல்லிக் கொடுக்கணும்னா நாம் வாழ்க்கையை சிக்கனமாக வாழ்ந்து காமிக்கணும். நான் 100 பேருக்கு அடித்தேன், எங்கள் அண்ணன் 1000 பேருக்கு 10 பேருக்கு அடித்தார். அப்போ இந்த ஒட்டுமைக்காக போகுமா, அவன் வந்து நான் செலவு பேஸ் பண்ணுற போகிற நாம் தான். ஏன் கேட்டால் அவர் விவசாயி, எங்கள் அண்ணன் வந்து விவசாயம் மட்டும் தான் பார்க்குறாரு, நான் வந்து தான் வியாபாரம் பணம் மெயின்டெனன்ஸ். அப்போ பணம் செலவழிக்க நான் தான், பணம் செலவழிக்கும் போது நான் சீக்கிரமாக எனக்கு செலவழிக்கிறேன். 2 பேருக்கும் 1 மாதத்துக்கும் வந்தியாக தான். எங்கள் அண்ணன் முதல் மாதம் கல்யாணம் மகளுக்கு, எனக்கு அடுத்த மாதம் மகளுக்கு கல்யாணம். அப்போ நாம் வாழ்ந்து காமிச்சோம்னா வீட்டில் சீக்கிரமாக அடுத்த எல்லாரும் வாழ்ந்து காமிப்பாங்க. இதில் கம்பேரிஷன் இருக்கவே கூடாது. அப்படி இருக்கிறதுனால இத்தனை வருஷமாக வந்து ஒற்றுமையாக இருக்க முடியுது, அத்தனை ஏற்றத்தாழ்வுகளையும் மிஞ்சி நிற்க முடியுது. ஊருக்காரங்க எல்லாருமே வந்து ஆச்சரியம் போடுவாங்க, இத்தனை வயசு வரைக்கும் எப்படா நண்டி ஓட்டுவாங்க, சண்டை போடாமல் அண்ணன் தம்பி தம்பி சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் விட்டு கொடுத்து வாழும்போது நாம் கெட்டு போவது பெரிய சாதனைகளை எளிதாக செய்யலாம். எங்கள் ஊர் பகுதியில் உங்களுக்கு தெரியாது, இப்போ ஜாட் இருக்காங்க பார்த்தீங்களா, ஜாட் நடக்குது இல்லையா, ஜாட் இனத்தவர்கள் நடத்துகிற போராட்டங்களை பேப்பரில் படிச்சிருக்கீங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் ஏன்னா ஒரு ஜாட் இருக்கான், எங்கள் ஊர் திருப்பாச்சி இருந்தீங்க, அருவாளுக்கு பேர் பெற்ற ஊர் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி சொந்த ஊர் வந்து திருப்பாச்சி இருந்தி, அருவாளுக்கு பேர் பெற்ற ஊர் இருக்கு. இந்த அருவாளை வச்சு ஆளுகள்லாம் நிறைய வெட்டுவாங்க, ஆனால் வெட்டுறதெல்லாம் எங்கள் ஊரால் கிடையாது, பக்கத்து ஊரால். ஆனால் அந்த ஊர் அருவா வந்து தயார் பண்ணுறது எங்கள் ஊராளு. ஏன்னா இந்த ஆசாரி வந்து போர் வீரர்களுடைய படைக்கலம் தயாரிக்கிறவனாக இருந்தான் மன்னர்கள் காலத்தில். அதனால் அந்த அருவா வந்து அவ்வளோ ரொம்ப அற்புதமாக செய்யிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வாழ்க்கையை வந்து எளிமையாக வாழ்ந்து உதாரணமாக வாழ்ந்து வந்துட்டு இப்படி வாழும்போது நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். வாழ்க்கையாக எளிமையாக அன்போடு வாழுங்க. வீட்டில் உள்ள உறவினர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. இதுதான் முதல்ல வந்து ரொம்ப ரொம்ப அன்புக்கும் சமாதானத்துக்கும் இடமான வாழ்க்கை முறை. அவங்கள மாற்றாதீங்க, நீங்கள் அவங்கள அப்படியே ஏற்றுக்கங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து முன்ஜென்மத்தானே பதிவுகளோடு உள்ள வர்றாங்க. அவங்களை மாற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தக்க தருணத்திலே சொல்லி காமிங்க, அந்தந்த நேரங்களில் சொல்லி காமிச்சு அவங்களோட இடம் பார்த்து சொல்லுங்க. இதை பார்த்து சொல்லும்போது அவங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொடுங்க, இருந்தவர்களுள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுங்களே தவிர வற்புறுத்தாதீங்க. நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இந்த பயிற்சியை விடாமல் பண்ணுங்க. எப்பவும் ஒரே மாதிரி அன்பா என் பையன் வந்து என்னை கூட வைக்கலாம் சமயத்தில். எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்துட்டேன், யாரை பார்த்து என்ன சொன்ன அப்படின்னா, என்ன தான் சொன்ன, எனக்கே கோவம் இல்லை உனக்கே கோவம் வருது அப்படின்னா. அப்போ உலகத்தில் எல்லா மனுஷர்களும் அப்படின்னு தான் இருப்பான். அதெல்லாம் இல்லை, நம்ம வந்து எப்பவும் அந்த அமைதியாக அன்பாக எந்த சூழ்நிலையிலும் சலனப்படாமல்
நம்ம வாழ்க்கை நடத்த கத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து நிச்சயத்தை ஜெயிச்சிட்டோம். அதுதான் நீங்க வந்து இந்த வித்தையை நீங்க எந்த அளவுக்கு கொண்டு போறீங்கிறதுக்கு அடையாளம் தான். அதை வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமா முயற்சி பண்ணுங்க. இப்போ வந்து விழிப்புணர்ச்சியோட இருங்க. மூடநம்பிக்கைகள் எல்லாத்துக்கும் மூலையில் போட்டிருக்கேன். அறிவு பொருந்தால் எந்த விஷயங்களும் கடைபிடிக்காதீங்க. இப்போ வந்து டீப்பரை கடத்திக்கிட்டு அடுத்து வந்து உபதேசத்தை ஆரம்பிச்சிடலாம். உபதேசம் கொடுக்கும்போது முக்கியமான ஒரு இது என்னன்னு கேட்டால், இப்போ நம்முடைய பயிற்சி வந்து சித்தர்கள் சொல்லும்போது கண்ணு நாக்கு மூக்கு அண்ணாக்கு உள்நாக்கு இதை அடிக்கடி சொல்லுவாங்க. கண்ணு குறுமத்தியம், கண்ணு அண்ணாக்கு உள்நாக்கு இதே சொல்லியிருப்பாங்க. கண்ணாக்கு மூக்கு செவிஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற பழம் பொருள் ஒன்று உண்டு. அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளிகாட்டி புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவர். அண்ணாக்கு தன்னை அடைந்து அங்கு அமிழ்ந்து ஒன்றில் இன்னொருக்கு வேந்தனும் வாங்க. அண்ணாக்கு சொல்ல அண்ணாக்கு அண்ணாக்கு மாசற்ற கொள்கை மனதில் அடைந்த கால் ஈசனை காட்டும் உடம்பு. மனதுல மாசு இல்லைன்னா உடம்பே வந்து ஈசனை காண்பது அப்படிங்கிறாங்க. இமையா நாட்டத்தில் இருந்து அமைவாருக்கு அமையாத இமையா நாட்டத்தில் இருந்து உணர்வாருக்கு அமையாத ஆனந்தமாகும். தேவர்கள் இமையாதவர்கள் கண் இமைக்காதவர்கள் சொல்லுவாங்க. இந்த நலன் சரித்திரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவோம். கண்ணை வந்து இமைக்காம இருந்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து இதிலே வச்சுட்டு அப்படி கண்ணை இமைக்காமல் வச்சுட்டு பின்னா அப்படியே டெய்லி சும்மா அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். கண்ணை இமைக்காமல் வச்சு பயிற்சி பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல அனுபவம் கிடைக்கும். தெருவில் நடந்து போகிறதெல்லாம் வந்து சாதாரண கிளாரிட்டி இல்லாத உருவங்களாக தெரியும். எப்படி ஒரு லென்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒரு ஃபிகர் தெரியுது இல்லையா? புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒரு ஃபிகரோட ஒரு கிளியரன்ஸ் இல்லாமல் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு இல்லையா? அது மாதிரி உருவ மத்தியிலே மனசை வச்சு நிறுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உருவங்களுடைய டெப்த் புரியாது. ஒரு ஆள் அழகாக இருக்குது அழகாக இல்லை அந்த மாதிரியான டெப்த்லாம் புரியாது. நிறையா நம்முடைய ஆத்மாவில் பதிவை ஏற்படுத்துறது எது தெரியுமா? மனசு. அதுக்கு மூல காரணம் எது தெரியுமா? கண். கண்ணின் வழியாக தான் உங்களுடைய பல செய்திகள் உள்ளே போகும். இப்போ இந்த கண்ணை இருந்து இப்படி இமைக்காமல் அப்படியே பழகிட்டீங்கன்னா உறவுகளுடைய டெப்த்து உள்ளே போகாது. இதில் நிறையா அனுபவம் நிறையா உங்களுக்கு கிடைக்கும். இமையால் நாட்டத்தில் இருந்து உணர்வாருக்கு அமையாத ஆனந்தமாகும்.